ஒரு நல்லவன் ஒரு சமூக சேவை பண்ணுறவன் இந்த காலத்து மக்கள் வந்து வாக்களிப்பாங்களா இதான் கேள்வி. இப்போ இவர் வந்து சொல்லியிருந்தார் பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மதுக்கெதிராக போராட்டம் பண்ணியிருக்கோம், மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறதாலையோ சமூக சேவை பண்ணுறதாலையோ மக்கள் வந்து வாக்களிப்பாங்களா? ஓகே, மக்களுக்கு இவங்க நல்லவங்க நல்லா தெரியும், ஆனா ஒரே ஒரு மட்டமான ஒரு எண்ணம் மக்கள் எல்லாருக்கிட்டே இருக்கு, இவன் ஓட்ட பிரிக்கத்தானே செய்வான், ஜெயிக்க மாட்டான் ஒரு எண்ணம் இருக்கு. அந்த ஒண்ணுதான் பெரிய டிராபக். அந்த ஒண்ணுதான் பெரிய டிராபக். நாங்க நம்மளை பத்தி வேணா என்னை பத்தி வேணா அது ஒண்ணுதான் பெரிய டிராபக். ஓகே, ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் ஆரம்பிச்சிருந்தோம் இந்த அமைப்பு வந்து. அது என்ன நோக்கம்னா, தமிழகம் முழுதுமே வந்து இளைஞர்கள் வந்து சின்ன சின்ன குழுக்கள் ஃபார்ம் ஆகணும், அவங்க வந்து சமூக சேவை பண்ணட்டும், அதை தாண்டி மக்களுக்கான விஷயங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும், அதை தாண்டி யார் வந்து அரசியல் நிற்க விருப்பப்படுறாங்க நிற்கலாம்ங்கிறது தான் வந்து இது நோக்கமே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இது ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்த ஒரு இது குரூப் வந்து சிட்லப்பாக்கம் ரைசிங். இங்கே குரோம்பேட் சொல்லியிருந்தீங்களே, குரோம்பேட்லேருந்து வர்றதா சொல்லிட்டு. ஓகே ஓகே, அந்த குரோம்பேட் பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த சிட்லப்பாக்கம், இந்த பிரிட்ஜில் வந்து அவங்க வந்து வால் பெயிண்டிங் பண்ணுவாங்க, மக்களுக்கான விழிப்புணர்வுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது மரநடுதல் இல்லைன்னா வந்து குளத்தை தூருவாரது இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க, திரும்ப வந்து போஸ்ட் ஓட்டிட்டு போயிடுவாங்க. இதுமாதிரி பல தடவை வந்து இதாச்சு. ஒரு 2 இயர்ஸ் பண்ணாங்க இது மாதிரி. பண்ணுறப்ப அவங்களுக்கு பெரிய டீம் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அந்த டீம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 பேர் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து இது ஒரு விரக்தி வருது, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம் வந்து ஓடிட்டே இருக்கான என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறப்ப அந்த பெயிண்ட் பண்ண தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அந்த அந்த அவங்க குரூப்பை வந்து ஒரு சிவில் சொசைட்டி குரூப்பாக மாற்றினாங்க. இந்த அறப்போர் இயக்கம்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் கூட இணைஞ்சு அந்த இது ஆர்டி எப்படி ஃபைல் பண்ணுறது, அது மாதிரி பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவங்க பகுதியில் வந்து அந்த என்க்ரோச்மெண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடுறது, அதுக்கு வந்து அந்த 30 பேர் இந்த டீமில் வந்து இப்போ வந்து எல்லாருமே ஜஸ்ட் சப்போர்ட்டராக இருப்பாங்க, தவிர இது ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறது ஒரு 10 பேர்கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு வந்து இது மாதிரியான அந்த பெட்டிஷன் போடுறது அதெல்லாம் வந்து ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு, ஏன் வம்புங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பண்ணுற ஒர்க் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் சொசைட்டி என்ன பண்ணுமோ இதை அதுதான் பண்ணுறாங்க. இது ஃபைட் பண்ணுற ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ இது ஆக்கிரமிப்புகள் இருக்குதுன்னா அதுக்கு இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணி அதை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்க. இதுவும் சிட்லப்பாக்கம் பைக்ஸிங்கிறது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் இது இது அவங்க இதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூரில் வந்து இது அண்ணனூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அவர் அந்த ஊர்லேருந்து தான் வராரு. அங்கே வந்து கணபதி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். நம்ம சொல்கிற எல்லா இதுக்குமே வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அந்த ஒருத்தர் வந்து முக்கியமான புள்ளியாக இருப்பார். இந்த சிட்லப்பாக்கம் ரைசிங்கில் வந்து சுனில் சொல்லிட்டு ஒருத்தருப்பார், சுனில் ஜெயராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட சப்போர்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க. அதுமாதிரி அண்ணனூரில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஐடி எம்ப்ளாயி தான். அவர் இது வரைக்கும் வந்து சிவில் சொசைட்டி வந்து அவர் ஃபார்ம் பண்ணல, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சோஷியல் ஆக்டிவிட்டி தான் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த மரநடுதல் இல்லை க்ளீன் பண்ண பப்ளிக் பிளேஸில் க்ளீன் பண்ணுறது இந்த இதுதான் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, 2011 வந்து உள்ளாட்சியில் போட்டி போட்டாங்க, எந்த ஒர்க்குமே பண்ணலை, ஜஸ்ட்டு நாங்கள் வந்து லோக்கலில் இருக்கிறோம் அந்த வார்டில் வந்து போட்டிக்கிட்டாங்க. என்ன ஒரு இதுனா, அவங்க வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாமலே செகண்ட் பிளேஸ் வந்திருந்தாங்க. ஜஸ்ட்டு அந்த ஒரு லோக்கல் குரூப்புங்கிற இதை வச்சே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து 950 ஓட்ஸோ என்னவோ, செகண்ட் பிளேஸ் வந்து 450 or 550 சொன்னாங்க. ஸோ தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் உள்ளாட்சியில் நிற்கிறதுக்கு வந்து வார்டில் நிற்கிறது 200 ரூபா தான் வந்து டெபாசிட் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ பெரிய உங்களுக்கு வந்து செலவு கிடையாது. ஸோ ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அதை வச்சு, ஆனால் அவங்க வந்து இது நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் போகலை. ஸோ அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து சமயநல்லூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம். அதுவும் இதேமாதிரி ஆரம்பித்தது தான். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் வந்து அவங்க ஊரில் வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ், இதுமாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலெக்டருக்கு மனு போடுறது இதுமாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஃபைட் பண்ணுற அளவுக்குலாம் போகல. ஒரு ஆர்டிஐ இல்லை ஆக்கிரமிப்புகளை ரிமூவ் பண்ணணும், மதுவுக்கு எதிராக போராட்டம் அந்த விஷயத்துலாம் போகலை. அவங்களும் வந்து ஒரு சாஃப்டாக என்னெல்லாம் பண்ண முடியுமோங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி மூலமாக தான் வந்து இவ்வளோ பெரிய டீமாக ஃபார்ம் ஆனாங்க. அங்கேயும் இந்த மதுரை சமயநல்லூர் டீம் வந்து ஒரு 30 பேர்கிட்ட இருக்காங்க அவங்களும். அதுலேயும் வந்து அருண்ங்கிறவர் தான் வந்து அங்கே
அங்கே உட்காந்துருக்காங்க அந்த சேர்ஸ். ஓகே, நான் சொல்கிற எல்லா டீம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான ஒரு பிரச்சனை இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் ராணி தேனிங்கிற மாதிரி சொல்லலாம், ஒரு குயின் பீங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து இல்லைன்னா அங்கே வேலை நடக்காதுங்கிறதும் உண்மை தான். அவங்க இல்லாமல் போனாங்கன்னா அந்த ஒர்க்கு பிரச்சனை வந்து எதுவுமே நடக்காது. இது நம்ம வந்து சில அதான் உதாரணங்கள்லாம் பார்த்துருந்தோம், சிட்லப்பாக்கம் ரைசிங், அண்ணனூர், சமையலூர், இந்த உதாரணங்கள்லாம் பார்த்துருந்தோம். இது புறவைகள் இயக்கம் பற்றி சொல்லியிருந்தார், அவர் ஊரில் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. இதை மாதிரி வந்து பல இயக்கங்கள், பல அமைப்புகள் இருக்குது. நாமக்கல், சோழிங்கர், தர்மபுரி, எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பண்ணுற ஒர்க்குகள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி, இது மரம் நடுதல், இல்லை பெடிஷன் போடுறது, இல்லை போடம் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தமிழகம் முழுவதுமே வந்து பல சமூக சேவை அமைப்புகள் இருக்குது, பல குழுக்கள் இருக்குது. ஸோ இந்த குழுக்கள் ஓகே, அதுமாரி வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது ஆர்கே நகரில் வந்து இவர் வந்திருக்காரு, ராஜு பாரிசல் வந்திருக்காரு. அவரே நம்ம கொண்டு வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ஒரு டீமான ஒர்க் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஆர்கே நகர் ராமதாசன் ஒருத்தர் இருக்காரு. இது ராமதாசனுங்கிறவர் வந்து என்னாதுன்னா அந்த பகுதி மக்களுக்கு விதவை பென்ஷன் இல்லை முதியோர் பென்ஷன் இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு பயன்படுறதால அவங்க ஓட்டுக்கள் வந்து மாறுதான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அவரால் இப்போ அவர் வந்து ஒரு ஃபுல் டைமராக இருக்காரு, பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 40 வருஷமாக கிட்ட பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் பண்ணுற ஒர்க்கால் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க, அந்த ஏழைகள், முதியோர்கள். ஸோ இவங்கெல்லாம் இதுமாதிரி வந்து பல உதாரணங்கள் இருக்குது. இப்போ தர்மபுரியில் வந்து ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, சீமை கருவேல மரங்கள் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து இது ஆர்டிஐ போடுறது. ஸோ பொதுவாக வந்து ஒரு அமைப்போ இல்லை கட்சியோ இவங்கெல்லாம் வந்து பலரும் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று சமூக கலப்பணிகள். சமூக கலப்பணிகள்னா இது மாதிரி பல விஷயங்கள், அதாவது மரநடுதல் இல்லாத நீர் மேலாண்மை, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறது. அதை தாண்டி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இது ஆர்டிஐ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஆனால் இது ஆர்டிஐயில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, நம்ம அதை பற்றியும் பேசலாம். இப்போ இந்த கோவிலம்பாக்கம்ல நீங்கள் இருக்கிற பகுதி வந்து கோவிலம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம். இங்கேயும் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கோவிலம்பாக்கம் இப்போ இவர் பகுதியில் வந்து அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு 6000 ஓட் சொல்லியிருந்தார். அந்த கோவிலம்பாக்கம்ல வந்து 33000 ஓட் இருக்குது, மொத்தம் 12 வார்டு இருக்குது. இந்த 12 வார்டில் இது வந்து வார்டு டூவில் இந்த ஒரு பகுதி தான் இந்த பக்கம் இருக்குது. இப்போ நான் இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட வராத மக்கள், மோஸ்ட்லி வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க இவங்களாம். இங்கே வந்து என்னாச்சுன்னா அந்த ஃப்ளட் டைம்லாம் வந்து அதை ஒர்க் பண்ணது. இங்கே வந்து ஃப்ளட்டு ஏன் உருவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன உதாரணம் வந்து வேலைக்காரன் மூவி நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, அதில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் காமிச்சிருப்பாங்க. அதில் சிவகார்த்திகேயனுங்கிற கேரக்டர் வந்து அவங்க ஊரில் வந்து ஐ மீன் அவங்க பகுதி குப்பத்தில் வந்து ஒரு ரேடியோ ஒன்று உருவாக்கி அந்த பகுதி மக்கள்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக அந்த ரேடியோ மூலமாக தன் கருத்தை வந்து கொண்டு சேர்ப்பார் அவர். ஸோ அதேமாரி நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த பகுதி மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணது. நம்ம என்ன சொல்ல வரமோ அது வந்து வாட்ஸ்அப் குரூப்மாக. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நம்ம வந்து கொண்டு சேர்த்தோம். யூஸ்வலாக வந்து நம்ம இந்த மரம் நடுதல் இதுமாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ளட்டு முடிச்சுட்டு ஒரு 1 வீக் கழித்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம். என்ன சொல்லியிருந்தோம்னா அதில் வந்து கிளியராக போட்டிருந்தோம், இந்த ஃப்ளட்டை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலைன்னா என்ன மாதிரி விளைவுகள் வரப்போகுது சொல்லிட்டு போட்டிருந்தோம். எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, இந்த ஃப்ளாட் வாங்கினவங்களாம் வந்து ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வெளியே வர ஆரம்பித்தாங்க. அவங்கள வச்சு ஃப்ளட்டு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து ஒரு போராட்டம் ஒன்று பண்ணது மெயின் ரோட்டில் போயிட்டு. அந்த போராட்டம் வந்து அதில் வந்து சிலருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், நம்ம வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பெட்டிஷன் எல்லாமே போட்டு எதுவுமே நடக்கலைன்னா வேறு என்ன வழி? பாமர மக்களுக்கு இப்போ போக்குவரத்து வழியில் வந்து போராடுறாங்கன்னா அவங்க வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு வழி இல்லை, அதை வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி தான் போய் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் வந்து நாங்களும் வந்து ரோட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் அந்த எம்பி வந்தார், ஒரு தற்காலிக இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 170 ஃபேமிலிஸ் வந்து இதுமாதிரி ஒரு கார் பார்க்கிங்கில் தான் வந்து பிளான் பண்ணது. ஒரு 170 ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க, அவங்கள வச்சு அங்கேயே வந்து சைன் வாங்கி பெட்டிஷன் ரெடி பண்ணி இது ரிப்போர்ட் ரெடி பண்ணி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஷியலுமே வந்து மீட் பண்ணி கொடுத்தது. இப்போ வந்து இது அமுதா ஐஏஎஸ் மூலமாக அதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்காங்க, அந்த கால்வாயை வந்து இது அகலப்படுத்துறதுக்கு. அது இல்லாமல் அதில் இருக்கிற கோயில்கள், ஆக்சுவலி யூஸ்வலாக கோயில் சொன்னீங்கனாலே வந்து ஒரு மத நம்பிக்கைங்கிற மாதிரி ஆகிடும். இங்கே என்ன ஒரு பியூட்டினா இந்த காவாயில் வந்து கோயில் மட்டும் கிடையாது, மசூதி இருக்குது,
சர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட மதம்ங்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி இப்போ வந்து எல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க. இது என்கரேஜ்மெண்ட் ரிமூவ் பண்ண ஒர்க்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பண்ண ஒர்க் வந்து ஒரு சிவில் சொசைட்டி மாதிரியான ஒர்க்கு தான். மக்கள்கிட்ட வந்து அவங்கள வந்து ஒன்று சேர்த்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறது தான். ஓகே, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்து இந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கல்வி உதவி, இது அகரம் ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அகரம் ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஒரு அந்த புள்ளிவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு அதிகபட்சமாக ஒரு 500 பேருக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியுது. அவங்களாலேயே அவ்வளோ பெரிய ஒரு சூர்யா ஒரு டாக்டர் வச்சுட்டு அவங்களுக்கு வர்ற ஃபண்டை வச்சு வருஷத்துக்கு 500 பேர் தான் பண்ண முடியுது. இதுமாதிரி நீங்கள் எல்லா ஒரு சமூக அமைப்புகள் எல்லாருமே பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காயத்துக்கு வந்து அங்கங்கே மருந்து போட்டுன்னு இருக்கும். அங்கங்கே ஒரு ரேண்டமாக ஒரு நீடி பீப்புள், தேவையான மக்கள் வந்து ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணது ஒருத்தவங்க தான் போய் சேருது. ஏன்னா சில புள்ளி உரங்கள்லாம் சொல்கிறோம், அப்போ உங்களுக்கு புரிய வரும் நம்ம வந்து எவ்வளோ ஒரு மிரட்டமாக இருக்கோங்கிறதுக்கு. இந்த அடித்தட்டு மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மலாம் வந்து எங்கே இருக்கோம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து பொறுமையாக கேளுங்க. நான் வந்து அந்தளவுக்கு ஒரு பேச்சாளர் கிடையாது, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து கேதர் பண்ணிக்கோங்க. ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போ கல்வி உதவி, மருத்துவ உதவி, இல்லைனா வந்து ஒரு டெய்லர் மிஷின் வாங்கி கொடுக்கறது, இல்லை விவசாயிகள் உதவி பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு தான். ஒரு சமூக நீங்கள் ட்ரஸ்ட் மூலமாக என்ன பண்ணுறீங்களோ அதுதான். இதனால் வந்து மக்களுக்கு வந்து மாற்றம் வந்துருமானா கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ சமூகம், அரசியல் சார்ந்த பணிகள், போராட்டங்கள்னா, இப்போ இந்த வருஷம் தான் வந்து அதிகமான போராட்டங்கள் நம்ம தமிழகம் சந்திச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு ஆகட்டும், இல்லை நீட் போராட்டம் ஆகட்டும், ஜிஎஸ்டி மினர் காக்க போராட்டம் சொல்லிட்டு எக்கச்சக்க போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். இதில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுமாதிரி போராட்டங்கள் மூலமாக வந்து பார்க்குறப்ப உங்கள் பகுதி மக்களுக்கு வந்து அந்த போராட்டத்தால் வந்து இப்போ நம்ம எங்கேயோ போராடுவோம், அந்த பகுதி மக்களுக்கு அதை பற்றி தெரியுமானா தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அதான் புறவிகள் சங்கம் சொன்ன மாதிரி தான், அந்த பகுதி மக்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சாதான், பெனிஃபிட்னா இப்போ அவன் வந்து இம்பாக்ட் ஆனால் மட்டும்தான் வந்து ஓட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எங்கேயோ போராட்டம் பண்ணுறோம்னா அது வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது ஒன்று. இப்போ இவங்க நாம் தமிழர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு முகாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதிகளில் போயிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் ஒன்று சேர்த்து அதுக்கான விழிப்புணர்வு பணிகள் பண்ணுறாங்க. இப்போ ஒரு அவங்க கட்சி சார்ந்தவங்க வருவாங்க, எல்லாம் சொந்தக்காரங்க வருவாங்க, ஒரு 1000 பேர் உட்காந்துட்ருக்காங்கன்னா சீமான் பேசுறது எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னதுன்னா, சீமானுக்கு வர்ற கூட்டம் வந்து இப்போ வேற யாராவது போனாங்கன்னா அந்த கூட்டம் வருமாங்கிறது டவுட் தான். இப்போ நாம் தமிழர்லேயே இன்னொருத்தர் போய் பேசுறாருன்னா அதே கூட்டம் வருமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அந்த ஒரு முகம் வந்து ஒரு பரிச்சயமாகுது, அவரை வச்சு தான் வந்து பல கூட்டங்களும் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுமாரி வந்து ஒரு ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் உருவாக்குறதுக்கு பதில் நிறைய ஃபேஸஸ் வந்து உருவாக்கணுங்கிறது தான் நோக்கமே. யூஸ்வலாக வந்து சில விஷயங்கள்லாம் பட்டியலிட்டு இருக்கோம், இதை தாண்டி வேறு தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ சமூக அமைப்புகள் பண்ணுற வேலைகள்னா வந்து இது நீர் மேலாண்மை, சுற்றுப்புற சூழல் பாதுகாத்தல், அதில் வந்து அந்த பூங்கா பேருந்துலையும் அதெல்லாம் சுத்தம் செய்கிறது, சட்ட விழிப்புணர்வு, அரசு சேவைகளை பெறுவது, அதை சொன்ன மாதிரி அந்த ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அட்டை, அதெல்லாம் பிறகு ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ளட் டொனேஷன் கேம்ப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மரம் நடுதல், அரசு பள்ளி முன்னேற்றம் வந்து சில இடங்களில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் பகுதியில் வந்து அரசு பள்ளிகள் இருக்கும். அந்த அரசு பள்ளிகளில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே ஹெட்மாஸ்டர் போய் மீட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். இது மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து அரசு பள்ளிகளில் போகிறப்ப நீங்கள் வந்து இதுமாதிரி ஒரு அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு கேஷுவலாக நீங்கள் போய் பேசுங்க. இதுமாதிரி நாங்கள் வந்து இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து சில விஷயங்களும் சொல்ல போகிறோம், அந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் இந்த விஷயம்லாம் சொல்ல போகிறோம்ங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறப்ப நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எப்படி விதைக்கணுமோ அப்படி விதைக்கணும். நீங்கள் எடுத்த உடனே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த வயசில் வந்து எது போய் சேரணுமோ அதை வந்து கொண்டு போய் சேருங்க. இன்றைக்கி வந்து நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம் சொல்கிறோம்ல, அதனோட ஆட்கள் 7.5 கோடி பேர் இருந்தாலும் அதில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1% கூட இல்லை நம்ம தமிழ்நாட்டில். ஆக்சுவலி நான் சொல்கிறது அந்த மரண நடத்தல் இதுமாதிரி விஷயங்கள் சொல்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது
ஊக்குவிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு இல்லை ஒரு விளையாட்டு அது மாதிரி தான் போயிட்டு இருக்க தவிர அந்த சமூக அக்கறை நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. சமீபத்தில் வந்து இவர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தார், எல்லா ஸ்கூல்ஸையும் வந்து டிராஃபிக் அவேர்னஸ் பண்ணணுங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் யோகா பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது டிராஃபிக் அவேர்னஸ் ஓகே, அது நல்ல விஷயம். ஆனால் யோகா பற்றி அது நான் அதை சொல்லலை. அந்த டிராஃபிக் அவேர்னஸ் மாதிரி அந்த ஒவ்வொரு நம்ம வந்து நம்ம பண்ணுற மாற்றங்கள் வந்து நம்ம இங்கேருந்து பண்ணுறது ஓகே, நம்ம ஒரு என்ஜிஓவுக்கு பண்ணுறோம். ஆனால் இது மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டர் மூலமாக ஒரு அரசாங்கத்து மூலமாக பெரிய மாற்றங்கள் உருவாக்க முடியும். ஒரு குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் வந்து என்ன இப்போ விதைக்கிறீங்களோ அதுதான் வந்து 20 இயர்ஸ் கழிச்சு வந்து அறுவடை ஆகும். அதனால தான் வந்து 90s வந்து அப்துல் கலாம் வந்து 20-க்கு 20 சொல்லிட்டு புக் எழுதுறப்ப அது என்ன நோக்கமாக உருவாக்குனாரு, 22 இயர்ஸ் கழிச்சு வர யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்தியா வந்து மாற்றுவாங்கிறது தான் வந்து இது அவங்க நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து என்ன இது பண்ணுறாங்க, 2020 கிடையாது 2040 போயிடலாங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 40 வர 60 போயிடுவாங்கிற மாதிரி தான் போவாங்களா தெரியல. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு வந்து என்ன விதைக்கப்படுதுங்கிறது தான். இப்போ நம்ம கற்றுக்கிறது கூட வந்து இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து இல்லைங்கிறது தான் அந்த நிதர்சனம். ஓகே, அந்த அரசு பள்ளி முன்னேற்றம்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சமயநல்லூரில் வந்து ஒரு டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த +2 முடிச்சுட்டு வெளில வராங்கல்ல அந்த மெயினாக +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் பண்ணுறாங்க. அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது போய் ரீச் ஆகும். அந்த அந்த ஸ்கூல் பசங்க மூலமாக ஒரு நோட்டீஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஸ்கூலில் 1000 பேர் படிக்கிறாங்கன்னா 1000 பேர்கிட்ட வந்து நீங்கள் தர நோட்டீஸ் வந்து வீட்டுக்கு போய் சேரும். அது வந்து வெற்றி பெறுதுங்கிறது வந்து அடுத்த பட்சம், அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கிறதா தெரியும். ஸோ 1000 பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் போய் சேரும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறப்ப கூட ஓகே இந்த பசங்க வந்து பண்ணியிருக்காங்கிற மாதிரி தெரிய வரும். ஸோ இது மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக வேண்டியது இருக்குது. அந்த ஸ்கூல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அரசியல் விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்ருக்காங்க, பலரும் கொடுத்துட்ருக்காங்க. அடிப்படை அரசியல் விழிப்புணர்வு நம்ம அது பார்க்கலாம். அந்த உள்ளாட்சியில் வந்து பலருக்கும் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்களிப்பாங்க, ஆனால் உள்ளாட்சியில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அதில் வந்து ஓட்டும் போட மாட்டாங்க, அதில் வந்து பெருசாக கேர் பண்ணுறதும் இல்லை. ஆனால் மகாத்மா காந்தியோட நோக்கம் வந்து என்னதுன்னா உள்ளாட்சிகள் தான் வந்து வலிமை மிக்கதாக இருக்கணுங்கிறது தான். ஏன்னா ஒரு கிராம லெவலில் வந்து அது ஒரு கிராமங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு செழிப்பாக இருக்கோ அதுதான் வந்து ஒரு நாட்டை முன்னேற்றம்ங்கிற மாதிரி கூறியிருக்காரு. அதனால தான் வந்து அந்த உள்ளாட்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருந்தாங்க சிலர்லாம், அந்த FDRD அந்த பேங்க் திவாலாக போகிறது அது பெரிய டாபிக் இருக்குது, அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலி நம்ம அந்த வீட்டு கடனால் இது வர பிரச்சனைகள், வீட்டு கடன் இல்லை இது எல்லா கடனால் வர பிரச்சனைகள் பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்திருந்தாங்க சார்லாம் வந்திருந்தாங்க. அந்த பொருளாதாரத்தை பற்றி இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்படிஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம், ஆனால் அதை படிச்சுட்டு வர பசங்க தான் இப்போ வந்து தன்னோட பொருளாதாரத்தை வந்து எப்படி பார்த்துடுங்கிறது தெரியல. இது என்ன சொல்ல வருதுன்னா அவங்க சம்பாதிக்கிறது வந்து 20,000 ரூபாவாக இருக்கும், ஆனால் செலவுகள் வந்து இது 30,000 ரூபா கிட்ட போகுது. ஒரு கார்டை இப்போ கார்டை யூஸ் பண்ணுறது அவங்க வந்து என்ன சொல்கிறது இதுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு பட்ஜெட்டு பட்ஜெட் ஒரே நிமிஷம் நாட்டுக்கு வந்து பட்ஜெட் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி வந்து வீட்டுக்கும் முக்கியம். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம செலவுகள் இருக்கணுங்கிறது முக்கியம். அந்த கிரெடிட் கார்டு எல்லாருமே வாங்குறதுக்கான காரணம் வந்து நம்ம வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி போகணுங்கிறது தான். இஎம்ஐ அந்த கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கடங்காரனை ஆக்கி அவனை வந்து ஒரு சிக்கலில் கொண்டு போகணுங்கிறத மட்டுமே. இங்கே இஎம்ஐ கட்டுறதை பற்றி வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கு பெனிஃபிட்னு தெரிய வரும். 25 lakhs வந்து நீங்கள் வாங்குற ஃப்ளாட் வந்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் நீங்கள் வந்து கட்டுற பணம் வந்து ஆல்மோஸ்ட் 60-70 lakhs வந்து நீங்கள் வந்து கட்டி முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இஷ்யூஸும் நம்ம தனியாக பேசலாம். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா
இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு பொருளாதாரத்தை பற்றி எஃப்டிஆர்டி பற்றின ஒரு விழிப்புணர்வு. அது மாதிரி ரேஷன் கடைக்கெல்லாம் போவீங்க, அங்கே அங்கே வந்து என்னென்ன ஃபோர்ஜரிஸ் பண்ணுறாங்க அதை பற்றின அவேர்னஸ், யாருக்கு புகார் அளிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு போனாலுமே அங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு இருக்கும், ஃபஸ்ட்டு யாருக்கு புகார் அளிக்கணும், அதுக்கப்புறம் யாருக்கு புகார் அளிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் லிஸ்ட்டு வந்து அங்கேயே கனெக்டபிள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ரேஷன் பொருள் வாங்கிறதுல பெரும்பான்மையான மக்கள் 99.9% வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீ ஃப்ராடு பண்ணுற ஊழல் நிறைய பண்ணிக்கோங்கிற மாதிரியான இதுதான், ரொம்ப ரேர் சினாரியோ தான் வந்து ஒரு தட்டு கேட்குற மாதிரியான இது வந்து உருவாகும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் மற்றவங்களை விடுங்க, உங்களுக்கு வந்து வாங்காத பொருட்களுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து புகார் அளிங்க, புகார் அளிக்கலையே சிஎம்சிஎல்க்கு வந்து இது போடுங்க. நான் வந்து சிஎம்சிஎல் மூலமாக பெடிஷன் போட்டு அந்த ரேஷன் ஆஃபீஸில் வந்து செக் பண்ணி நான் வாங்காத பொருளுக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ரேஷன் பொருள் வந்து நீங்கள் வாங்காத பொருட்கள் வந்து போட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்னிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைன் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் டிஸ்மிஸ்ங்கிற மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு முயற்சிகள் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்லாம். அதுமாதிரி ஆர்டிஐ பற்றி இருக்கு, ஆர்டிஐ வந்து அது தனி டாபிக். ஆக்சுவலி ஆர்டிஐ வந்து மெயினாக வந்து தனி இது நம்ம வந்து சில வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம், பிரவேசங்கிறவங்களும் பண்ணியிருந்தோம். ஆர்டிஐ வந்து இப்போ அரசாங்கத்து மூலமாக வந்து நம்ம வந்து தகவல் பெறதுக்கான ஒரு டூல். ஆக்சுவலி அது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அது நீங்கள் வந்து ஒரு தனி ஒருவராக போகிறதுக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அமைப்பு சார்பாக போடலாம். அமைப்புனா வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். இப்போ நம்ம வந்து இளையதலைமுறை சொல்லிட்டு ஒரு சும்மா லெட்டர் கொண்டு இது போட்டு இது அனுப்புனர் பெறுநர் அது மாதிரிலாம் போட்டு நீங்கள் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் எழுதி 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டி நேர்லேயும் போய் தரலாம். நேரில் போக முடியலன்னா நீங்கள் வந்து இது போஸ்ட் மூலமாக அமுச்சு விடலாம் அவங்களுக்கு. அங்கே தகவல் வந்து 30 நாளுக்குள்ளே தரணும். நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அது சுருக்கமாக கொஞ்சம் கம்மியான கேள்விகளை கேளுங்க, அதிகமான கேள்விகள் கேட்குறப்ப டைம் ஆகும் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ஃபஸ்ட் லெவல் வந்து கேளுங்க, அந்த அந்த அதுக்கு வந்து பதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போக ஆரம்பிக்கலாம். நீங்கள் எடுத்த உடனே பெரிய நிறைய கேள்விகள் வந்து கேட்குறீங்கன்னா அதுக்கு பதில் வராது. அந்த 1 மந்த் வரைக்கும் எதுவும் வரலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேல்முறையீடு போடலாம். அதுக்கப்புறம் வந்து தகவல் ஆணையர் சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, தனம்பேட்டில் இருக்குது, அங்கே நீங்கள் போகலாம். இந்த 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து இது ஆர்டிஇ வந்து பார்த்திங்கன்னா 2009 வந்தது. ஆர்டிஇ வந்து என்னதுன்னா இப்போ தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் இருக்குது, பலருக்கும் வந்து இன்கேஸ் வெயில் ஆச்சுன்னா வேணால் இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கோங்க, இந்த பக்கம் கொஞ்சம் சேர்ஸ் இருக்குது இங்கே வந்து உட்காந்துக்கோங்க, எல்லாம் ஃப்ரண்ட்டை கூட வந்துடலாம் இன்கேஸ் வெயிலாக இருந்து. ஓகே, அரசு பள்ளிகளில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் சேர்க்கக்கூடாது அதெல்லாம் அது பக்கம் இருந்தாலும் இப்போ பலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு 500 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடிகிறவங்க வந்து தனியார் பள்ளிகள் தான் சேர்க்குறாங்க. இப்போ தனியார் பள்ளிகள் வந்து சிபிஎஸ்சி இருக்குது, இல்லை மெட்ரிகுலேஷன் இருக்குது. இப்போதைக்கு ஆர்டிஇ வந்து சிபிஎஸ்சியில் வந்து பெருசாக அதை அலோவ் பண்ணுறதில்ல, இது ஒன்லி அந்த மெட்ரிகுலேஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து இது அதிகமான பேர் பண்ணியிருந்தாங்க, இது நம்மளும் பண்ணியிருந்தோம். இது ஆர்டிஇ மூலமாக இது வந்து என்ன ஆக்ட்னா எல்லா தனியார் பள்ளிகள்லேயுமே வந்து 25% வந்து இடஒதுக்கீடு பண்ணோங்கிற மாதிரி. அது வந்து எதன் அடிப்படையில்னா வந்து ஆண்டு வருமானம் 2 லாக்ஸ் கம்மியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டிக்கு உண்டுங்கிற மாதிரி. அது இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உண்டு, அந்த ஊடமுற்றோர் எல்லாம் வந்து துப்புரவு பணியாளர், ஸோ இவங்களாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த லாட்லாம் கிடையாது. ஸோ இது மூலமாக வந்து பயனடைகிறாங்க. இப்போ கோவிலம்பாக்கமில் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 30 சீட்டு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். அது என்ன பண்ணியிருந்ததுன்னா ஒவ்வொரு தெருவாக போயிட்டு, இப்போ சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு தெருவாக போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து யாராவது எல்கேஜி சேர்க்க போகிறீங்களாங்கிற மாதிரி கேட்டு அதில் வந்து அவங்க சேர்க்குற பிளானில் தான் இருந்திருப்பாங்க, அவங்களோட ஆண்டு வருமானமும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகிடுச்சு. இப்போ அதான் இவர் சொன்ன மாதிரி உங்களால் வந்து ஒரு பெனிஃபிட்னு ஒன்று கிடச்சிதுன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லாயல்ட்டியாக மாறிடும், உங்களுக்கு வந்து லாயல் ஓட்டர்ஸாக மாறிடுவாங்க ஆக்சுவலி அவங்க. ஸோ இதுமாரி வந்து ஆர்டிஇ மூலமாக வந்து பெனிஃபிட் அடைஞ்சவங்க வந்து உங்களுக்கு வந்து இதுவாக மாறும். அது இல்லாமல் சமூக விழிப்புணர்வுகள் வந்து நம்ம பலரும் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் அவேர்னஸ்ஸு இல்லை மது புகை இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் ஐ மீன் இந்த அவேர்னஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேயும் போய் பண்ணலாம்,
அது இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு அந்த லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து அந்த பிக் நோட்டீஸ் மாதிரி வச்சு வந்து இது மாதிரி சட்டலைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டும் போய் சேர்ந்துடும், இந்த இந்த அவார்ட்ஸ் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வீடாக போய் பேசலாம். இப்போ சமய உள்ள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வீடாக போய் பார்க்குறாங்க. ஒரு நெல்லிக்கனியை ஒன்று கொடுத்துட்டு அந்த இயற்கை உணவால் என்னென்ன பயன்கள் இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுமாரி பண்ணுறப்ப வந்து அந்த பகுதி மக்களும் அவங்க பின்பற்றுறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் போய் சேருது. இது மாதிரி வந்து தொடர்ந்து பார்க்க பார்க்க ஏதோ ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுதுங்கிற மாதிரி வந்து ஒரு அபிப்பிராயம் ஒன்று வரும். ஓட்டா மாறுமாங்கிறது நம்ம அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சமூக போராட்டங்கள் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து சென்னை மரியான சிட்டிஸில் வந்து இது எங்கெல்லாம் போராட்டம் பண்ணலாம் சொல்லி பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து இங்கே தான் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக அந்த சேப்பாக்கம்ல பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். அந்த நீட் போராட்டம் பண்ணுறப்ப நம்ம சொல்லிடணும், கடைசியாக ஒரு அந்த போராட்டம் பண்ணுறப்ப ஒரு 40 பேர் வந்து நாங்கள் 40 பேருக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பர்மிஷன் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட கண்டிப்பாக சென்னையில் மட்டுமே வந்து 25 places வந்து நீங்கள் போராட்டம் பண்ணலாம். நீங்கள் பர்மிஷன் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 10 பேர்னாலும் இங்கே பண்ணுங்கிற மாதிரி சொன்னால் செல்வகுமார் ஒருத்தர் தான் பண்ணியிருந்தார். மற்றவங்க யாருமே பண்ணலை. ஏன்னா அந்த முன் வர்றது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் முன் வருவாங்க. நம்ம 40 விதைகளில் வந்து ஒருத்தர் தான் முன் வந்தாங்கன்னா அது ஓகே, பெரிய விஷயம்தான் அது. அது மாதிரி வந்து நீங்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் பண்ணோம்னா கமிஷனர் ஆஃபீஸ் போக தேவையில்லை. நீங்கள் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பர்மிஷன் நீங்கள் வந்து கேட்கலாம். அது எங்கே போடலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே வந்து பொதுக்கூட்டங்கள் போடலாம். அதுக்கு போராட்டங்கள் தாண்டி இப்போ உள்ளாட்சி கிராம சபை, கிராம சபை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 132,000 போஸ்ட் இருக்குது. மேயர், கவுன்சிலர், அது மாதிரி பல இது இருக்குது. அதில் வந்து ஏறக்குறைய 12,000+ வந்து கிராமங்கள் இருக்குது. அங்கே இது அங்கே மட்டும் கிராம சபை வந்து நடக்கும். நம்ம இது நகராட்சியில் மாநகராட்சியில் வந்து கிடையாது. அது அந்த கிராம சபை வந்து என்னதுன்னா, இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு ஒரு பஞ்சாயத்து ஒரு இது ஒரு மரம் ஒன்று இருக்கும், இந்த மரத்துக்கு கீழே ஒரு நாட்டாம மாதிரி சம்திங் பேசுவாங்க. அந்த பகுதி மக்களோட குறைகளை களையிறதுக்கான ஒரு இதோ. இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்க ஒரு கிராமத்தில்னா, அவங்க வந்து கூடி பேசி என்ன பண்ணலாம், இப்போ ஏதோ ஒரு வெள்ளம் வருது, ஏதோ ஒரு வறட்சி வருதுன்னா என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் அது. இது நம்ம வந்து கலங்கலமாக இருக்கிற விஷயங்கள் தான் அது. இப்போ வந்து உள்ளாட்சிங்கிற முறையில் வந்து கொண்டு வந்திருக்கு. அது என்ன நோக்கம்னா, கிராமக்கள் வந்து ஒன்று சேர்ந்து நம்ம பகுதி பிரச்சனைகளை பற்றி பேசணும், அது வந்து தீர்வு காண்றதுக்கு அந்த தலைவர் தான் தீர்வு காணணுங்கிறது தான் நோக்கமே. ஆனால் இன்றைக்கி வந்து சரியாக செயல்படுதாங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அது. ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி பல விஷயங்கள் சொன்னோம்ல, அந்த நீர் மேலாண்மை இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். இதுக்காக நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆரம்பித்து ட்ரை பண்ணோம். அவங்க எந்த அமைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்கெல்லாம் ஹெல்ப் வேணுமோ நம்ம பண்ணலாம். இப்போ இந்த நீங்கள் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுங்கிறதுக்காக கைடன்ஸ்க்காக நம்ம வந்து ஒவ்வொரு குழுவுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி போட்டிருந்தோம். அந்த நீர் மேலாண்மைனா அந்த இஎஃப்ஐ டீம் சார்பாக இருப்பாங்க. இப்போ போராட்டங்கள்லாம் வந்து அதுக்குன்னு ஒருத்தவர், இது ஆர்டிஐன்னு ஒருத்தர் சொல்லிட்டு ஒரு அந்தந்த குழு சார்ந்தவங்க வந்து போட்டிருந்தோம். ஆனால் பெரும்பாலான குழுக்களில் வந்து ஒரு ஃபாரன் மெசேஜ் அனுப்புறது ஒரு ஃபன்னாக தான் இருக்காங்களே தவிர, ஒரு ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து இந்த குழு சொல்ல முடியாது, பல குழுக்கள் பல அமைப்புகள்கிட்ட பேசுகிறப்ப அதுதான் வருது. நீங்கள் எப்போ வந்து ஒரு கோர் டீம் ஃபார்ம் பண்ணுறீங்களோ உங்கள் பகுதியில், அப்போ தான் வந்து அது வந்து எஃபெக்டிவாக உருவாகுது தவிர, அது வரைக்கும் வந்து இப்போயே கூட வந்து இப்போ இந்த இந்த ஏரியாவில் வந்து ஒரு 250 பேர் இருக்காங்கன்னா, ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ அந்த 10 பேரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுங்கிறதான் பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருமே வருவாங்கன்னா அது போக போக தான் வந்து வர ஆரம்பிப்பாங்க. இப்போ ஓகே, இது மாதிரி நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இந்த 17 விஷயங்கள், அந்த இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், இதுங்களை வந்து ஓட்டு போடுங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஓட்டு வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிடிஓ, ஆர்டிஓ, தாசில்தார், கலெக்டர், இதை பற்றி யாருக்கு தெரியும், இவங்க வந்து என்ன மீனிங், இவங்களோட பணிகள் என்ன சொல்லி யாருக்காக தெரியுங்களா, இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். தாசில்தார், அதுக்கப்புறம் ஆர்டிஓ. ஓகேங்க, சொல்லுங்கள். ஒரு
ஒன்றியத்துக்கு ரெண்டு மூணு பிரிய கூட இருக்கலாம், அந்த ஏரியா பொறுத்து இருக்கலாம். வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் அந்த கிராம சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முன்னேற்றத்துக்கான முடிவு எடுக்கிறவர். தாசில்தார்ங்கிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை சம்பந்தப்பட்டவர். ஓகே, அப்புறம் என்ன கேட்டீங்க? இல்லை ஆர்டிஓ, அதுக்கப்புறம் ஆர்டிஓங்கிறது அவங்க அந்த நிலப்பட்டா கூட அப்போ அது தெரியும். ஓகே ஓகே, இது ஆர்டி ஆக்சுவலி நான் சொன்ன ஹைரார்க்கில் தான் வரும். ஃபஸ்ட்டு பிடிஓ வரும், ஐ மீன் நீங்கள் சொன்ன மாதிரி பிடிஓ கீழே வந்து அந்த கிளர்க் வருவாங்க, பஞ்சாயத்து கிளர்க் வருவாங்க. பல பஞ்சாயத்து சேர்ந்ததுனா வந்து பிடிஓவுக்கு வரும். பிடிஓ வந்து ஒரு பத்து பஞ்சாயத்து சேர்ந்தது கூட இருக்கலாம் அவங்களுக்கு. இப்போ வந்து இப்போ நீங்கள் இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் செட் தாமஸ் மவுண்ட்டு ஒன்றியம். ஒன்றியம்னா இந்த பிளாக்கு, அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸை சொல்கிறோம்ல, இந்த பிடிஓ ஆஃபீஸ் வந்து இது எங்கே இருக்குன்னா வந்து சிட்லப்பாக்கம்ல இருக்குது. இந்த பஞ்சாயத்து ஐ மீன் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் உள்ள இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலம்பாக்கம் இருக்குது, நன்மங்கலம் இருக்குது, மேடவாக்கம், இது மாதிரி வந்து பல பகுதிகள் வந்து இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து தாசில்தாருங்கிறது பார்க்குறப்ப நீங்கள் சொல்கிற பேர் அந்த ரெவென்யூ இதில் வரும் அவங்களுக்கு. ஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மேஜிஸ்ட்ரேட், ஆக்சுவலி அந்த ஜட்ஜுக்கு ஈக்குவலான போஸ்ட் அது. ஆர்டிஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான முழு பவர் அவருக்கு தான் இருக்குது. அவர் வந்து ஒரு ஜட்ஜுக்கு ஈக்குவலான போஸ்ட் ஆக்சுவலி. இப்போ அவங்க வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே நீங்கள் எல்லா போகிற பெட்டிஷனுமே ஃபைனலாக வந்து அப்ரூவ் பண்ணுறது இது அவரு தான் அது. ஸோ இப்போ நான் இப்போ நாங்கள் வந்து ஒரு இப்போ நான் வந்து பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிஓக்கு அனுப்புவோம், தாசில்தாருக்கு அனுப்புவோம், ஆர்டிஓக்கு அனுப்புவோம், அதுக்கப்புறம் கலெக்டருக்கு அனுப்புவோம். ஸோ நாலு பேருக்கு வந்து அனுப்புறதுக்கான காரணம் வந்து நாலு பேருக்குமே இந்த விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி தெரியறதுக்கு. ம், காஞ்சிபுரம் லெவல்ல அந்த மாவட்ட லெவல்ல வந்து கலெக்டருக்கு அடுத்த லெவல்ல அவங்க வருவாங்க. இல்லை 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 அப்படி இல்லை. ஆக்சுவலி நம்ம கலெக்டருக்கு வந்து பொதுவாக போட்டுரும், அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக இருக்குது. அந்த அரசாங்க அதிகாரிகள் சொல்லிட்டு அந்த பிடிஓ ஆர்டிஓ ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதேமாதிரி பஞ்சாயத்து லெவல்லையும் வந்து இருக்குது. மக்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 500 பேருக்கு ஒரு பிரதிநிதி இல்லை ஒரு அரசாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து யாருக்கு அனுப்பணும்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு கலெக்டர்கிட்ட போயிடுறோம். ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து. ஏன்னா அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனா ஒரு சிஇஓ வந்து எல்லா வரைக்கும் பண்ண முடியும் ஒரு கம்பெனியில். அது மாதிரி தான் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அவங்க. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஆமாம் இல்லை, கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து அவங்களோட என்ன ஈஸியான விஷயம்னா தள்ளி விட்டுனே இருப்பாங்க, அவங்க டேபிள் வச்சுக்க மாட்டாங்க. அவங்களே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க, நான் இல்லைப்பா நான் இல்லைப்பா சொல்லிட்டு சுற்றிட்டே இருக்கும். அந்த ஒரு நம்ம அனுப்புகிற பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். அது ஒரு நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் ஆர்டிஐ போட்டு மேல்முறையீடு போட்டு வர்றப்ப தான் வந்து என்ன சொல்லி எடுத்து பார்ப்பாங்க. இன்னொரு ப்ரெஷர் வந்து என்ன போடலாம்னா, இப்போ பெட்டிஷன் வந்து இப்போ உங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஒருத்தர் போகிறதுக்கு பதில் ஒரு 10 பேரோ ஒரு 100 பேர்லாம் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். ஆக்சுவலி ஈவன் சிஎம் செல்லில் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரெல்லாம் பண்ணிங்கன்னா அது நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா ஏதோ இஷ்யூ இருக்குது சொல்லி இவ்வளோ பேர் பண்ணுற. ஏன்னா ஒரு உங்கள் கோரிக்கை வந்து எப்போ வந்து எடுபடும்னா வந்து ஒரு குரூப்பாக பண்ணுறப்ப தான், இது அதிகமான பேர் பண்ணுறப்ப தான் வந்து எடுபடுமே. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மாவட்ட கலெக்டர் கீழே வந்து ஏடி வருது, ஏடிக்கு வந்து பவர் இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு பெரிய சுப்பீரியர் லெவல் இருக்கிறதால இது அவங்களும் கஷ்டம்தான். இப்போ இது ரீசெண்டாக வந்து இந்த பகுதி வந்து வெள்ளம் வந்தப்போ அந்த அமுதா மேடம் தான் வந்து அந்த ஃப்ளட்டுக்கு இன்சார்ஜ். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தோட வந்து சுப்பீரியர் பவர். ஏன்னா இது அவங்க வந்து அந்த ஃப்ளட் ரிலீஃப்காக வந்தவங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே கூப்பிடலாம் அந்த டைமில். ஒரு இஷ்யூனா ஒரு பகுதிக்கு வந்து விசிட் போகிறாங்கன்னா லோக்கல் விஓஓவிலேருந்து ஆரம்பித்து அவங்க அரசு சார்ந்த எல்லாருமே கூப்பிடுவாங்க. பிஏஓ, டெபுட்டி பிடிஓ, பிடிஓ, ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாருமே வந்துடணும். இது மாவட்ட கலெக்டர், ஏடி எல்லாருமே வந்துடுறாங்க எனக்கு ஆக்சுவலி. ஸோ இதுமாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன இப்போ நம்ம வந்து யாருக்கு அனுப்பணுங்கிறது புரிஞ்சிக்கணும் ஆக்சுவலி. ஸோ அந்த ஹையர்க்கு தெரிஞ்சுட்டா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நீங்கள் அனுப்புகிற பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓக்கு அனுப்புறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அனுப்பாதீங்க, காப்பி டு
அவங்களை மேலதிகாரி எல்லாத்தையும் நீங்கள் வச்சு அனுப்புங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அதுவே பெட்டிஷன் வந்து நீங்கள் தனிப்பட்ட ஒருவராக அனுப்புறதுக்கு பதில் ஒரு அமைப்போ ஒரு ஃபெடரேஷனோ வச்சு அனுப்பிச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் ரீச் இருக்கும், கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமாம், கேள்விகள் இது பண்ணலாம். ரெவன்யூ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர் தெரியல, அதை நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஃபுல் இல்லை இல்லை, ரெவன்யூ தான். ஓகே, இப்போ ஆர்டிஓ சொல்கிறீங்கல்ல, இப்போ ஆர்டிஓ வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணி பில்டிங்ஸ் இதை இடிக்கிறது இந்த மாதிரி, அப்போ அவங்க சிடிஎம்ஏ என்ன பண்ணுறாங்க? இல்லை இல்லை இல்லை, சிஎம்டிஏ வந்து ஒன்லி சென்னைக்கு மட்டும்தான், மற்ற இதெல்லாம் வந்து டிடிசிபியில் தான் வரும். இந்த ஊரக வளர்ச்சித்துறை இல்லை, அதெல்லாம் சிஎம்டிஏல வரும். அது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஏரி இங்கே வந்து கீழட்ட ஏரி இருக்குது, இந்த பக்கம் பள்ளிக்கரணை ஏரி இருக்குது, பின்னாடி வந்து ஒரு டேனல் ஒன்று போகுது. ஆனால் இதில் இன்வால்வ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இன்வால்வ் ஆகும், சென்னை கார்ப்பரேஷன் இன்வால்வ் ஆகும். ஸோ நம்ம வந்து அனுப்புகிற பெட்டிஷன் வந்து அது நம்ம வந்து இது யாருக்கு அமைச்சிருந்தோம்னா, மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பிச்சிருந்தோம், சென்னை கலெக்டருக்கு அமைச்சிருந்தோம், அதுக்கப்புறம் அந்த பொதுப்பணித்துறை, ஸோ எல்லாருமே இன்வால்வ் ஆகிறது, ஹைவேஸு, ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஆஃபீஸர் யாரோ அவங்களுக்கு நம்ம வந்து அமைச்சிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ நம்ம அதோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்டில் இருக்குது, நம்ம இது வெப்சைட்டில் சர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது, அதுக்கான உதவிகள் நம்ம வந்து செய்யலாம். அது ஓகே. இன்னொரு இது வந்து ஓகே, அந்த உள்ளாட்சி பற்றின இது பார்க்கலாங்களா? அதை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த உள்ளாட்சி பற்றி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் ஒன்று கொடுத்துட்றேன். அதில் வந்து எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எத்தனை போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இது மூலமாக போட்டியிட முடியுங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஏன்னா இப்போ நீங்கள் போட்டியிடுறீங்கன்னா நீங்கள் எதில் வரீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த போர்டில் நான் எழுதுகிறேன், தெரியல நான் வேணால் உங்களுக்கு படித்து காட்டுறேன் இன் கேஸ் அதில். ஆ ஓகே, நம்ம இது லோக்கல் பாடி எலெக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இது கூகுளில், உங்களுக்கு இதே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தமிழகத்தில் வந்து ஓகே, தமிழகத்தில் வந்து 132,000 பதவிகள் இருக்குது, கிராம பஞ்சாயத்து, ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் வந்துடும், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா இது நகர்ப்புறத்தில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்துங்கிறது வந்து என்ன பார்த்து இது இது என்ன மீனிங்கன்னா, தமிழ்நாட்டில் இத்தனை கிராமங்கள் இருக்குது, 12,524 கிராமங்கள் இருக்குது. அதில் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 10 வார்டு இருக்கும், இல்லை 8 வார்டு இருக்கும், இல்லை 12 வார்டு இருக்கும். அந்த மொத்த வார்டு வந்து சேர்த்திங்கன்னா ஏற்கனவே 99,324 வார்டு இருக்குது. இது ஆவரேஜாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வார்டில் வந்து ஒரு 500 பேர் 1,000 பேர் வரைக்கும் இருக்கும், ஆவரேஜாக சொல்கிறேன் நான். அது மாறுபடும், சில இடங்களில் வந்து 5,000 வரைக்கும் கூட இருக்கலாம், ஆவரேஜாக இருக்கிறது 500 to 1,000 வரைக்கும் இருக்கும். அது இப்போ இதில் வந்து என்ன வரும்னா தலைவர் சொல்லிட்டு வரும், இந்த ஊராட்சி மன்ற தலைவர், அந்த 12,524 கிராமங்களும் தலைவர் சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் வந்து ஓட் பண்ணுறப்ப ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த கட்சிகளோட சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இந்த திமுகவுக்குனா வந்து சூரியன் இது மாதிரிலாம் இருக்குதுல்ல, அந்த சிம்பிள்ஸ் எதுவுமே வந்து பஞ்சாயத்துக்கு கிடையாது, கட்சிகள்ங்கிற கான்செப்டே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க தர சிம்பிள் தான் கொடுப்பாங்க, சிபோ கண்ணாடி சம்திங் ஏதாவது கொடுப்பாங்க அவங்க, அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏறக்குறைய அந்த 199,000 + 12,000 ஏற்கனவே 110,000 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்கிறது கிடையாது. சிம்பிளுங்கிறதுனா அந்த பார்ட்டிஸோட சிம்பிள் கிடையாது, அவங்க போட்டியிடணும்னா அவங்க தர சிம்பிள் தான் போட்டியிடணும். நீங்கள் வந்து இந்த வேண்டுகோள் நீங்கள் வந்து கேட்க முடியாது, அவங்களே ஒன்று அலோகேட் பண்ணுவாங்க, நீங்கள் அதுதான் போட்டிடணும். ஸோ அது அதுக்கப்புறம் ஒன்றியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம்ங்கிறது மாவட்டம், ஒன்றியம்ங்கிறது சென்ட் தாமஸ் மோட் புனித தோமையார் மலை தமிழில் போட்டிருக்கோம். ஒரு ஒன்றியத்துக்குள்ளே ஒரு 5 பஞ்சாயத்து இருக்கலாம், இல்லை 10 பஞ்சாயத்து இருக்கலாம், அது உங்கள் ஊரில் நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் வந்து எந்த ஒன்றியத்தில் வரீங்கன்னு சொல்லிட்டு. மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றியம் வந்து 385 இருக்குது, அதுக்குள்ளே அதுலேயும் வந்து வார்டு உறுப்பினர்கள் இருக்கும், நாங்கள் இதெல்லாம் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும், அதெல்லாம் வார்டு கவுண்ட். ஆக்சுவலி 385 ஒன்றியத்தில் 6,471 வார்டு இருக்குது.
ஆக்சுவலி இது வந்து ஹைரார்கி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து அது பெருசாகிட்டு இருக்கும். இப்போ இங்கே வந்து 500 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு வார்டில் கிராம பஞ்சாயத்தில், அதுக்கப்புறம் ஒன்றியம்க்கு நீங்கள் வந்து போகிறப்ப அங்கே வந்து வாக்குகள் வந்து ஒரு 20,000 கிட்ட வரும், ஒரு 10,000 15,000, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி மாவட்ட ஊராட்சி, மாவட்ட ஊராட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது 32 மாவட்டங்கள் சொன்னாலும் சென்னை வந்து மாவட்டத்தில் வராது, அது தவிர்த்து மீது 31 மாவட்டங்கள் இருக்குது. 31 மாவட்டங்கள் வந்து இத்தனை வாரா பிரிச்சுருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆவரேஜாக கொஞ்சம் வார்டு இருக்கும். இந்த மாவட்ட ஊராட்சி உறுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் அதிகம், அவர் வந்து பல விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ கிராம பஞ்சாயத்துக்கு அவருக்கு என்ன பவரோ அதை விட ஒன்றியத்துக்கு அதிகமாக இருக்கும், ஒன்றியத்தோட மாவட்ட ஊராட்சிக்கு வந்து இது அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 ஓட்டு போடுவீங்க. ஒன்று வந்து வார்டு உறுப்பினர், உங்கள் லோக்கல் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினருக்கு ஒன்று போடுவீங்க, தலைவருக்கு ஒன்று போடுவீங்க, ஒன்றிய உறுப்பினருக்கு போடுவீங்க, மாவட்ட ஊராட்சி உறுப்பினருக்கு போடுவீங்க. இதில் ஒன்றிய தலைவரும் மாவட்ட ஊராட்சி தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டோம், அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாம், மேயர் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதில் யார் பெரும்பான்மையாக வராங்களோ அவங்க வந்து தலைவராக வந்து உருவாவாங்க. அதில் இப்போ அந்த வார்டில் வந்து 12 வார்டில் இருக்காங்கன்னா அந்த 12 பேரில் வந்து யார் தேர்வு பண்ணுறாங்களோ அதில் ஒருத்தவங்க தான் வந்து அந்த தலைவராக உருவாகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்லியிருந்தோம். இங்கே வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்கிறது ஒன்றியம், சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் பல ஊராட்சிகள் இருக்குது. இப்போ அத்தனை ஊராட்சிகளில் சேர்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வார்டு வச்சுக்கோங்களேன், இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் 50 வார்டில் ஒருத்தர் வந்து நிற்பார், நான் தலைவராக நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறவருக்கு வந்து பெரும்பான்மை கிடைச்சதுன்னா அவர் தான் தலைவர். ஆமாம், அவங்க வந்து அங்கே ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் இருக்கும். பஞ்சாயத்து இல்லங்கிறதால அந்த கிளர்க் இருக்காருல்ல, அவர் வந்து பஞ்சாயத்தில் வந்து இது கிளர்க் இருப்பாங்க. அந்த 12,524 கிராமத்துக்கும் வந்து ஒரு கிளர்க் இருக்காங்க. கிளர்க் வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டு, பஞ்சாயத்து தலைவர் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதி. ஒன்றியம் வந்து இதாக சொன்னதான் பிடிஓவில் வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டு, ஒன்றிய தலைவர் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதி. ஐ மீன் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனா அந்த வார்டு உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுறது. அதேமாதிரி மாவட்ட ஊராட்சி வந்து பார்த்திங்கன்னா ஏடி, நீங்கள் சொன்னீங்கல்ல ஏடி வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டு. இவங்க இதில் வந்து இந்த 655 இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து இருப்பாங்க, அவங்க சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது. இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குதுன்னா இந்த 110,000 மட்டும்தான் வந்து சிம்பிள் கிடையாது, ஒன்றியத்துக்கும் மாவட்ட ஊராட்சிக்கும் சிம்பிள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து என்ன ஆகுதுன்னா ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஒன்றிய தலைவராக வருவாங்க. நீங்கள் தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பகுதிகளில் ஆளுங்கட்சி தான் வந்து வரும். இன்கேஸ் அவங்களால வந்து ஏதாவது 1-2 வார்டு உறுப்பினர் பத்தலை, இப்போ வந்து பெரும்பான்மை வந்து ஒரு 50 பேர்னா நீங்கள் வந்து 26 பேர் தேவைப்படும். 26 பேர் கிடைக்கல என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்து வந்து இந்த பக்கம் வந்து எடுக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலி ஆமாம், அது சுயேட்சையாக போட்டிக்கிட்டவங்க கூட வந்து காசுக்கு போயிடுவாங்க, அது பல உதாரணங்கள் இருக்குது. அது அதுக்கு மட்டும் இல்லை கிராம பஞ்சாயத்துக்கும் இருக்குது, அது நான் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே, இதெல்லாம் வந்து கிராமப்புறம், இது வந்து நீங்கள் வந்து விஷுவலாக உங்கள் மனசு வந்து பதிய வச்சுக்கோங்க. கிராமம்னா 3 அடுக்கு அதை இருக்குங்கிற மாதிரி கிராம பஞ்சாயத்து, நீங்கள் இருக்கிற இது வந்து அது ஒரு வார்டு, வார்டில் பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் வந்து ஒன்றியம், ஒன்றியம் வந்து பிளாக்கு வட்டம் சொல்கிறோம்ல அந்த இது, அது வந்து அது. அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி வந்து உங்களோட நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டம். ஸோ சிம்பிளாக சொல்கிறது வந்து அதை நான் சொன்ன உதாரணம், கோவிலம்பாக்கம் வந்து பஞ்சாயத்து, சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒன்றியம், மாவட்டம் வந்து காஞ்சிபுரம். ஸோ இது வந்து கிராமப்புறம் வந்து 3 அடுக்கு உருவாக்குறதுக்கான காரணம் வந்து என்னதுன்னா
அப்போதான் வந்து நம்ம பகுதி மக்களுக்கான தேவைகள் வந்து சிறப்பாக போய் சேருங்கிறது. அந்த நகரத்தில் கூட அப்படி கிடையாது, கிராமத்தில் போய் இதை பண்ணுறதுக்கான காரணம் வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே போய் சேரணும் இங்கே தான் நோக்கமே அது. ஸோ இது வந்து இந்த லெவல். அதுக்கப்புறம் ஓகே ஓகே, அடுத்தது இந்த நகர்ப்புறம் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி சொல்லிட்டு இருக்கு. பேரூராட்சி பேரூராட்சி வந்து டவுன் பஞ்சாயத்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்தியாவிலேயே வந்து நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு அந்த டவுன் பஞ்சாயத்துங்கிறது. பேரூராட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிராம லெவல்லையும் இருக்காது, நகராட்சி மாதிரியும் இருக்காது, மிடில் லெவலுங்கிற மாதிரி வரும். இப்போ கிராமங்களில் வந்து இது எண்ணிக்கை குறைவாக இருக்கும், நகரங்கள் அதிகமாக இருக்கும். நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடையில வர்றது தான் வந்து டவுன் பஞ்சாயத்து சொல்லுவாங்க. தமிழகத்தில் மொத்தமாக வந்து 528 இது இருக்கு, அதில் வந்து 8288 வார்டுகள் இருக்கு. அதே மாதிரி நகராட்சியில் வந்து 124 இது நகராட்சி இருக்கு. இப்போ தாம்பரம் வந்து நகராட்சி, ஸோ அது வந்து 3600 இது இருக்கு, வார்டு இருக்கு. அதுக்கப்புறம் மாநகராட்சி வந்து மொத்தம் 12 மாநகராட்சி இருக்கு. சென்னை போன்று வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே மாநகராட்சி வந்துருச்சு. ஆரம்பத்தில் வந்து மாநகராட்சிகள் வந்து 3ங்கிற மாதிரி இருந்துச்சு, 6 ஆச்சு, இப்போ 12 ஆயிடுச்சு. அது மக்களுக்கு அதிகமாக மாநகராட்சிகள் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஜெயலலிதா பீரியட்க்கு தான் வந்து 12ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 81 தான் இருந்துச்சு. அதில் வந்து 919 இது இருக்குது, வார்டு இருக்குது. சென்னையில் மட்டுமே 200 வார்ட்ஸ் இருக்குது. உள்ளாட்சியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்டான ஒரு விஷயம்னா சென்னையில் வின் பண்ணுறது தான். அதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா ஒவ்வொரு வார்ட்லேயும் 40,000-50,000 ஓட்டு இருக்குது. அது வந்து எம்எல்ஏ மாதிரியான ஒரு இது. ஆக்சுவலி சில இடங்கள்லாம் வந்து 70,000 கூட இருக்குது. ஸோ மற்ற பகுதிகளில் பண்ணுறதை விட சென்னை வந்து ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து வார்டு 2 கோவிலம்பாக்கமில் வருது. இந்த ஒரு வார்டில் மட்டும் 3000 ஓட்டு இருக்குது. ஸோ இந்த 3000 ஓட்டை கவர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கிறப்போ, நீங்கள் சென்னையில் வந்து 50,000 ஓட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அது பார்க்கலாம். ஓகே, இன்னொன்று வந்து ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, ஓட்டிங் மிஷின் வந்து இந்த 3 இதுக்கு மட்டும்தான் இருக்குது, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கு மட்டும்தான் கிடையாது இருக்குது. இன்னமும் அந்த 110,000 பொசிஷனுக்கு வந்து வாக்குச்சீட்டு தான் போடணும். அதை நீங்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு தெரியல. பஞ்சாயத்து ஓட்டு போடுறப்ப நீங்கள் வந்து 4 ஓட்டு போடுவீங்க. அது வந்து அந்த கலர்ஸ் வந்து வேறு கலரில் இருக்கும் உங்களுக்கு, பச்சை மஞ்சள் சொல்லிட்டு இருக்கும். அதுக்கான பார்த்து சொல்கிறேன் என்னென்ன கலர் சொல்லிட்டு. நீங்கள் ஓட்டு போடுறப்ப பஞ்சாயத்து அந்த வார்டு உறுப்பினருக்கு ஒன்று போடுவீங்க, அதில் அவர் பேர் அந்த சிம்பிள் இருக்கும். இந்த ரெண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலாட் பண்ணுற சிம்பிள் இருக்கும். சாரி, இந்த கிராம பஞ்சாயத்துக்கும் கிராம பஞ்சாயத்து அந்த வார்டு உறுப்பினருக்கும், ஒன்றியம், மாவட்ட, ஊராட்சி, இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பழையபடி நம்ம வந்து இது ஓட்டிங் மிஷின் கிடையாது, சாதாரணமாக போடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மட்டும்தான் ஓட்டிங் மிஷின் வரும். இன்னொன்று வந்து துணைத்தலைவர் சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது. இப்போ துணைத்தலைவர் வந்து என்னதுன்னா, இப்போ நம்ம இங்கேருந்தே போகலாம். கிராம பஞ்சாயத்தில் வந்து 12,000 இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஓட் பண்ணி ஒரு தலைவர் வந்துட்டார், உங்கள் வார்டுக்கு வந்து ஒரு பேர் இருக்காங்க. இப்போ அதை தாண்டி துணைத்தலைவர் வந்து எதுக்குன்னா, தலைவர் இல்லாத போது அவருக்கு ஈக்குவலான போஸ்ட்டு. ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம்னா, ஐ மீன் ஒரு தீர்மானம் ஒன்று பாஸ் பண்ணும், உங்கள் பகுதி மக்களுக்கு ஒன்று வேணும்னு தீர்மானம் பாஸ் பண்ணோம்னா, அந்த 12 வார்டு உறுப்பினர் இருந்தாங்க, 12 பேரில் மெஜாரிட்டி வர்றப்ப அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த இப்போ நம்ம சட்டமன்றம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இவங்க ஒரு மன்றம் வச்சுருப்பாங்க, அந்த பஞ்சாயத்து மன்றம் சம்திங் அது ஒன்று இருக்கும். அங்கே வந்து அங்கே உட்காந்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அதில் நிறைவேற்றிட்டு தலைவர் துணைத்தலைவரோட ஒப்புதலோடு கொண்டு போவாங்க. அது பிடிஓக்கோ இல்லை நெக்ஸ்ட் லெவல்க்கோ, அது வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கேட்டு வாங்குறது தான் அந்த வேலையை. நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத வந்து கிராம சபை வந்து வருஷத்துக்கு 4 வாட்டி நடக்கும். அது இல்லாமல் நம்ம தேவைகளை வந்து நம்ம வார்டு உறுப்பினர் மூலமாக சொல்கிறப்ப வார்டு உறுப்பினர் வந்து கொண்டு போவார். இப்போ வந்து சிம்பிளான விஷயந்தான், நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு இம்மிடியேட்டாக யார் உங்களுக்கு நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங்கோ ஒரு ப்ராஜெக்ட் லீடர்னா நீங்கள் வந்து அங்கே கொண்டு போகிறீங்க, அவர் மூலமாக மேலே போகும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் தேவையானது வந்து அது வருதுங்கிற மாதிரி தான் மீனிங் அது. துணைத்தலைவர் வந்து எப்படி தேர்வு செய்வாங்கன்னா, வார்டு உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தேர்வு பண்ணுவாங்க. இப்போ கிராம பஞ்சாயத்து வந்து தலைவர் வந்துட்டார், துணைத்தலைவர் வந்து போட்டியிடுவாங்க.
அதில் வந்து மோஸ்ட்லி இதே தான் ஆகுது. ஆளுங்கட்சி யாரோ அவங்களுக்கு தான் வந்து போய் சேருது. ஈவன் சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருந்தாலும் அவங்க வந்து பணம் வாங்கிட்டு அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், சுயேட்சைகள் வந்து பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% சுயேட்சைகள்லாம் வின் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு வந்து தெரியுமான்னு தெரியல. கட்சிகள்லாம் வந்து லோக்கலில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அவங்க வந்து இன்டெரக்டாக மேபி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க சுயேட்சைகள் தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாலுமே நேர்மையாக வேலை செய்கிற சுயேட்சைகள் பார்த்திங்கன்னா ஒரு 1% கூட இல்லை. அதுதான் வந்து உண்மை. உள்ளாட்சி உங்களாட்சி சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று இருக்குது, ஈவன் தமிழ் ஹிந்துவில் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இருந்துச்சு. அது நீங்கள் படிக்கலாம். நேர்மையாக வேலை செஞ்ச ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் நான் சில கிட்டலாம் பேசினேன், அவங்க சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் பற்றி சொல்கிறேன் அது என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி. ஸோ துணைத் தலைவர் தேர்வு பண்ணுறதுலாம் ஓகே. அதுக்கப்புறம் இதில் இமெயில் அனுப்பிச்சிருந்தேன் ஆக்சுவல் எல்லாருக்குமே. நான் வேணால் திரும்ப அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. அது ஆமாம், அது நான் ஷேர் பண்ணியிருந்தோம். மொத்தம் ஒரு 55 எபிசோட் கிட்டே போட்டிருந்தாங்க, யாரெல்லாம் போட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க அவங்க பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது நான் வேணால் அனுப்பிச்சுடுறேன், இமெயில் அனுப்பிச்சுடுறேன், நீங்கள் படிங்க அது பொறுமையாக. உங்களை நம்ம நியர்பைனா வந்து திருவள்ளூரில் சுமதி சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில். அதோட குத்தம்பாக்கம் இளங்கோ தெரிஞ்சிருக்கோம், அவர் இப்போ இல்லை ஆக்சுவலி, அது தலைவராக இல்லை அவர். ஆனால் அவர் வந்து முன்மாதிரி கிராமம்லாம் உருவாக்கியிருக்காரு, அது நம்ம பண்ணலாம். அது நான் உங்களுக்கு கனெக்ட் நம்பர்லாம் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. அவன் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் நான் இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு. இல்லை, அந்த புத்தகம் நீங்கள் படிச்சீங்கன்னு தெரியும். ஆமாம், குமார் எழுதுனது. ஆமாம், உள்ளாட்சி உங்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது புக்கு, அது நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஆமாம், சஞ்சீவ் குமார்ங்கிறவர் வந்து, ஆமாம், ஒரு போன மாதத்தில் வந்து மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க, அது நீங்கள் வந்துருந்தீங்களான்னு தெரியல. அந்த சஞ்சீவ் குமார் மீட்டிங், ஓகே, ஆ போரூரில், ஓகே, அங்கே போயிருந்தோம். அவரும் கொஞ்சம் பேசியிருந்தார், கேரளாவில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம நாட்டில் எப்படி இருக்குது சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து கேரளா வந்து எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம ஒன்றும் அது கிட்ட கூட போகலங்கிறது தான் வந்து உண்மையாக இருக்குது. நம்ம 1% வந்து உண்மையாக வேலை செய்கிறாங்க அந்த பஞ்சாயத்தில். ஆனால் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக இருக்குது, 99% வந்து உண்மையாக வேலை செய்கிறாங்க எங்கள் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அங்கேருந்து. ஆமாம், ஆமாம், அது ஓகே. நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு செஷனும் இருக்குது. டைம் ஆச்சு, ஓகே, குயிக்காக முடிக்கணும். ஓகே, இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் போட்டியிடணும். ஓகே, துணைத்தலைவர் சொல்லிட்டேன், அது வந்து வார்டு உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போட்டு வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறது. நீங்கள் போட்டியிடணும்னா 21 வந்து முடிஞ்சிருக்கணும். உங்கள் நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும். உட்காந்துக்கோங்க நீங்கள். ஆமாம், நீங்கள் வந்து எங்கே போட்டியிடுறீங்களோ, இப்போ ஒரு பஞ்சாயத்தில் போட்டியிடுறீங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கணும். அந்த 12 நீங்கள் வந்து எந்த வார்டில் வேணால் போட்டியிடலாம். சென்னைக்கும் தான், நீங்கள் சென்னையிலேருந்துட்டு நீங்கள் வந்து வேறு ஊரில் போட்டியிட முடியாது. இது வந்து என்னதுன்னா, அதான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நகராட்சியில் போட்டிடுறீங்கன்னா அந்த நகராட்சியில் உங்கள் இது எங்கேயாவது இடத்துல இருந்தால் போதும், நீங்கள் வந்து எந்த வார்டில் வேணால் போட்டிடலாங்கிறது தான். ஸோ 21 வந்து முடிஞ்சிருக்கணும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப சிம்பிள் தான், உங்களை வந்து முன்மொழியிறதுக்கு வந்து பஞ்சாயத்தில் ஒருத்தர் இருந்தால் போதும். இது கிராம இது நகராட்சிக்கு தெரியல, அதை செக் பண்ணி பாருங்க எத்தனை பேருங்கிறது. அதான் ஒருத்தர் தானே, ஓகே, ஓகே. ஆமாம், இல்லை தலைவருக்கு செக் பண்ணி சொல்கிறேன் நான். ஓகே, ரெண்டு பேருங்களா, ஓகே. ஊராட்சி வார்டு நம்பராக நிற்கணும்னா இப்போ அவங்க ஓட்டு லிஸ்ட் நேம் இருந்தால் போதுமா? ஆமாம்,
ஆமா ஓட்டர் லிஸ்ட்ல நேம் இருக்கணும், எந்த பஞ்சாயத்துல நிக்கீங்களோ அந்த பஞ்சாயத்துல இருக்கணும். ஆமா நகராட்சியா இருந்தா எந்த நகராட்சியில இருக்கீங்களோ அந்த நகராட்சியில உங்களோட லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கணும். ஆமா அதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் சொத்து வரி வீட்டு வரி மட்டும் வந்து ப்ராப்பரா பண்ணிடுங்க. ஆமா அது மாதிரி கட்டிருக்கணும், அது மாதிரி செக் பண்ணுவாங்க சொத்து வரி அது பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த அஃபிடேவிட் ஒன்று இருக்கும், நீங்க வந்து அந்த எம்எல்ஏ நின்னாலும் சரி இதுக்கும் வந்து இருக்குது. குற்றங்கள் இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கா, அது மாதிரியான விஷயங்கள், உங்க சொத்து இன்ஃபர்மேஷன். ஐ மீன் மெயினா வந்து அது வந்து எதுக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம தேர்வு செய்யற வேட்பாளர் வந்து எப்படி இருக்கான், அவன் எவ்வளவு குற்றங்கள் இருக்கு, அவன் சொத்து எவ்வளவு இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு கொண்டு வந்த விஷயங்கள் தான். நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் வந்து பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அது வந்து விழிப்புணர்வு இல்லாமல் விட்டது வந்து நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது வந்து என்ன அதுனா, ஒருத்தன் வந்து எந்த அளவு படிச்சிருக்கான், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறப்ப, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் அது. ஓகே இன்னொன்று வந்து டெபாசிட் பே பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்தால் 10,000 ரூபாய் பே பண்ணுவீங்க, இது எம்பியாக இருந்தால் 25,000 ரூபாய் பே பண்ணணும். ஆனால் உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் கம்மி தான், நீங்கள் ஒரு வார்டு உறுப்பினருக்கு வந்து 200 ரூபாய் தான் பே பண்ணும். நான் சொல்கிறது வந்து பஞ்சாயத்துக்காக பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் வந்து 200 ரூபாய் பே பண்ணும். தலைவருக்கு வந்து தலைவருக்கு வந்து இது 600 ரூபாய் பே பண்ணும் பஞ்சாயத்து தலைவருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றிய இது உறுப்பினருக்கு வந்து இது 600 ரூபாய் பே பண்ணும். அதேமாதிரி மாவட்ட ஊராட்சி ஒன்றிய உறுப்பினருக்கு வந்து இது 1,000 ரூபாய் பே பண்ணும். இது வந்து பஞ்சாயத்து சார்ந்து. அதுக்கப்புறம் வந்து பேரூராட்சி, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை உறுப்பினருக்கு வந்து 500 ரூபாய், இது நகராட்சி உறுப்பினருக்கு வந்து 1,000 ரூபாய், இது மாநகராட்சி இதுக்கு வந்து 2,000 ரூபாய். ஸோ அதிகபட்சமாக 2,000 ரூபாய் தான் பே பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மட்டும் இல்லை அது விழுந்துடும். ஓகே ஓகே. இதில் வந்து நான் சொன்ன அமௌண்ட்டில் வந்து பாதி அமௌண்ட் ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மட்டும் அது 200 ரூபாங்கிறது 100 ரூபாவாக இருக்கும். அது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஓகே 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33% தான் பெண்கள் போட்டியிட முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, 50% வந்து போட்டியிட முடியும், பெண்கள் வந்து போட்டியிட்டு ஆகணும் ஆக்சுவலி. ஆமாம் தமிழ்நாட்டில் அந்த 132,000 போஸ்ட் சொன்னோம்னா பாதி போஸ்ட்டு அது வந்து பெண்கள் போட்டியிட்டு ஆகணும். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தவிர்த்துட்டு வேறு எந்த கட்சிக்குமே எல்லா இடத்துலையுமே நிற்கிறதுக்கான ஆட்கள் கிடையாது. அதுதான் வந்து இப்போ அரசியல் கட்சிகளோட நிலை, எல்லா இடத்துலையுமே நிற்கிறதுக்கு 2 கட்சிகள் மட்டும்தான் வந்து ஆட்களே இருக்காங்க. ஆமாம் வேட்பாளர் கிடையாது அவங்களுக்கு. ஸோ இது ஒன்று. ஏன்னா இப்போ இன்னொரு பிரச்சனை என்னாச்சுன்னா, நீங்கள் போன வருஷம் வந்து ஜெயலலிதா அந்த இறந்த டைமில் ஐ மீன் அது முன்னாடியே அந்த செப்டம்பர் வந்து உள்ளாட்சி பற்றி வந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து 50% வந்து பெண்களுக்கு ஒதுக்கணும்ல, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி. ஆனால் அதிமுக கூட தெரியும் அந்த விஷயம், இது எதெல்லாம் பெண்கள் தொகுதிங்கிறது அவங்க ப்ராப்பராக ரெடி ஆகிட்டாங்க, எல்லா பகுதியிலையுமே பெண்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணி பக்கம் ரெடி ஆகிட்டாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணார்னா, இன்னைக்கு அறிவிச்சுட்டு நாளைக்கு வேட்புமனு தாக்கல் சொல்லிட்டாரு. திமுக டைமே இல்லை பாவம், அதாவது உடனே இதில் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அவங்க இந்த இஷ்யூலாம் சொல்லி சொல்லி அது அப்போ நிப்பாட்டினது அப்படியே போயிட்டு இருக்கு. சமீபத்தில் கிடைச்ச தகவல் படி அவங்க இன்னும் தள்ளி போகிறதா பார்த்துட்ருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது பேசுவோம். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து பெண்கள் தொகுதி ஆண்கள் தொகுதியாங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க, அது முக்கியமான ஒரு விஷயம் அது. ஓகே இன்னொரு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இது சிவகாசியில் வந்து கருப்பசாமி சொல்லிட்டு ஒருத்தருக்காரு, இவருக்கு தெரியும். அதான் சிவகாசியில் அவர் வந்து தொடர்ந்து சுயேட்சையாக வின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படி மக்களால் அபிமானம் பெற்று வின் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். நான்
அவர் சொன்ன விஷயங்க வந்து என்னதுன்னா, நீங்கள் ஒரு மரம் நடுறதாலேயோ இல்லைன்னா மற்ற விஷயங்கள் குளம் தூர்வாரதோ அதனால் வந்து மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. எனக்கு என்ன இதனால் பயன் இருக்குங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம இயற்கை ஆர்வலர் அதெல்லாம் பேசலாம், ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பெனிஃபிட் இவனாலங்கிறதான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவர் பண்ண விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த பகுதியில் வந்து யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்காங்களோ, பணக்காரங்கன்னா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த விருப்பப்படுவாங்கள்ல, அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் தான் எடுத்து ஏழை மக்கள் வசிக்கிற பகுதியில் யாருக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல அவங்களெலாம் வந்து கண்டுபிடிச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக செயல்படுறாரு. இப்போ ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு வந்து அவங்க மூலமாக ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அவங்க கனெக்ட் நம்பர்லாம் வச்சு அந்த இது பண்ணுறாரு. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 10 ஃபேமிலி ஹெல்ப் பண்ணால் கூட அவங்க வந்து ஒரு லாயலாக இருக்காங்க, மேபி பணம் கொடுத்தவங்க இன்னொருத்தவங்க, ஆனால் இவருக்கு அதுக்காக வந்து மெனக்கெட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணுறாருல. ஸோ இந்த விஷயம் மூலமாக அவருக்கு வந்து இதாகுது. இன்னொரு விஷயம் வந்து அதை இவர் சொன்ன மாதிரி தான், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த அடிப்படையான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தாலிக்கு தங்கம் இல்லை வந்து பிரசவத்துக்கு வந்து 18,000 ரூபாய் தர்றது, இதுமாதிரி அமௌண்ட் தான் கொஞ்சம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறையா இருக்குது, அந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு போய் சேர்த்தார் ஒவ்வொரு வீட்லேயுமே. இப்போ ஆர்கே நகர்ல வந்து ராமதாசன் எப்படி பண்ணியிருந்தாரோ அதேமாரி வந்து அவர் பகுதியில் வந்து இதை அவர் பண்ணியிருந்தார். அந்த பகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறப்ப அதான் பெனிஃபிட் அடைகிறாங்கல்ல அவங்க. இப்போ நீங்கள் ஆர்டி மூலமாக ஹெல்ப் பண்ணுறப்ப ஒரு 8 வருஷத்துக்கான ஃபீஸ் கட்ட தேவையில்ல அவங்க. ஸோ பெனிஃபிட் அடைகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இப்போ முள்ள முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்க வழியில் தான் போகணும். நீங்கள் வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக, ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டாக இருக்கக்கூடாது. ஆட் மேன் அவுட்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆட் மேன் அவுட்டு தான். நீங்கள் மக்கள்கிட்ட போகிறப்ப உங்களை வந்து வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா. ஸோ இதே மாதிரியான ஆட்கள் வந்து 1000 ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மக்களோட மக்களாக பழகி தன்னோட கொள்கைகளை வந்து அவங்க மேலே புகுத்தணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எல்லாமே ஃப்ளாப் ஆகிடும். ஃபஸ்ட்டு அவங்கள வந்து உங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். கொண்டு வர்றதுக்குன்னா இப்போ வந்து சிலர் வந்து பெரியாரை பிடிக்கும், சிலர் வந்து பெரியாரை பிடிக்காது, பல கொள்கைகள் இருக்கும். அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ரிவர்ஸ் ஆகுறதும் அதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இல்லை அது விட்டுடலாம், அது மேபி வச்சிடலாம், அது படுக்க வச்சிடலாம். ஸோ கருப்பசாமி பண்ணது இந்த விஷயங்கள் தான், மக்களோட மக்களாக பழகிறது, எல்லா நல்ல காரியங்களுக்கெல்லாம் போய் இது பண்ணுறது. அந்த விஷயங்களால தான் வந்து எவ்வளோ பெரிய கட்சிகளாக இருந்தாலும் அவர் வந்து இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காரு, தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, திமுக அதிமுக கிட்ட வந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஃபங்க்ஷனு இல்லை சம்மர் டைம்லாம் அந்த மோர் பந்தல்னு போடுவாங்க, இல்லைன்னா அவங்கள கவர்றவே சில விஷயங்கள் பண்ணுவாங்க, தண்ணி இது பண்ணுறது, அங்கே வந்து அவங்க ஃபோட்டோ ஒன்று வச்சு, ஏன்னா அவங்க முகம் வந்து பரிச்சயமாகுது அவங்களுக்கு, ஏதோ ஒரு நல்லது கிடைச்சா வந்து நிற்கிறாங்க அவங்க. ஸோ அந்த இது மூலமாக வந்து இது பண்ணலாம். காது குத்து கல்யாணம் அதுக்கெலாம் போகிற மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி அதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த வேலைக்காரன் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். வேலைக்காரன் மூவியில் வந்து ஒரு குப்பத்தில் இருக்கிறவர் வந்து பகுதி மக்களை ஒன்று சேர்க்கறது அந்த மக்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப் இருக்காது. ஸோ அவங்கள வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு ரேடியோ மாதிரி ஒன்று வந்து செட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு நீங்கள் மக்களை ஒன்று சேர்க்கறதுக்குன்னா நீங்கள் சொல்ல வர கருத்துக்கள் போய் சேரணும் அவங்களுக்கு. சேர்றதுக்கு அதில் ஒரு ஐடியா தான் வந்து அந்த ரேடியோங்கிறது, அது மூலமாக போய் சேருது. அப்போ வந்து சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. அதை வந்து எப்படி வந்து ஒரு லாவகமாக சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட மாட்டாமல் அந்த விஷயத்த பண்ணுறாருங்கிறது வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட வந்து நம்ம விஷயத்தை போய் சேர்க்கணும். சேர்த்த உடனே மக்கள் வந்துடுவாங்களாங்கிறது வந்து கிடையாது. அவங்கள வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பேர் உங்கள் பகுதியில் கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே வந்து 5 இயர்ஸ் கூட ஆகலாம். அதுக்கு வந்து நீங்கள் எஃபோர்ட் வந்து நிறைய போடணும். இப்போ நம்ம எடுத்த உடனே வந்து அது வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலி சிறுக சிறுக தான் வந்து கொண்டு போகணும். அது இப்போ இங்கே வந்து பண்ணது வாட்ஸ்அப் மூலமாக நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேர்த்தோம். அவங்க வெளில வரணும்னா ஒன்று அவங்க வந்து இம்பேக்ட் ஆகணும், நீங்கள் பண்ணுற விஷயங்களால் இம்பேக்ட் ஆகணும், இல்லைன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்படணும், அப்போ தான் வந்து அவங்க வெளில வருவாங்க. அது வரைக்கும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒன்று. அதுமாதிரி இன்னொரு விஷயம் வந்து
மக்கள் கிட்ட வந்து அவங்க வச்ச வேலைக்காரங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்காதீங்க. அது வந்து ரொம்ப மோசமான இது. எப்படின்னா உங்களை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இவனை வந்து குற்றாளர்களுக்கு வந்து ஃப்ரீயாக நடக்கும், ஓசியில் நடக்குங்கிற மாதிரி அவங்க பிம்பம் வந்து உருவாக்கக்கூடாது. நீங்களும் வந்து அவங்கள மாதிரி ஒருத்தவங்க தான், உங்களால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணுறங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஏன்னா சில அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த பகுதியில் கிளாஷ் உருவாகுது. ஆக்சுவலி இதை மாதிரி அந்த கிளாஷ் உருவாகிறதால அவங்களால கொண்டு போக முடியல. டீம் ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மேபி இங்கே எத்தனை பேர் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு அசோசியேஷனோ ஒரு சங்கமோ உங்கள் பகுதி மக்களுக்காக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, ஒரு போர்ட் மெம்பர்ஸுங்கிற மாதிரி, ஐ மீன் கமிட்டி மெம்பர்ஸ் சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பத்து பேர் இருக்காங்க, அந்த பத்து பேரை ஒத்துமையாக கொண்டு போகிறதுங்கிறது வந்து பயங்கர சவால். அது ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அது முக்கியமான நான் எப்பவுமே சொல்கிறது வந்து அந்த ராணி தேனி மாதிரி அந்த முக்கியமான ஒரு பர்சன், அந்த ஒருங்கிணைப்பாரோ தலைவரோ நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், அவங்க தான் அது முக்கியமான பர்சன்ஸ். அவங்க வந்து எல்லாரையும் அனுசரித்து பொறுமைங்கிறது பயங்கரமாக இருக்கணும். எல்லாரையும் அனுசரித்து அவங்கள கொண்டு போகிறது தான் வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்த உடனே நான் வந்து அரசியல் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யாருமே கிட்ட வர மாட்டாங்க, எல்லாம் தூரம் போயிடுவாங்க. ஸோ உங்கள் நோக்கம் வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் சர்வீஸாக ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. ஏன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆட்கள் ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு உங்கள் பகுதியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேடவாக்கம்னு வச்சுக்கோங்களா, மேடவாக்கமில் வந்து நீங்கள் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ண விரும்புகிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் ஒரு மேடவாக்கம் குழு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்னென்னு தெரியாமல் வந்து ஒரு 1000 பேர் வந்துடுவாங்க, உள்ளே வந்துடுவாங்க. 1000 பேரில் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிடுங்க. ஒரு 10 பேர் அதெல்லாம் பெரிய விஷயம், 10 பேர் வச்சு ஒரு மீட்டிங் போடுங்க. போட்டுட்டு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி உள்ளே இன்வால்வ் பண்ண வைக்கிறது தான் வந்து சக்ஸஸ். ஆக்சுவலி அந்த 10 பேரை வச்சு ஃபஸ்ட்டு குட்டி குட்டி ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிங்க. அவங்களுக்கு 50 ரூபா செலவு பண்ணி ஒரு மரக்கன்றுகள் நடுறதோ, குட்டி குட்டியாக ஒரு வால் பெயிண்டிங் பண்ணுறதோ, சம்திங் லோக்கலில் பர்மிஷன் வாங்கியோ அது எங்கேயோ, அது எப்படி பண்ணுறது என்ன பண்ணலாம் வந்து ஃபுல் ஐடியாஸ் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 10 பேருங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகும். இந்த டீம் வந்து அட்லீஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ சமயநல்லூருங்கிறது நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் வந்து எதுக்குன்னா, அங்கே ஆரம்பித்தது இது மாதிரி தான், 3 பேர் தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கையில் வந்து ஒரு சார்ட்டில் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த சார்ட்டில் வந்து இது நெகிழி விழிப்புணர்வு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு பிக் நோட்டீஸ் அடிச்சுட்டு கடை கடையாக போய் கொடுத்தது. அதுமாதிரி கொடுக்குறப்ப இந்த 10 பேர் கூட வந்து இன்னொரு 5 பேர் வரலாம், 20 பேர் வரலாம். இந்த ஒரு டீம் வந்து 30 பேர் டீம் ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த 30 பேர் டீமில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க இதை அரவணைச்சு கொண்டு போக வேண்டியது இருக்குது. இந்த 30 பேரோட டீமில் வந்து முக்கியமாக ஒரு என்ன சொல்லுது, அந்த இந்த ராணி தேனியாக இருக்காங்கல்ல, அவங்க இல்லைன்னா வேலை நடக்காது. இப்போ அருணுக்கு வந்து இது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சமயநல்லூரில். அவர் ஆக்சிடெண்ட்டில் இருந்த ஒரு 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எந்த பணிகளுமே பண்ணலை. ஸோ நீ இல்லாதப்ப இந்த வேலைகள் நடக்கிறதுக்கு ஒரு பேக்கப், ஒரு ஒரு அல்டர்னேட் வந்து உருவாக்குறது உங்கள் பொறுப்பு. ஏன்னா ஒரு தலைவர் உருவாகிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை விட இன்னொன்று வந்து நீங்கள் இல்லாதப்பே அந்த வேலை நடக்கணுங்கிறது வந்து அதையும் பார்த்துக்கணும். ஸோ நம்ம சொன்னது தான், அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன விஷயங்களாக பண்ண ஆரம்பிங்க. லோக்கல் பீப்புள்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி தெரிய வரும் உங்களுக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு வந்து உங்கள் பகுதியிலே கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நாங்கள் லாஸ்ட்டு அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் போட்டப்போ தான் இந்த பகுதியில் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒருத்தருக்காருன்னு தெரிய வரும். அவர் மூலமாக ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். எல்லாருமே வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க, உங்களுக்கு அட்வொகேட்ஸு யாரெல்லாம் இருந்தாலும் வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க உங்களுக்கு. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம், அதை ஒருங்கிணைக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை 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 அது மட்டும்தான் தேவை. பயங்கரமாக சகிப்புத்தன்மை தேவைப்படும். ஏன்னா பயங்கரமாக புரளி பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். அதை தாண்டி தான் கொண்டு வர்றது இருக்குது. ஸோ அந்த டீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டீம் இருக்குது சொல்லி தெரிய வரும் மக்களுக்கு. ஓட்டாக மாறுறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இன்கேஸ் ஃபுல் டைமராக இருக்காங்க வச்சுக்கோங்களா, இப்போ ஃபுல் டைமராக இருக்கிறவங்க மூலமாக வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வந்து போர்டு வச்சிடலாம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்போம், ஓட்டர்ஸ் ஐடி இது பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போங்கிற மாதிரி. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து இமெயில் ஒன்று அனுப்பிச்சி விட்றேன். ஆக்சுவலி அந்த PDF வந்து நான் ரொம்ப நம்பிக்கையாக தான் தரேன். ஆக்சுவலி வெளியில் யாருக்குமே கொடுக்காதீங்க. அந்த PDFல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கீம்ஸ் வந்து ஒரு 5-6 ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த PDF வந்து 550 pages இருக்குது, 550 pages இருக்குது. அதில் எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் இருக்குது, குழந்தைகள்லேருந்து வேலை இல்லாதவங்கலேருந்து எல்லாருக்குமான ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸை பற்றி யாருக்குமே தெரியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் இது.
அந்த பிடிஎஃப்ஐ நம்ம ஏன் வந்து மற்றவங்களுக்கு இது பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு புரோக்கர் கிட்ட போச்சுன்னா அது வந்து ஒரு காசு பார்க்குற இதுவாக ஆகிடும், அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம இங்கே சொல்கிறது. நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தாக யூஸ் பண்ணுங்கிறது தான் வந்து உங்களுக்கு மட்டும் இது பண்ணுறது. உங்களுக்கு செப்பரேட்டாக மெயிலில் அனுப்பிச்சி விட்றோம். அந்த நோட்டில் ஃபில் பண்ணாதவங்க மட்டும் அந்த இதை மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க மறக்காமல், அந்த பிடிஎஃப் அமுச்சு விட்றதுக்கு. இது வரைக்கும் ஒருத்தர் மட்டும் தான் அமுச்சிருக்கு, அதான் மோகன் மட்டும் தான் அமுச்சிருக்கு, அவர் தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுவார் அந்த பிடிஎஃப். ஸோ ஓகே, இன்னொன்று வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதான் எளிமையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்கீம் இருக்குது, இதை வந்து யார் அணுகணும்னா அதில் செம கிளியராக இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸு அந்த ஊரில் யார் அணுகணும் செம கிளியராக இருக்கும். காண்டாக்ட் நம்பரோட அட்ரஸோட எல்லாமே இருக்குது அதில். ஸோ நீங்கள் வந்து யாரையுமே கேட்க தேவையில்லை, ஃபுல் கைடு ஆக்சுவலி அது. அது வந்து இப்போ நம்ம மக்களை ரீச் பண்ணுறதுக்குன்னா சமூக சேவை பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. மக்கள் பெனிஃபிட் அடைகிற வகையில் இது பண்ணணுங்கிறது தான் நோக்கமே இது. கண்டிப்பாக உங்கள் ஊரில் வந்து ஃபேன்ஸ் கிளப் இருக்கும், ரஜினி கமல் விஜய் அஜித் சம்திங் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஆட்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்கெல்லாம் இங்கே மேட்ச் விளையாட்டுருப்பாங்க கிரிக்கெட் அது மாதிரி, அவங்கள வந்து உள்ளே இன்வால்வ் பண்ண பாருங்க. அவங்களை இன்வால்வ் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு இந்த மீடியா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்களும் கொஞ்சம் வருவாங்க, நம்ம டிவியில் வரோங்கிற இதில் வந்து வருவாங்க. இப்போ சமயநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மீடியா வந்து இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற மீடியாக்களை வந்து அதான் கவர் பண்ணுவாங்க. மீடியா வந்து பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இவங்க நியூஸ் ஐட்டிங் இருக்காங்க இப்படிக்கு இவர்கள் சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணுறாங்க. அந்த அதே மாதிரி இது அவங்க பண்ணுறப்ப அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் அதுக்கும் தெரிய வரும். அப்போ அந்த மீடியா இது வர்றப்ப கொஞ்சம் கூட்டமும் அதிகமாகும், நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் வந்து அதிகமாகும். அந்த ஆனால் அந்த ஃபேன்ஸ்லாம் அந்த ஃபேன்ஸ் கிளப் மெம்பர்ஸ்லாம் வர்றப்ப தயவு செஞ்சு அங்கே வந்து எந்த நடிகரை பற்றி தான் பேசுகிறாதீங்க, பெரிய இஷ்யூவில் போய் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சி கொண்டு போகிறது மக்களுக்கான அதில் வந்து ஃப்ரீ. இன்னொரு முக்கியமான விஷயம், இளைஞர்கள் நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் ஓல்டு பீப்புள் இருப்பாங்க, அந்த ரிட்டையர்டு பீப்புள் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த பகுதியில் ஒன்றும் அது வந்து பண்ண ஆரம்பிக்கலை, பண்ணவும் முடியல ஆக்சுவலி, அது பண்ணணும். பக்கத்தில் வந்து ஒரு நகர் இருக்குது ரோஸ் நகர் சொல்லிட்டு, அங்கே வந்து சூப்பராக ஃபார்ம் பண்ணிட்டாங்க 50 வயசானவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வந்துடுறாங்க, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்தால் கூட வச்சுன்னா அவங்க ரோட்டில் வந்து உட்காந்துடுறாங்க, வந்து கூடவே இருந்து அந்த வேலையை முடிச்சிக்கிறாங்க அவங்க. ஸோ அதை மாதிரியான ஒரு டீமும் செட் பண்ணணும். அந்த வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு டிவி பார்த்து ரொம்ப போரிங்காக இருப்பாங்க, நீங்கள் ஒரு டீம் மட்டும் ஒன்று ஃபார்ம் பண்ணி விட்டு வச்சுவாங்களேன் அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க ஆக்சுவலி. ஸோ அதுமாதிரி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும் ஆக்சுவலி அந்த வயசானவங்களை இது பண்ணுறதுக்கு. அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஆரம்பித்தோன்னா இந்த 1 இயரில் முடியும்லாம் கிடையாது. ஒரு டீம் ஃபார்ம் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு 1 இயரும் ஆகலாம், 10 இயர்ஸும் ஆகலாம். அது வரைக்கும் பொறுமையாக பண்ணணுங்கிறது தான். நீங்கள் எதிர்பார்ப்பு வந்து நிற்கணும் ஜெயிக்கணுங்கிற மட்டுமே போகாதீங்க, நீங்கள் பண்ணிட்டே இருங்க, நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வரும். அதுமாதிரி வந்து மக்கள் கிட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு இயர்லி ஒன்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறதுங்கிறது தெரியணும் ஆக்சுவலி. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஒவ்வொரு இப்போ சில ஊர்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் பண்ணுறாங்க, இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10 பேர் இருந்தால் கூட 10 பேர் பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து அதுக்கு போய் சேரும். இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறீங்கன்னா ஏதோ பண்ணுறாங்கப்பாங்கிற மாதிரி வந்து பார்ப்பாங்க, கை தட்டுறதுக்காக வந்து பலர் வராங்கல்ல. ஸோ அட்லீஸ்ட் போய் சேருது நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் பிரச்சனைகளும் பட்டியலிடணும், அது ஓகே. இப்போ யூத் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு அபிப்பிராயம் இருக்கும், சின்ன பசங்க தான் பண்ணிட்டுருக்காங்க, இவங்களை வந்து பெருசாக கண்டுக்கவும் மாட்டாங்க மக்கள். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கூலில் வந்து ரிட்டையர்டு வாத்தியாக இருந்தாங்கன்னா அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு வெளில கொண்டு ஐ மீன் நீங்கள் வெளில காட்டுற முகம் வந்து கொஞ்சம் பெரியவங்களாக காட்டுங்க. ஒரு சின்ன பசங்க ஓகே அது இருக்கலாம், ஒரு 20 வயசு பையன் சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு மெச்சூர்டு பர்சன் சொல்கிறது வந்து அந்த வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்கள் டீமில் வந்து எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஒரு ஓகே ஒரு யூத் மட்டும் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணாமல் எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை சேர் சொன்னால் எடுத்துக்கலாம் அங்கேருந்து, இல்லை அது இல்லை அது ஓட்ட சார். ஓகே அதேமாதிரி வந்து
ஒரு வார்டில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா இப்போ ஏதாவது பிரச்சனை வந்து நிற்பாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்மாழ்வாரோட அது நினைவு தினம், அது ஒரு விஷயத்தை போட்டிருந்தோம். அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம்ங்கிற மாதிரி. இப்படி வந்துருங்க. ரயில் என்ஜின், ரயில் பெட்டிகள், இன்னொரு தேர்ட் கடையிலையும் இருக்குது. ரயில் என்ஜின் வந்து என்னதுன்னா, அதை இழுத்துட்டு போகிறவங்க. இப்போ நீங்கள் இழுத்துட்டு போகிறப்ப வந்து அது என்ன மீனிங்னா, அந்த ராணி தெரியும் சொல்கிறோம்ல, அதான் ஒருங்கிணைப்பாளர் தலைவருங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அவங்க போகிறப்ப அவங்களால ஒரு பத்து பேரை ஒன்று சேர்த்த முடிஞ்சு பண்ண முடிஞ்சதுன்னா அவர் தான் தலைவர். அது வந்து ஒரு தலைவரால் பண்ண முடியாது. தமிழகம் முழுவதும் நம்ம சொன்ன 12,000 கிராமங்கள் அந்த பகுதிகளில் வார்டு லெவலில் தலைவர் வந்து உருவாகணும். அப்படி உருவாகிச்சுன்னா பெரிய மாற்றமே உருவாகிடும் நம்ம தமிழகத்தில். அதான் ரயில் என்ஜின்ங்கிறது ஃபஸ்ட் கேட்டகரி. அந்த நம்மளோட வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பெட்டிகள். அவங்க எப்படின்னா, இன்ஜின் இல்லாமல் வந்து அவங்களால போக முடியாது. ஒரு ஆதங்கம் இருக்கும், ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு வந்து, எப்படி பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒருத்தர் வந்து இழுத்தாங்கன்னா வருவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வருவாங்க. இப்போ அந்த அருண் சொல்லிட்டு ஒருத்தர் இல்லாதப்ப யாரும் பண்ண முடியாமல் இருந்துச்சு இல்லை, அவங்களும் பெட்டிகளாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எப்போ வந்து ஒருத்தன் இல்லாதப்ப இன்னொருத்த வந்து பண்ணுறாங்களோ அவங்க தலைவராக உருவாகிடுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கணும், கொஞ்சம் போல்ட்னஸ் வரணும். ஃபஸ்ட்டு மேபி ஆரம்பத்தில் எல்லாமே வந்து ஒரு பயமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் இதுவும் எல்லாமே தெரிஞ்செல்லாம் வரல. நான்லாம் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த இது வந்து உருவாகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் அதுக்கான அந்த எண்ணங்கள் வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் செயலாக வந்து உருவாகும். ஸோ அதுக்கான இதை வந்து பண்ணியே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்ஜினாக உருவானுங்கிறத நோக்கமே. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணுறீங்க, நம்ம இவ்வளோ தான் பண்ணுறோம், நாம தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சிவில் குரூப்பாக ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, இந்த மக்கள் மூலமாக இந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் உங்கள் குரூப் மூலமாக வந்து உங்கள் வார்டில் ஒரு மாற்றம் உருவாகுது. உங்கள் வார்டு மெம்பரோ இல்லை தலைவர் அந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னா பார்க்கலாம், அது திமுகவோ அதிமுகவோ அது யாரோனா இருக்கலாம். நீங்கள் தேவைப்படுற விஷயத்த அந்த கட்சிகளே பண்ணுறாங்க, நல்ல விஷயம்தாங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதே வந்து உங்களோட வெற்றி தான். நீங்கள் வந்து பண்ணுங்கிறது இல்லை, உங்களுக்கு பதில் இப்போ இருக்கிறவங்க நீங்கள் பண்ண வச்சாலும் அதுவும் வெற்றி தாங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஓகே, மூணாவது வந்து ஓகே, நம்மாழ்வார் சொல்லியிருப்பாரு. மூணாவது கரியர் என்னதுன்னா, எதை பண்ணாலும் குறை சொல்கிற ஆட்கள். அதான் தண்டவாளம் தான் சொல்லியிருப்பாரு, எதை சொன்னாலும் குறை சொல்கிற ஆட்கள். இதெல்லாம் போகாத ஊருக்கு வயசு சொல்லிட்டு இருக்காங்க, எதுவுமே வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கையில உள்ள சாதாரண மக்கள் வச்சுக்கலாம். நம்ம எதை பண்ணாலும் இவங்களாம் வேற வேலை வெட்டி கிடையாதுங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ அவர் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, இதெல்லாம் கேட்டு சோல்வ் அடைஞ்சிடாமல் நீங்கள் போயிட்டே இருக்கணுங்கிறத நோக்கமே. ஆக்சுவலி இப்போ அவர் விதைச்ச விதை தான் வந்து இத்தனை இது வந்து உருவாகிருக்கு. இந்த விதை வந்து இன்னும் பல இது வந்து உருவாகணுங்கிறது தான் நோக்கமே. என்னோட ஆசை என்னதுன்னா, தமிழகத்தில் நம்ம சொல்கிற அந்த 132,000 இதுலேயும் இந்த சிவில் சொசைட்டி, சிவில் சொசைட்டினா பதவிக்கு வந்து பண்ணுங்கிறது இல்லை, உங்கள் மூலமாக ஒரு வேலை நடந்தாலே நல்ல விஷயம்தான். அந்த ஒரு 10 பேர் ஃபார்ம் ஆகிட்டாலே பெரிய வெற்றி தான். 132,000 பத்து பேர் இங்கே பண்ணுறது 13,000 பேர் வந்து அதை இருக்காங்க சொல்லி வந்துடும். வந்துச்சுன்னா தமிழகத்தை யாரும் அசைக்கவே முடியாது. அது மிகப்பெரிய இதுவாக வந்து உண்ணா கேரளா வந்து ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. ஆக்சுவலி அவங்க பகுதி மக்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் எல்லாரும் போவாங்க, அந்த விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கணும். ஓகே, அந்த ஆட்மேன் அவுட் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஏன்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆட்மேன் அவுட் தான். நீங்கள் உங்கள் கொலிகிட்ட பேசுகிறப்பையோ மற்றங்கிட்ட பேசுகிறப்பையோ ஃபேஸ்புக்கில் அவங்க சுற்றி வந்து நாம் தான் இருப்போம். அதனால் நம்ம வந்து எல்லாம் வந்து அது ரொம்ப நல்லவங்க இருக்கான்னு சொல்லி இது பண்ண வேணாம். நம்ம வந்து ஆட்மேன் அவுட் தான், நம்ம எல்லாமே 1000 ஒருத்தவங்க தான். ஸோ அந்த மனசில் வச்சுக்கிட்டு
நம்ம மக்கள்கிட்ட அணுகிறப்ப எப்படி அணுகணுமோ அதே மாதிரி தான் அணுகணும். எடுத்த உடனே போராட்டம் புரட்சிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. சோசியல் சர்வீஸ் மக்கள் பிரச்சனைகள் வந்து தீர்வு காண்றது, மக்களுக்கான உதவிகள் பண்ணுறது, அரசியல் வந்து பாசிபிலிட்டி இருந்தால் பண்ணலாம், அதுக்காக வந்து வேலைகளும் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களை நீங்கள் பண்ண நினைக்கிறத வந்து இப்போ நாம் நினைக்கிறத திமுக அதிமுக பண்ணிச்சுனா நோ ப்ராப்ளம் தானே. ஸோ அந்த மென்டாலிட்டிக்கு வந்து கொண்டு வாங்க. இன்கேஸ் முடியலன்னா நீங்கள் வந்து போட்டிடலாம், அது ஒன்று. ஓகே, மக்கள் அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், மக்கள் பிரச்சனைகளை வந்து மக்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு போராட்டமே பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஆர்கே நகர்லாம் வந்து அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, அங்கே ஒரு போராட்டம்னா வந்து மக்களே வந்து உட்காருவாங்க, ஒரு 50 பேர் 100 பேரை வந்து சாலையில் வந்து உட்காருவாங்க. இங்கே படித்த மக்கள்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் வந்து கொண்டு வர்றது. ஸோ நீங்கள் உங்கள் பகுதி மக்கள் எப்படி இருக்காங்கங்கிறத பார்த்து அந்த டீம் செட் பண்ணி போராட்டம் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு பேக்கப் ஒரு செட் பண்ணுங்கள், ஒரு அட்வொகேட் செட் பண்ணுங்கள், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்து ஒரு ரேப்போ ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணால் கூட வந்து சப்போர்ட் ஏதாவது வரணும், அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் வந்து எம்பிஏ படிக்கிறவங்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, பி ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்கள்ல அவங்களுக்கு வந்து படிப்புங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள நம்பிக்கையை தான் ஊட்டுவாங்க. அதனால் முடியுங்கிற நம்பிக்கையை வந்து ஊட்டிட்டிங்கன்னா பாசிபிலிட்டி முக்கிய. அதோட முக்கியமான விஷயம் வந்து சமயோஜித புத்தி. சமயோஜித புத்தி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களை வந்து கொலை பண்ண வரேன், நான் வந்து நேர்மையாக தான் இருப்பேன்னா உங்களை வந்து கொண்டு போயிடுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அந்த டிசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணும், கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தும் எடுக்கணும். ஸோ அந்த விஷயத்தை வந்து முக்கியமாக சமயோஜித புத்தி. அதான் ஒரு வேகமாக எங்கேயா போய் அடிபட்டு இதாகிறதுக்கு பதில் ஒரு ப்ராப்பரான டீமை செட் பண்ணி நல்லா யோசித்து பண்ணணுங்கிறது தான். அதுமாதிரி டீம் செட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அந்த தலைவராக இருக்கிறவர் வந்து எல்லோரையும் வந்து அரவணைச்சு கொண்டு போகணுங்கிறது தான் வந்து. ஓகே, இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஏன் டைம் ஆகுதுங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவங்க அண்ணனூரில் வந்து போட்டிட்டாங்கன்னு சொன்னேன். ஆரம்பத்தில் வந்து ஒரு சமூக பணிகள் மட்டுமே பண்ணிட்டு போட்டிட்டு இருந்தாங்க. அவங்க பெற்ற ஓட்டுகள் வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருந்தாங்க. சமூக பணிகள் மூலமாகவே பணம் ஜாதிலாம் தாண்டி செகண்ட் பிளேஸ் வர்றாங்கன்னா தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு இதில் வந்து அந்த 132 போட்டியிடுறோம் சொல்கிறப்ப ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஒரு மீடியா ஃபோக்கஸ் அப்போ தான் வரும். சும்மா ஒரு 10 இதில் நின்று வின் பண்ணுறது ஓகே, அதை தாண்டி எல்லா வார்டு மேயர் எல்லாத்துலேயுமே எப்போ நிற்கிறாங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிரபலம் அடைய முடியும், மக்களும் வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் தான் தேவைப்படுது. மாஸ்னால் ஒரு பெரிய கூட்டமாக இருக்காங்களா, ஒருத்தர் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாருங்கிற மாதிரியான இதுதான் இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து ஒரு நம்ம அந்த உள்ளாட்சி உங்களாட்சிங்கிற புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வழிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும். வேலை போய் அரெஸ்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. குத்தம்பாக்கம் இளங்கோலாம் வந்து அவ்வளோ நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் பேசின ஆடியோ ஒன்று இருக்குது, நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன், அது வந்து பொறுமையாக கேளுங்க. ஒரு 1 ஹவர் பேசியிருப்பார். அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. அந்த அப்துல் கலாம் கிட்டே பேசுனது, சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசுனது, எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஸோ அது ஒன்று. அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 ரூபா நீங்கள் கட்டிட்டு ட்ரை பண்ணியாவது பார்க்கலாம். ஒரு அந்த உள்ளாட்சியில் வந்து சரி ஓகே ட்ரை பண்ணியாவது பார்ப்போமே, உங்களுக்கு வந்து ஒரு அனுபவமாவது கிடைக்கும். உங்களுக்கு செலவு வந்து பெரிய லிஸ்ட்டே இருக்குது. பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து 30,000ரூபான்னு நினைக்கிறேன் அதிகபட்சமாக. இருங்க இருங்க இருங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு இருக்குது. நான் சொல்கிறேன் இன்னொன்று, அந்த வார்டு மெம்பர் இருக்குல்ல, உள்ளாட்சி வார்டு மெம்பர், அதுவும் 9,000 ரூபா தான் செலவு பண்ணணும். 9,000 மட்டும் செலவு பண்ணணுமே அது ஆக்சுவலி. ஸோ அந்த அது அவ்வளோ கம்மியாக யாரும் பண்ணுறது இல்லை. இல்லை நான் சொல்கிறது கிராம பஞ்சாயத்து வார்டு மெம்பருக்கு, ஏன்னா அங்கே அவங்களோட இது வந்து கணக்கினாதுன்னா ஒரு 500,000 பேருக்கு அதுக்கு மேலே செலவு தேவையில்லைங்கிறது அவங்க வச்சுருக்காங்க. ஒன்றிய கவுன்சிலருக்கும் மாறும், நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஃபுல் லிஸ்ட்டு இருக்கேன் என்கிட்ட. ஆக்சுவலி நான் இதை மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பேசி போட்டிருக்கேன், அதில் வந்து ரொம்ப கிளியராக போட்டிருப்பேன். அந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு வார்டு மெம்பருக்கு எவ்வளோ செலவு பண்ணலாங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் இன்னொரு பிரச்சனைனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக பேச தெரியாது, அதனால் பொறுமையாக கேட்டுக்கோங்க வாய்ஸை மட்டும். அதில் வந்து எல்லாமே இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணால் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் அதில். அதுமாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாற்றங்கள் வந்து எல்லாம் சொல்லலாம், இதோ இப்போ வந்துட போகுது அப்போ வந்துட போகுதுன்னு. நம்ம இப்போ ஆரம்பித்தாதான் ஒரு 20 இயர்ஸ்லையாவது நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். 20 இயர்ஸ் நான் சொல்கிறது மினிமம்.
இதே ஃபோர்ஸ்லயே வந்து இப்ப 40ங்கிறது 50 ஆகணும், 60 ஆகணும், 100 ஆகணும், இது மாதிரி போயிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து 20 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா வந்து இன்னும் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க நிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து பல கேள்விகள் இருக்கும், எல்லா கேள்விகளுமே பதில் இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, நீங்க பிரச்சாரம் பண்றது எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, சமயநூலூர்ல வந்து போன வருஷம் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்காக ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆடியோ ஒன்று ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோ அதை கேளுங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து நான் பேசின விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் அப்போ இது சொன்னீங்களே அது எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக தருவேன், நான் யார் கால் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நேக்கு போக்கு தெரிஞ்சு செயல்படணும். இல்ல அது எதுக்கு அப்படி சொல்றதுன்னா, சின்ன ஒரு உதாரணம், இல்லை இல்லை ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஒரு அமைப்பு மூலமாக 2014 இளைஞர்கள் ஆச்சு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். வேக வேகமாக 5000 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க நிற்கிறோன்னு சொல்லிட்டு. போன எலெக்ஷனில் 150 பேர் இன்டர்வியூக்கு வந்துருந்தாங்க, நாங்கள் நிற்கிறோம் கண்டிப்பாக நிற்கிறோன்னு சொல்லிட்டு. அவங்க ஏன் நிற்க முடியாமல் போச்சு, என்னென்ன பிரச்சனை சந்தித்தாங்க சொல்லிட்டு கடைசியாக 27 பேர் தான் நின்னாங்க. 27 பேர் நின்றுட்டு 27 பேர் வந்து அதிகபட்சமாக ஒரு பொண்ணு வந்து 1750 ஓட்ஸு, இன்னொருத்தர் அறந்தாங்கியில் வந்து 1250 ஓட்ஸு. ஆனா அவங்க பண்ண ஃபீல்டு ஒரு எக்கச்சக்கம். இதுல எம்எல்ஏவில் எம்எல்ஏல நின்று அதான் அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு விரக்தி ஆயிடுச்சு. சார் இந்த மக்களை மாற்ற முடியாது சொல்லிட்டு 27 பேரும் அப்படியே ஒரு மனசொடிஞ்சு போயிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு தயார்படுத்துறதா அப்படி சொன்னது ஆக்சுவலி. பேசக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு 1000 பேர் உருவாகலாம். சோ 1000 விதைகள் வந்து மல்டிப்ளை மல்டிப்ளை ஆகி நான் சொல்ற 132,000 பேர் உருவாகிறதுக்கு அதுதான் இது மீன் பண்றது. ஓகே, எல்லாருக்குமே முக்கியமான விஷயம், நான் வந்து ஃபேஸ்புக்கில் எப்பயுமே பார்க்குறது மக்களை குறை சொல்கிறது. அதை முத முதல்ல நிப்பாட்டுங்க. மக்களை குறை சொன்னீங்கன்னா ஒரு ஓட்டு உங்கள் பக்கம் வராது. அது மட்டும் காசுக்கு வாங்கி ஓட்டு போட்டாங்க, மக்களை திருத்த முடியாது முட்டாள்கள் சொல்லிட்டு மட்டும் சொன்னீங்கன்னா எதுவுமே வராது. மக்களை குறைய சொல்லாதீங்க, அது மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு ஓட்டு விழாது. மேபி மற்றவங்க கருத்து வேணால் மாறுபடும். என்னோடய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் இதுவரைக்கும் அரசியல் சார்ந்து தேர்வு பண்ணல வந்து தப்பு பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அது வந்து கருத்து மாறுபடும் ஒருத்தவங்களுக்கும் பேசலாம் அது. ஓகே, பியூஷ் மானுஷ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவார், நேர்மையாக இருக்கிறவங்க வந்து தனியாக பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லையே, நீங்கள் திமுக அதிமுக மாதிரி கட்சிகளில் கூட போய் சேர்ந்து பண்ணலாமேங்கிற மாதிரி. நீங்கள் திமுக அதிமுகவில் வந்து ஊழல் லஞ்சம்ங்கிற மாதிரி பேசினாலும் அதுலேயும் நேர்மையான ஆட்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ அங்கேயும் நீங்கள் போய் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அவங்களோட கட்சி அரசியலும் புரிய வருங்கிற மாதிரி சொல்லுவார். அது விருப்பம் இருக்கிறவங்க அதுலேயும் பண்ணலாம், அது வந்து அவங்களோட சாய்ஸ் பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டர் பெருசாக பண்ணலை, உங்களால் வந்து ஒரு 100 ஓட்டு வாங்க முடிஞ்சாலே அதுதான் முதல் வெற்றி. அந்த 100 ஓட்டை வந்து தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறீங்க, 100ங்கிறது 200 மாறணும், அதுக்கப்புறம் தொடர்ந்து போகணுங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். டைம் ஆச்சு, ஓகே. ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன், தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நான் சின்ன வயசில் அந்த பாட்டில் வர்ற இது. அது வந்து என்ன மீனிங்னா, இப்போ ஒரு திருடன் வந்து என்னதுன்னா, தங்க திருட போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான், அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பான், அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவனை ட்ரைவ் பண்ணி போகும், அவனுக்கு வந்து ஒரு பசி இருந்துகிட்டே இருக்கும், அதை பண்ண பண்ண வந்து ஒரு டேஸ்ட் வந்து பிடிச்சி போயிடும் அவனுக்கு. இதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து அந்த இது வேணும். இப்போ நம்ம இங்கே முடிச்சிட்டோம் போயிட்டோங்கிறது மாதிரி இல்லாமல் தினமும் யோசிக்கணும், என்ன பண்ணணும், மக்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, நம்ம பகுதி மக்களை வந்து எப்படி கொண்டு வரணும் சொல்லிட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் செயலாக உருவாகும். ஸோ தேடிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்து ஒரு ஃபன் இதெல்லாம் விட்டுருங்க, உங்கள் பகுதி மக்களுக்கான ஒரு 1000 லைக் கொண்டு வந்துட்டீங்கனாலே வந்து அதே பெரிய விஷயம் தான், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படி வந்து வேலைக்காரன்ல வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அந்த விஷயங்கள்லாம் வந்து தேடிக்கிட்டே இருங்க, அப்போதான் வந்து இது பண்ண முடியும்.
இதை வந்து தொடர்ந்து யோசிச்சுட்டே தான் மட்டும் அதை சாதிக்க முடியுமே. அது மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து நான் பார்க்கறது, இப்போ சில அமைப்புகளோ இயக்கங்களோ வந்து புறக்கணிச்சிடுறாங்க, அந்த இதுக்கெல்லாம் போய் கலந்துக்கிறது இல்லை. நீங்கள் வந்து பல இயக்கங்களை போய் கலந்துக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பல நண்பர்கள் கிடைப்பாங்க, பல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஸோ எல்லாருமே போய் கலந்துக்குவாங்க, எந்த ஒரு அமைப்பு பாகுபாடும் பார்க்காம போய் கலந்துக்குவாங்க. அங்கே கலந்துக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து பல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு பல ஐடியாஸ் கிடைக்க வரும். இப்போ நான் இந்த விஷயங்கள் நான் சொல்கிறதுனா வந்து இது வந்து என்னோடய கருத்துக்கள் கிடையாது. இந்த ஒரு மூணு நாலு வருஷமாக இவ்வளோ பேர்கிட்ட பேசி அவங்க கூட்ட கருத்துக்கள் நான் இது நான் சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி பல இது வந்து பண்ணோம். அதுமாரி தனி மனித அடையாளம் வந்து தேவைப்படும். நீங்கள் டீமாக பண்ணாலும் இந்த டீமில் பண்ணாருன்னா இவர் தான் கீ பர்சனுங்கிறது தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறப்ப வந்து ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து காமிச்சிக்கூடாது, நான் தான் தலைவன் எல்லாம் என் கீழங்கிற மாதிரி காமிச்சிக்கூடாது. இப்போ டவுன் டு எடுத்த எல்லாரையும் இது அரவணைச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்க வந்து அவங்க முன் வரணும், நீங்கள் வந்து ப்ரெஷர் போடாமல் அந்தளவுக்கான டீம் வந்து உருவாக்கணும். ஆர்கே நகரில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பணத்துக்காக வேலை போயிட்டாங்கன்னு, அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலி அது வந்து ஒரு நல்லவங்க ஸ்ட்ராட்டஜி போடுறது இல்லை, ஆனால் கெட்டவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி சூப்பராக போடுறாங்க, ஸ்ட்ராட்டஜி கூட சூப்பராக அடிக்கிறாங்க. பிப்ரவரி முன்னாடி வரைக்கும் தினகரன் யாருன்னே தெரியாது, இன்றைக்கி வந்து எல்லாரும் அவரை பேசுகிறாங்க. பிஜேபிக்கு எதிராக பேசுறதால அவர் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க. இது ஒன் இண்டியாவில் வந்து ஒரு போல் போட்டிருக்காங்க 2017 உங்களுக்கு பிடிச்ச பர்சனாலிட்டி சொல்லிட்டு, ஒரு நடிகர் எல்லாரையுமே தாண்டி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து மக்கள் மனசையும் புரிஞ்சிக்கலாம், மனசில் வந்து ஒரு அடிமைகளாக இருக்கிறத விட எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள் தான் வேணுங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து கடைசியாக ஒரு என்ன சொல்லுது 20 rupees கொடுத்தா சொல்கிறாங்க, அது மேபி தெரியல. ஆனால் ஓட்டுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் வந்து தரல, தினகரன் தரல, ஆனால் ஆளுங்கட்சி எல்லாருக்கும் 6000 rupees கொடுத்துருக்காங்க. பேசுவோம், 6000 rupees கொடுத்துருக்காங்க, அதுவும் அந்த எலெக்ஷன் அப்படி தெரிஞ்சே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி நிறையா இருக்குது, நம்ம அதுக்கான மெயில்ஸ்லாம் அமுச்சு விட்றோம் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கெட்டவங்க வின் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கன்னா, நல்லவங்க வின் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோங்கிறத வந்து பார்க்கணும். இன்னொரு ஒரு சினிமா வந்து எல்லாருக்கும் வந்து ஊறி இருக்குங்கிறதால இன்னொரு ஒரு விஷயம், சாமி படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டைம் வந்து அவரோட ஃபோக்கஸ் வந்து எப்படி மாறும்னா, நல்லவனாக இருக்கிறத விட ஒரு ஒரு வேகமாக இருக்கணும், லஞ்சமே கொடுத்தாலும் வாங்கி ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு போட்டுடலாம், நான் சர்வே ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுவார். அதில் வந்து ஒருத்தர் சொல்லுவார், என் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுத்தவங்கிற மாதிரி வந்து பேசுவார். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு நேரம் வர்றப்ப நீங்கள் வந்து பழி வாங்கிக்கணும் சொல்லிட்டு ஒரு கலவரம் வர்றப்ப அவனை போட்டுடுவாங்க. ஸோ அதே மாதிரியான சில விஷயங்கள்லாமும் இருக்குது. அதுமாதிரி வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போகாமல் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளை நம்ம இலக்கு வந்து மக்களுக்கு வந்து எதாவது பண்ணணுங்கிற மாதிரியான இதில் வந்து போகணும். ரொம்ப போரிங்காக இருக்கும் இது வந்து எதுக்குன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பராக பண்ணுங்கிறத நோக்கமே. இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எல்லா இப்போ நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து பேப்பரில் வந்துருச்சுன்னா வந்து நமக்கு வந்து மக்கள் ஓட் பண்ணிடுவாங்கிறது கிடையாது. இப்போ எந்த தேசம் என் உரிமைங்கிற அதைக்கெல்லாம் தெரியல. ஓகே, கேட்டீங்களா? ஓகே, எந்த தேசம் என் உரிமை சார்பாக வந்து போன அந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சிட்டு வந்து தந்தி பேப்பரில் வந்து ஃபுல் பேஜ் இது வந்து வந்துருந்துச்சு, அதை விளம்பரமாக போட்டிருந்தாங்க. ஆனால் ஆர்கே நகர் மக்களுக்கு வந்து அதை பற்றி தெரியல, மற்றவங்களுக்கே வந்து ஏதோ ஒரு நியூஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, ஒரு பேப்பர் வந்துட்டால் மட்டும் வந்து வந்து ஓட் பண்ணிட மாட்டாங்க, நம்ம வந்து ப்ராப்ளம் ஆகிட மாட்டோம். அது மாதிரி வந்து இது ஒயிட் பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. இல்லை அப்படி இல்லை, நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் நம்ம பேப்பரில் வந்துட்டா, டிவியில் வந்துட்டா, இப்போ டிபேட்டில் போயிட்டா மக்கள் ஓட் பண்ணுவாங்கங்கிறது இல்லைங்கிறது தான் வந்து நான் சொல்ல வந்த கருத்து. அதுமாதிரி ஒயிட் பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு 2016 வந்து ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, 234 தொகுதியிலேயே வந்து இந்த எக்ஸாம் நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு பேசினேன், அந்த நியூஸ் வந்து தினமலரில் எல்லா சர்க்குலேஷனும் வந்துருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டப்ப அதை பார்த்துட்டு கால் பண்ணவங்க 15 பேர் தான் தமிழ்நாடு பூரா பேப்பரை பார்த்துட்டு கால் பண்ணுறது, அதுவும் வந்து நிற்க யாருமே வரல. ஸோ இதெல்லாம் வந்து ரியாலிட்டி. ஸோ ஓகே, சுதந்திர போராட்டம் அப்போ இது வந்து நான் பல மேபி யாராவது வந்து இது பண்ணிக்கலாம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. சுதந்திர போராட்டம் அப்போ எல்லோரும் ஒரே அமைப்பாக பண்ணணுங்கிற மாதிரி ஆகலை. இந்தியா முழுவதும் அந்தந்த பகுதிகளில் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஒரு காந்திங்கிற ஒரு மூலமாக வந்து வந்து ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணாங்க, அது மூலமாக உருவாச்சு. இப்போ நம்ம வந்த உடனே வந்து எல்லாரும் இந்த அமைப்பு கீழே வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒரு ஈகோ கிளாஷ்லாம் வந்து உருவாகுது, பிரச்சனைகள் உருவாகுது. அதனால வந்து அவங்க விருப்பப்பட்ட அமைப்புகளே செயல்படட்டும், அதனால் அதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நேரமும் காலமும் உருவாகிறப்ப எல்லாமே ஒன்று சேருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து சகாயமாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் அது வரைக்கும் எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது உருவாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒன்று சேருவாங்க. ஸோ அந்த ஒரு இது கீழே வந்து ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணால் வந்து ஃப்ளாப்பில் போய் முடிஞ்சிடும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆன்லைன் இதை மட்டும் நம்பாதீங்க. ஆன்லைனில் வந்து 1000 லைக் வரும், ஃபீல்டுக்கு 10 பேர் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து இது பண்ண வேணாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நம்ம அமைப்பில் வந்து டிஷர்ட் யாருக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம், ஓகேங்களா? அதுக்கு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், காசு தான் இது மாதிரி நம்ம வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு 200 பேருக்கு மேலே ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் 10 பேராது இருக்கும், சென்னையில் அதிகபட்சமாக 30 பேர்கிட்ட இருந்துச்சு. சரி, நான் இது நம்ம பிளான் பண்ணதுனாதுன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒருத்தர்கிட்ட அனுப்பிச்சி விட்டான். ஸோ டிஷர்ட் வாங்க வர்றப்ப எல்லாம் வந்து சந்திப்பாங்க, அறிமுகம் உருவாகும் சொல்லி ட்ரை பண்ணது. ஆர்டர் பண்ணிட்டு இதில் உண்மையான விஷயம் என்னதுன்னா என் சம்பளத்தை பாதி சம்பளத்தை போட்டு வாங்கினது ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து அந்த ஆர்டர் பண்ணவங்களில் வாங்கினது பார்த்தீங்கன்னா 15 பேர் தான். அதுக்கப்புறம் மற்றவங்க யார் வாங்கினாங்கன்னா இந்த டீம் ஒர்க் பண்ணவங்கள மற்ற பகுதிகளில் அவங்களுக்கு தான் போச்சு, இன்னும் பாதி அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரியாலிட்டி ஆக்சுவலி. அது எதுக்குன்னா ஃபோன் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீன்னு நினச்சோம். ஸோ படித்தவங்க மத்தியிலேயே அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கணும். அதுதான் சொல்கிறது, உங்களால் பெனிஃபிட் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஓட்டு விழுகாது. ஸோ இதுதான் மெயினாக சொல்ல வந்தது. ஓகே, கிளம்புறீங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலி அவர் வந்து அறிமுகப்படுத்திடுறான், மோகன் சொல்லிட்டு, பயங்கர தமிழ், பயங்கர ஆர்வலர். ஆமாம், ஆக்சுவலி அவர் மூலமாக வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம், நிறைய ரீச் ஆகிருந்துச்சு. இங்கே வந்து திறமைகள் நிறையா இருக்குது எல்லாருக்கிட்டையுமே, அதை வெளிப்படுத்துறதுக்கான தளமும் இருக்குது, ஆனால் முன்வரம் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நான் வந்து இந்த விஷயம் பேசுகிறேன், இப்போ நீங்கள் உங்கள் பகுதியில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து வீடியோவாக அனுப்பிச்சிங்கன்னா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ அதுமாரி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணலாம். நம்ம நான் பேசுகிறேன் உங்ககிட்ட, ஃப்ரீயாக மீட் பண்ணுவோம் உங்ககிட்ட. ஸோ டைம் ஆச்சு, ஓகே. கடைசி ஒரு 5 நிமிஷம். ஆக்சுவலி நான் வந்து இல்லை, அதான் இல்லை இல்லை, கேள்விகள் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ வந்து பேச நிறைய கேள்விகள் இருக்கும், அதை வந்து பேசலாம். அது இல்லாமல் இஎஃப்ஐலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்கள் வந்து அருண் கிருஷ்ணன் பற்றி பார்த்துருப்பீங்க, அந்த இஎஃப்ஐ டீம், ஏரி குளங்கள் பாதுகாக்கிறது. அவரோட ஒரு ஸ்பீச்சும் இருக்குது, ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பீச், என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி அவர் பேசுவார். நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் முடிச்சிடுறேன், ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நான். ஓகே, சார்ட்லேயே சொல்லிடுறேன் வாங்க. ஒரு சின்ன புள்ளி விவரம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புள்ளி விவரம் போனேன். பறக்கும் அதுக்குதான். நம்ம தமிழகத்துல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்ப இங்க இருக்கிறவங்க பெரும்பான்மையான வீட்டில் வந்து தனியார் பள்ளிகளில் தான் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 500 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க தான் வந்து அரசு பள்ளிகளில் சேர்ப்பாங்க. இப்போ 2017 வந்து $9.5 லட்சம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வந்து எழுதியிருக்காங்க. அதில் எவ்வளோ சதவிகிதம் வந்து அரசு பள்ளியில் இருப்பாங்க சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரஃப் எஸ்டிமேட் இல்லை. ஓகே, தமிழகத்தில் வந்து 2017 டென்த் எழுதினாங்கல்ல, அதில் வந்து அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் வந்து எழுதினாங்க, மொத்த மாணவர்கள் வந்து 9.5 லட்சம் மாணவர்கள். அதில் வந்து
எத்தனை சதவிகிதம் வந்து அரசு பள்ளி மாணவர்கள், எத்தனை சதவிகிதம் வந்து தனியார் பள்ளி மாணவர்கள்? 6.5 லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள், 3 லட்சம் வந்து தனியார் பள்ளி மாணவர்கள். ஏறக்குறைய வந்து 70% வந்து அரசு பள்ளிகள்லாம் படிக்கிறாங்க, 30% வந்து தனியார் பள்ளிகள்ல படிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே புரிஞ்சிக்க முடியும், ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த 3 லட்சத்தில் வந்துடுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு படம் ஒன்று வந்துச்சு, இந்த பீஸா சாப்பிட்ற படம், குழந்தைங்க காக்கா முட்டை வந்து சைதாபேட் ரிவர் இருக்குல்ல அங்கே எடுத்த படங்கள், அங்கே நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியல, அங்கே வந்து பயங்கர அடித்தட்டு மக்கள் அங்கே வாழறவங்க, அந்த பாப்புலேஷன் இதில் வந்துடுவாங்க அரசு பள்ளிகளில். இன்னொன்று வந்து ஆர்கே நகர் மரண மக்கள், அந்த தினக்கூலிகள்லாம் இருக்காங்கல்ல, ஓரளவு வாடகை வீட்டில் ஒரு 1000 ரூபா வாடகைக்கு இருந்துக்கிட்டு அவங்க வந்து மிடில் கிளாஸ்க்கும் கம்மி, அடுத்தது மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்க சதவிகிதம் தான் வந்து இதில் வரும், 6.5 லட்சம். ஓரளவு டாக்ஸி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்களாம் கூட வந்து தனியார் பள்ளிகளில் போட்டுருவாங்க. இது எதுக்குன்னா, நம்ம வந்து அரசு பள்ளி தனியார் பள்ளியில் வந்து இது பண்ணலை, ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காக எத்தனை பேர் வந்து இன்னமும் இருக்காங்க ஒரு அடித்தட்டு மக்களுங்கிறதா இந்த இது சொல்கிறது. இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து 1,00,000 கோடிகள், ஒரு 7 லட்சம் கோடிகள் மக்கள் இருந்தாங்கன்னா 1,98,000 இது ரேஷன் கார்டு இருக்கு, ஓகேங்களா? அதே ஓகே, இந்த கெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். உங்கள் வீட்டில் இபி யூஸ் பண்ணுவீங்க, இபி யூஸ் பண்ணுறதை வச்சு நம்ம வந்து ஏழை மக்கள் கண்டுபிடிக்கிறதுனா ஒரு டூல். ஆக்சுவலி 100 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற மக்கள், 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற மக்கள், 200 லிருந்து 500 வரைக்கும் யூஸ் பண்ணுற மக்கள், 500க்கு மேலே யூஸ் பண்ணுற மக்கள், ஆவரேஜாக ஒரு ஆர்டிஐ மூலமாக எடுத்த தகவல் இது. எவ்வளோ பேர் இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். மொத்தம் 2 கோடி ஃபேமிலிஸ் இருக்காங்க, 2 கோடி ஃபேமிலிஸில் 100 யூனிட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்க, 200க்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ரஃப் எஸ்டிமேட். அந்த 100 யூனிட் வந்து நான் சொல்கிறது அந்த அடையார் இந்த சைதாபேட் ரிவர் சைடில் வாழ்கிறாங்கல்ல அடித்தட்ட மக்கள். ஓகே, வேற ஏதாவது கெஸ்ஸு? ஓகே, 200க்கும் 500க்கும் உள்ள இது 750 இல்லை, இது கிரேட்டர் தென் 500, 500க்கும் மேல் மேலே. சரி ஓகே, அந்த அடித்தட்டு மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 80 லட்சம். இது 80 லட்சம் ஃபேமிலி வந்து 80 லட்சம் ஃபேமிலி சொல்றேன், பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா 41% வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், டெய்லி ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாங்க பெரிய விஷயம்ங்கிற மாதிரி மக்கள். இவங்க தான் வந்து திமுக அதிமுகவோட ஓட் பேங்க், ஓகேங்களா? 80 லட்சம் மக்கள் ஆக்சுவலி. அதான், ஆமாம், குடும்பங்கள். அதுக்கப்புறம் வந்து 200 யூனிட்டுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட்டுக்குள்ள வந்து 57 லட்சம் ஃபேமிலிஸ் இருக்காங்க, யாருக்குறைய 29% மக்கள். ஸோ இபி யூஸ் பண்ணுறதுல யாருக்குறைய 70% மக்கள் வந்து 200 யூனிட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினக்கூலிகள், அடித்தட்டு மக்கள், லோ மிடில் கிளாஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். இந்த அரசு பள்ளிகள் 70% இதுவும் அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க, யாருக்குறைய. ஸோ இவங்களால என்னாதுன்னா மாதம் 500 ரூபா கூட வந்து ஃபீஸ் கட்ட முடியாத அளவு தான் இருக்காங்க. ஸோ இதுமாதிரி மக்கள் வந்து 70% நம்ம தமிழகத்தில் இருக்காங்க. இன்னொரு பியூட்டி என்னாதுன்னா,
தமிழகத்தில் தான் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது இந்தியாவிலேயே. ஐ மீன் சாரி கம்மியாக இருக்குது, 70%ங்கிறது மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ முன்னேறிய மாநிலம்லாம் நம்ம இதுதான் சொல்கிறோம், நம்ம 30% இருக்கோம்ல அந்த என்ன சொல்கிறது அந்த பேசிக் கம்யூனிட்டிஸ். ஸோ இதை வச்சு தான் அவங்க சொல்கிறது ஆக்சுவலி. ஆமாம், ஸோ அந்த இது இன்னொரு ஒரு விஷயம் வந்து அந்த 200-300 இருக்கிறது தான் மிடில் கிளாஸ். ஓகே, 200 அந்த 500 யூனிட்டுக்குள்ள, இது வந்து கிரேட்டர் தன் 500, 500 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 48 lakhs ஆல் மிடில் கிளாஸ் மேபி நம்மளாம் சொல்லலாம். இது வந்து ஒரு மந்த்து கிடையாது, ஆவரேஜாக வர்றது, இயர்லி ஆவரேஜாக வர்றது. நம்மளுக்குலாம் எப்போ 500 மேலே போகணும்னா மேபி சம்மர் டைமில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி ஆவரேஜாக வர்றது வந்து 500 தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 21% இருக்குது. நம்ம பண்ணுற அவேர்னஸ்லாம் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது ஓரளவு ரீச் ஆகிறதுக்கு. மீதி 70% வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 9 lakhs இருக்காங்கல்ல அந்த 500 யூனிட்டுக்கு மேலே, அவங்க வந்து 900,000 மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லிட்டு வச்சுக்கலாம் அவங்களாம், ஏன்னா டோட்டல் பாப்புலேஷனில் 4% தான் இருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன புள்ளி விவரம். இது இல்லாமல் இன்னும் புள்ளி விவரமும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ ஓசி பாப்புலேஷன் இருக்காங்க, ஓசினா முன்னேறிய வகுப்பினர், பிராமின் சொல்கிறோம்ல அதமாரி வந்து உள்ள இவங்க, பிசி வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் வந்து எவ்வளோ பேர் இதில் படிக்கிறாங்க, எல்லா புள்ளி விவரங்களும் இருக்குது. நம்மளால் மெயிலில் அனுப்பிச்சிட்ருக்கோம், ஏன்னா படிங்க அந்த விஷயங்களை. ஏன்னா இது எதுக்குன்னா ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு, நம்ம யாரை அப்ரோச் பண்ணுறோம். நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிறதால வந்து நம்ம ஈஸியாக வின் பண்ண முடியும்னு நினைக்கிறது வந்து இந்த 24% கிட்ட மட்டும்தான், அவங்க தான் வந்து மோஸ்ட்லி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 80 lakhs, ஆமாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சொன்னேன் இந்த இப்போ இந்த வார்டில் வந்து 3000 ஓட்டு இருக்குதுன்னா அந்த பக்கம் 1500, இந்த பக்கம் 1500, இந்த பக்கம் வந்து 100 ஓட்டு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் ஓட்டு போகிற 90% அந்த பக்கம் தான் இருக்காங்க. ஸோ அதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒன்று. ஓகே, ஓசி பாப்புலேஷன் அதை நான் தனியாக அனுப்பிச்சி விட்றேன். பிசி எம்பிசி ஜாதி வாரிகள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாமும் இருக்குது, அதெல்லாமல் நான் தனியாக அமுச்சு விட்றேன். தமிழகத்தில் வந்து 3 வகையான மாற்றங்கள் உருவாக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு கணிப்பு. சார் இந்த பக்கம் 3 வகையில் மட்டும்தான் மாற்றங்கள் உருவாக்க முடியுங்கிறது இந்த 3 வருஷம் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். முதல் வகை வந்து என்னதுன்னா, இப்போ ஆர்கே நகரில் வந்து பணம் வாங்காமல் நாங்கள் நேர்மையாக ஓட் போடுவோம் சொல்லிட்டு ஓட் பண்ணாங்கள்ல, அதுமாதிரி தமிழக மக்கள் முழுசாக எப்போ மாறுறாங்களோ அது வந்து மாற்றம் உருவாகும். அது 50 இயர்ஸ் தான், 100 வருஷமும் தெரியாது நம்மளுக்கு. அது வந்து முதல் வகை. செகண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகர தலைமை. வசீகர தலைமைனா உதாரண சகாயம், நான் ஜஸ்ட் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் சகாயம் மட்டும் வந்தாலும் சாத்தியம் இல்லை, அது கோச்சிக்காதீங்க. ஸோ அதுக்காக வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு ஒரு நடிகர்களோட சப்போர்ட்லாம் தேவைப்படும். அப்போ நம்ம வந்து அதெல்லாம் தேவையில்லை சொல்லிட்டு சொன்னோம்னா அது இதாகிடும். ஐ மீன் நான் சொல்லுறது என்னதுன்னா ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு. இப்போ திமுக வின் பண்ணுறது காரணம் இவர் எம்ஜிஆரோட சப்போர்ட்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுமாதிரி வந்து ஒரு ஃப்ளேவர், எல்லாரோட சப்போர்ட்டும் வச்சு எல்லாருமே ஒரு எல்லா மீடியாவும் ஒரு நல்லா தூக்கி விட்டாங்கன்னா வின் பண்ண முடியும். ஆனால் அப்படி வின் பண்ணால் கூட மாற்றம் வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்தில் காணாமல் போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட எந்த மாற்றமே இல்லாமல் ஒரு தலைமை மட்டும் மாறுறதால எந்த ஒரு சாத்தியமும் இல்லை ஆக்சுவலி. இது ஒரு செகண்ட். இது தேர்ட் ஒன் வந்து நம்ம சொல்கிற இந்த அப்ரோச், 132,000 வார்டுகள்லேயும் மக்கள் நலன் சார்ந்த குழுக்கள் அவங்க எப்போ உருவாகிறாங்களோ அதுதான் உண்மையான மாற்றம். அது உருவாகிறதுக்கு நம்ம வந்து பயணம் பண்ணோங்கிறது தான் நோக்கமே. ஸோ அதை நோக்கி அது வந்து பயணம் பண்ணோம். இப்போ வந்து ஒரு நம்ம இங்கே நின்று ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிட்டா கூட வந்து ஓகே, ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு. அதுமாதிரி தொடர்ந்து அதை வந்து அணையாமல் அந்த விளக்கை வந்து கொண்டு போகணும். எப்போ நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம இதை சாத்தியப்படுத்த முடியும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்கன்னா பல கேள்விகள் இருக்கும். அதுக்கான பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகள்லாம் முன் வைங்க, நம்ம அதை பற்றி கொஞ்சம் இது பண்ணலாம். அப்படி இல்லை, தனியாகவும் பண்ணலாம்.
தனியாகவும் பண்ணலாம். நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா சேஃப்டி பர்பஸுக்கு தான். நீங்கள் வந்து தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு அமைப்பு சார்பாக போட்டாலும் அச்சுறுத்தல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமைப்பு சார்பாக போடுறதே எப்படி போடுவோம்னா மதுரைக்கு நாங்கள் போடுவோம், இங்கே போடுவோம், இங்கே வேணும்னா வந்து அங்கே போடுவோம். ஸோ அப்போ பிரச்சனை வரக்கூடிய பகுதிகளாக மாற்றி போடுறது தான் பெட்டர். ஏன்னா வீட்டு வந்து என்ன பண்ணுறது அவங்க இப்போ ஒரு குழு ஆரம்பிக்கணும்னா எத்தனை பேர் அந்த குழுவுக்கு தேவை? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மருதப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சவுதியில் தான் இருக்கார். அவர் பண்ண வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணார். பண்ணி மேலூர் சொல்லிட்டு அந்த பகுதியில் வந்து வாட்ஸ்அப் ஒன்று ஃபார்ம் பண்ணார். டப்ப டப்ப டப்பன் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயிடுச்சு. 256 வந்துட்டாங்க. அதில் வந்து அங்கேருந்தே மீட்டிங் போட ட்ரை பண்ணார். 10 பேர் சந்திச்சாங்க. அவங்க வந்து கலப்பணிகள் வந்து முன்னெடுக்கிறாங்க. அது அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து தினமலர் இதெல்லாம் வர்றப்போ இன்னும் வந்து கூட்டம் கூடுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு சோஷியல் சர்வீஸ்லாம் ஆரம்பிக்க முடியுமே. எடுத்த உடனே போராட்டங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ இது மாதிரி வர குரூப்பை வந்து அதுக்கு எப்படி டைவெர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ சிட்லபாக்கம் ப்ரைசிங்கும் ஆரம்பித்து இப்படி தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து மாறினாங்க சிவில் சொசைட்டி. ஸோ அதே மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும். நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் தயார். இப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தர்றீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்க இதில் இருக்குது, அதில் ஷேர் பண்ணி விட்டோம்னா டக்கு டக்குன்னு வந்துடும். ஊராட்சியில் இல்லை அங்கே இருக்குது. அதுக்கான ஒரு வழி இருக்கு. புரிஞ்சிடுச்சு. ஸோ உங்கள் பகுதிகளில் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இஷ்யூ இருக்குது, பெருசாக ரீச் பண்ண முடியல அங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சமயநல்லூர் டீம் பண்ண மாதிரி ஒரு பிட் நோட்டீஸ் ஒன்று ரெடி பண்ணி எல்லா வீட்லேயும் போய் கொடுங்க. அதை பார்த்துட்டு ஒரு கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 10 பேர் கால் பண்ணால் கூட அவங்கள வச்சு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் போய் இது பண்ண ரீச் பண்ணுறது சுருக்கமா சொல்றேன். ஒரு இதே மாதிரி ஒரு குழு மூலமா பேசி எங்க ஊர்ல இருக்க நண்பர்கள் 10 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, சாப்பூர் அக்னி சிறகுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா நம்ம வி கேன் கோ ஃபார் எத்தனை பேர்னாலும் இருக்கலாம் அதில், ஆனால் நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கணக்கு காமிக்கணும். அதில் ஒரு ஆத்தர் கண்டிப்பாக இருக்கணும், மீன்ஸ் தலைவர் ஒருத்தவர் இருக்கணும். அதுக்கு கீழே ஒரு 7 பேர் வரைக்கும், இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது 8 பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு செலவு வந்து அபிஷியலா ஒரு 450 ரூபீஸ் அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான் உங்களுக்கு செலவு, பத்திரம், தனியா பத்திரம். அப்ப ஒரு 10 நம்பர்ஸ் இருந்தா ஒரு இல்ல 3 பேர் இருந்தா கூட போதும். ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிடலாம், ரெஜிஸ்டர்ட் அமைப்பு அறக்கட்டளை. நீங்க அறக்கட்டளையா நீங்க தொடங்கலாம். இல்ல இல்ல சொசைட்டி வேற, சொசைட்டி வேற, அதுலயே ரெண்டு கேட்டகரி இருக்கு. சொசைட்டி நான் ஏன் கேக்குறேனா, ஊராட்சியில் சில டப்பா போய் சொல்றாங்க ஒரு விஷயத்த சொல்றேன் சார். இதே மாதிரி மக்கள் 50 மக்கள் தண்ணி பிடிக்கிறாங்க, அது வந்து குட்டையா இருக்கு, அது சிமெண்ட் மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் தான். ஊராட்சி 4 லட்சம் அமௌண்ட் இருக்கு, நான் நினைச்சேன்னா ஒரு 1000 ரூபாய் கட்டி கொடுத்தலாம். அச்சுறுத்தல் அதிகமா இருக்கும். இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா லெட்டர் பேடு எங்களோட அறக்கட்டளைக்கு தனியா இருக்கு. எந்த கம்ப்ளைண்ட்னாலும் அறக்கட்டளை மூலமா தான் பண்றோம். அப்படி பண்றப்ப அவங்களால வந்து டைரக்டா ஒரு பர்சனை பாயிண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க செய்யறாங்க. அப்படி இல்லாட்டினா ஒஸ்ட் கேஸ் ஏதாவது ஒரு ரிப்ளையாவது வருது. இப்ப we are seeing the difference. நாங்க எதிர்பார்க்கலாம் செய்ய முடியல, ஏன் செய்ய முடியலன்னு சொல்றோம். அது பண்ணல இருக்கு. ஒரு 1000 ஒரு அமைப்பா பண்றப்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே, கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம். நான் அந்த அமைப்பு பதிவு பண்றதுக்கான ஒரு இமெயில் இருக்கு, சாம்பிள் டாக்குமெண்ட்டும் இருக்கு, நான் இமெயில் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க மறக்காம என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, இதுல வாட்ஸ்அப் மூலமா கேட்டு வாங்கிக்கோங்க. அதான் சங்கம் பதிவு பண்ணாதீங்க, அது வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அதுல. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வரும் அது. நீங்க இது எவ்ரி இயர் வந்து நீங்க வந்து ஆடிட்டிங் பண்ண வேண்டியிருக்குது, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அதனால வந்து ட்ரஸ்ட் வந்து பெஸ்ட், கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும் உங்களுக்கு. அது இப்போ காலையில இருந்து எல்லாம் சொன்னீங்க, ஓகே.
எல்லாமே சூப்பர். நார்மலி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இதெல்லாம் சிட்டி சைடு ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் ஆகும், ஓரளவு மேபி இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடியது. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அந்த சைட்டு சித்த கிராமம் மெயின் தடா கிட்டத்தட்ட. இதை நம்ம இதெல்லாம் எடுக்கணும்னாலே 90% தடையாக வந்து நிற்கிறது ஜாதி. ஃபுல்லாக அப்படி ஒரு ஃபுல் எஜுகேட்டடாக சமூக அக்கறை உள்ளவங்களுக்கு கூட நான் ஜாதியை விட்டு கொடுக்குறேன். இது கேள்வி பதில்கள் முடிச்சிடலாம், ஜாதி பத்தி கடைசியா பேசலாம். ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது கடைசியா சொல்றேன் நான், மறக்காம அதை சொல்லிடுறேன். மறக்காம ஜாதி பத்தி மட்டும் கடைசியா பேசுறேன் நான். இல்லை ஆக்சுவலி கிராம சபை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் போடலாம், அதை நிறைவேற்ற வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அது வந்து நீங்கள் களத்தில் போய் பார்க்குறப்ப தெரிய வரும். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்கிறதுன்னா, கிராம சபைக்கு ஃபஸ்ட்டு போய் அட்டன் பண்ணுங்கள், தீர்மானம் நிறைவேற்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செயல்படுத்த வைக்கலாம்ங்கிறது தான். செயல்படுத்துறதுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கோயிலம்பாக்கம் இருக்குது, இங்கே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. ம், புரியல. ஓகே, லைப்ரரி. ஓகே, ஒரு பகுதியில் நீங்க ஒரு விஷயத்த பண்ண வைக்கணும்னா ரெண்டு வகையில பண்ணலாம். ஒன்னு வந்து ஃபைட் பண்ணி பண்றது, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட், லாங் ப்ராசஸ், அவ்வளவு ஈஸியும் இல்லை. இங்க ஒரு விஷயத்த ஒன்று சொல்றேன், இங்க ஒரு கேனல் ஒன்று போகுது, கேனலுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டணும். அதுக்கு வந்து என்ன பண்ணதுன்னா, லோக்கல் பொலிட்டீஷியன் திமுகவோ அதிமுகவோ அது யார் வேணா இருந்தால் போகிறாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய இது இவ்வளோ பேர் இருக்கோம் இந்த அசோசியேஷனில், எங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான்ங்கிற மாதிரி சொல்லி அவங்க வழியில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேக்கு போக்காக போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இதை வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சு ஒரு எம்பி ஃபண்டோ எம்எல்ஏ ஃபண்டோ நீங்கள் ஒரு அந்த லோக்கலில் யார் வந்து செல்வாக்காக இருக்கணும் அவங்க மூலமாக தான் அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதை வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஃபைட் பண்ணி ஒரு ஆர்டிஐ போட அது மேலே வாங்குறது வந்து சாத்தியம் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஏன்னா இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் வாங்குறது. எங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து திமுக ஆச்சுன்னா திமுக கிட்டே வந்து அதான் இது ரிக்வஸ்ட் பண்ணி வாங்குறது, அதிமுகனா அதிமுக வந்து ரிக்வஸ்ட் பண்ணி வாங்குறது. அவங்கள வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதுனா, இங்கே ஒரு கூட்டம் இருக்குது, இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓட்டுக்குங்கிற மாதிரி பண்ணால் தான் வந்து அட்லீஸ்ட் அதான் கிடைக்கும். ஸோ அப்படி தான் பாசிபிலிட்டி. இல்லைனா வந்து நீங்கள் லாங் ப்ராசஸ்னால் வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒன்று நீங்கள் போட்டு இது பண்ண, எல்லாருக்குமே அது அந்த கிளர்க்கிலேருந்து பிடிஓ நீங்கள் ஃபுல் இதுக்குமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் இது ஆர்டிஐ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அப்படி கொண்டு போகலாம். அவங்க இது ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, ஃபண்டு இல்லை எங்கள் கிட்டங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது குளம் தூருவாருது அது கூட ஏதாவது கிடைக்கும். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை ஆக்சுவலி. ஸோ அது கொண்டு வரணும்னா இதே மாதிரி வழிகள் தான் இருக்குது, கொஞ்சம் இது பண்ணி தான் வாங்கி ஆகணும். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விட்டுட்டேன், எந்த தேசம் என்ன உரிமை போயிட்டு. ஓகே, நீங்கள் அந்த இது கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ரெசிடெண்ட்டோட ஒர்க்கெல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, அந்த ப்ரெசிடெண்ட்டோட ஒர்க்கு உள்ளாட்சி தேர்தலில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்ங்கிற மாதிரியான பிடிஎஃப் இருக்குது, கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றேன். என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஆட்களுக்கு வந்து படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. இப்போ செஷன்லாம் வந்து கொஞ்சம் அழகாக வந்து கேட்குறாங்க, அனுப்பிச்சி விட்டால் அது பார்க்க மாட்டேறாங்க, வீடியோவும் வந்து பெருசாக பார்க்க மாட்டேறாங்க. அதனால் நான் நீங்கள் அதில் வந்து படிக்கிறவங்க முழுசாக புரிஞ்சிக்க முடியும், ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க, அது அனுப்பிச்சி விட்றேன். இன்னொன்று வந்து கிராம சபை பற்றி உள்ளாட்சி பற்றியும் வந்து சில பிடிஎஃப்லாம் இருக்குது, கம்மியான பேஜஸ் தான் இருக்கும், ஒரு 20 பேஜ் 30 பேஜ் தான் இருக்கும். ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கான பதில் இருக்கும், அதுவும் நான் அனுப்பிச்சி விட்றேன். நான் வந்து எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்றேன். அது ஒன்று.
அதுக்கப்புறம் லீகல் அவேர்னஸ் பற்றி கேட்டிருந்தீங்களா, சட்ட விழிப்புணர்வு. அதுக்கு ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணது, அதில் வந்து ஒரு 4-5 அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா பொதுவான அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இதை எப்படி பெறுறது, இதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. நம்ம கேள்விகளுக்கு பதிலளிக்கிற மாதிரி அவங்களுக்கு டைம் இல்லை, அவங்க ஹைகோர்ட் அட்வொகேட்ஸாக இருக்காங்க. ஸோ அது பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து மற்ற அமைப்புகளை வந்து கூப்பிடலாம் சொல்லியிருந்தீங்கல்ல, நம்ம வந்து எல்லாருக்குமே இது அனுப்புகிறோம். அது பெரும்பாலும் வந்து என்னவா ஃபீல் பண்ணுறாங்கன்னா இவங்க கூட்டம் சேர்க்குறாங்களோங்கிற மாதிரி ஒரு தாட் உருவாகுது. அதனால் நம்ம யாரையுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது இல்லை, விருப்பப்படுறவங்க வரட்டும், இது வந்து அமைப்பு சாரா இதுங்கிற மாதிரி தான் சொல்லிடுறது. இதை வந்து நீங்கள் உங்கள் இதில் கொண்டு போங்க, உங்கள் அமைப்போ கட்சியோ கொண்டு போய் மக்களுக்கு பண்ணுங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த இப்போ வந்து இன்றைக்கி மார்னிங் உமர் வந்திருந்தார், அது பெரிய விஷயம். அவர் வந்து மாநில இதில் இருக்கார், அது நம்ம மக்கள் பார்த்தியில் இருக்கார். ஸோ அவர் மூலமாக நம்ம சொன்ன விஷயம் போய் சேர்ந்துச்சுன்னா அவருக்கு நல்ல விஷயம்தான். ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. மற்ற அமைப்புகளை கூப்பிட்றது அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க குரூப்பில் போட்டவொடனே பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு, உங்களுக்கு அது வந்து தெரியுமா தெரியல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதுமாதிரி எல்லா இளைஞர் அமைப்புகளையும் ஒன்று சேர்க்கலாம் சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல, இது 2015 ஃப்ளட் முடிச்சோடனே ட்ரை பண்ணோம். ஒரு 150 அமைப்புகள் வந்திருந்தாங்க, கூட்டம் போட்டு அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இனிமேட்டு யாரையும் ஒன்று சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது அது அவ்வளோ ஈஸியும் இல்லை. அது வந்து நம்ம களத்தில் பார்த்தோம், என்னென்ன அனுபவங்கள் இருக்கு சொல்லிட்டு அதுக்கான PDF தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பண்ணுற தப்புகள், ஐ மீன் நம்ம என்ன வந்து கற்றுக்கிட்டோம் சொல்லிட்டு வந்து எழுதி வைக்கணும்ல. இந்த எடிசன் வந்து அந்த பல்பை கண்டுபிடிக்க முடியும் என்ன தப்பு பண்ணால் சொல்லி எழுதி வச்சிருந்தார். அதுமாதிரி அந்த அந்த யூத் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தப்பு பண்ணோம் சொல்லிட்டு அது எல்லாமே இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, பொறுமையாக படித்து பாருங்க, அப்போ தெரிய வரும் என்னென்னலாம் பிரச்சனைகள் இல்லை. அதுக்கான காரணங்கள்லாம் இருக்குது, அது பேசலாம். இல்லை அது கடைசியாக ஜாதி சொன்னார்ல, அதில் நான் பேசுகிறேன். நான் அது கடைசி டாப்பிக்காக இருக்கு. மற்ற கேள்விகள் ஏதாவது வேணால் கேளுங்க. எனக்கு ஒரு கேள்வி, RTI ஃபைல் பண்ணுறது, நான் இப்போ என்னோடய ஊர் மதுரை பக்கம் கிராமம், இங்கேருந்து பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? ஓகே, இப்போ இதே மாதிரி வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நான் தருமபுரி மாவட்டம், எங்கள் ஊரில் எனக்கு பயமாக இருக்குது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேருந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து RTI அந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு வந்து நாங்கள் அமுச்சு விடுறோம், ஒரு பேஜ் 2 ரூபீஸ் பே பண்ணோம், மொத்தமாக ஒரு ஒரு 16 ரூபா பே பண்ணோம் சொல்லி சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த லோக்கல் ஆஃபீஸில் போயிட்டு எந்த பேருக்கு பே பண்ணணும் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கேட்டு கொடுங்கன்னா அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது லோக்கலில் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு கூட அவங்க பயப்படுறாங்க. ஓகே, இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இல்லை, பட் இங்கேருந்து நான் எப்படி பண்ணலாம் பண்ணுறேன் பண்ணலாம். இல்லை இல்லை, நம்ம வந்து ஒரு சாம்பிள் ஒன்று இருக்குது பாருங்க, நான் அதையும் காமிச்சிடுறோம் உங்ககிட்ட. ஆ ஓகே, இல்லை நான் வந்து ஒரு 31 பாயிண்ட் எல்லாருமே அமுச்சு விடுவேன் நான். இந்த பாயிண்ட்ஸால தான் அது இணைய முடியாமல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவீங்க நீங்களே, அதை நான் சொல்கிறேன் கடைசியாகும். ஆனால் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க, இல்லை இல்லை ஒன்று சேருவாங்க. எப்போனா ஒரு இளைஞர் ஒருத்தவங்க ஜெயிச்சுதான் வச்சுருவாங்க, எம்எல்ஏ ஜெயிச்சுதான் வச்சுருவாங்களா, கண்டிப்பாக எல்லாம் ஒன்று சேருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேருவாங்க. ஆமாம் ஆமாம், அது எம்எல்ஏவாக மட்டும் இல்லை, ஒரு உள்ளாட்சியில் வந்து தலைவராக நின்று ஜெயிச்சிங்கன்னா கூட பெரிய விஷயம் தான். ஓகே 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 ஓகே, அட்டென்ஷன் அட்டென்ஷன் அட்டென்ஷன். ஓகே, ஒரு மாதிரி RTI விண்ணப்பம் நம்ம போட்டிருந்தது, இது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு லெட்டர் ஹெட், பேர் போட்டு அமைப்பு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு, இதில் அட்ரஸ் இல்லாமல் எதுவும் போடலாம் நம்ம, ஜஸ்ட் வெப்சைட் ஐ மீன் ஃபேஸ்புக் அட்ரஸ், சும்மா ஒரு லோகோ. ஃப்ரம் வந்து யார் அனுப்புகிறாங்க சொல்லிட்டு, இப்போ அனுப்புகிறவர் வந்து இப்போ கடலூரில் அனுப்புகிறாருன்னா அந்த அமைப்பு அந்த கடலூர் அதாங்கிற மாதிரி போட்டு அவங்க அட்ரஸ் போட்டு போட்டு விட்டுறது. பெறுநர் வந்து இப்போ வந்து நீங்கள் அனுப்ப போகிற ஆள் வந்து யாருன்னு தெரியலன்னா நீங்கள் வந்து இதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து அமுச்சு விட்டுலாம், அவங்க வந்து யாருக்கு அனுப்பணும் அமுச்சு விட்ருவாங்க. நம்ம வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தோம், இந்த இந்த ஊராட்சியில் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, இன்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி. ஓகே, டிஷர்ட் வந்து இப்போ இருக்கிறவங்க தரலாம், 200 ரூபா ஒரு டிஷர்ட்டுக்கு. இல்லை இல்லை, நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்.
ஓகே, கடைசியாக பார்த்துக்கலாம் அது. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் கிளம்புங்க, மற்றவங்களாம் இருங்க, கடைசியாக பார்த்து கிளம்புறதுக்கு முன்னாடி. ஓகே, இதில் வந்து நம்ம இதில் வந்து கேள்விகள் வந்து வந்து அதிகமாக கேட்டிருக்கு, அதனால் வந்து டைம் கேட்டிருந்தாங்க அவங்க, இந்த சில கேள்விகளும் டைம் ஆகும் எங்களுக்குங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம் ஸ்டாம்ப் வந்து கோர்ட்டுக்கு பக்கத்தில் கேட்கும், இது கிடைக்கும், கோர்ட் இருக்குது இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சில இது சில இடத்துல வந்து கிடைக்கும், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து கிடைக்கும், 10 ரூபாய் இதுக்கு வந்து நீங்கள் ஒட்டணும், 10 ரூபா 10 ரூபா மதிப்பில் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் லோக்கல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கிடைக்கும், இது லோக்கல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த கடைகளில் கிடைக்கும் மோஸ்ட்லி. இல்லை கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்னே கேட்டு வாங்க, இதை மாதிரி இருக்கும் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப். அது நான் சாம்பிள்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், புரவி சங்கர் பேசின ஒரு வீடியோவும் இருக்குது, சூப்பராக பேசியிருப்பார், அது இருக்கும், நான் அனுப்பிச்சு விட்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கலெக்டருக்கு அனுப்புகிற மனு வந்து நாங்கள் இந்த தேதியில் இவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருப்பாங்க, இந்த இவங்களுக்கு வந்து அமைச்சிருக்கோங்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு தகவல் வரும், உங்களுக்கு நீங்கள் கேட்டகளுக்கு தகவல் வரும், வரலன்னா நீங்கள் வந்து ஒரு மேல்முறையீடு போடலாம். எல்லாமே வந்து கிளியராக இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து இந்த மாதிரி விண்ணப்பம் இருக்கும், வந்த பதிலும் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்வி பதில்களும் அதிலே இருக்குது. ஆனால் பொறுமையாக வந்து படிக்கணும் அந்த விஷயங்களை. அதுமாரி உங்களுக்கு வந்து பயமாக இருந்தாலும் வேறு இடத்துல போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஆர்டிஐ வந்து சிம்பிள் தான், அது போட முடியும். ஆனால் ஆர்டிஐ மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ண முடியுமானா, நிறைய ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பூரா எங்கே இருந்தாலும் தேர்டு இப்போ மேல்முறையீடு போட்டும் வரலன்னா தேர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரணும், சென்னைக்கு வரணும், இப்போ கன்னியாகுமரிக்கு இங்கே தான் வரணும், அதனால் வராமல் நிறைய பேர் விட்டுறாங்க, பெருசாக கண்டுக்காமல் விட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா சாத்தியப்படுத்த முடியும். ஈவன் இப்போ இந்த ஃபைலிங் வந்து நீங்கள் போஸ்டலில் தான் சொல்கிறீங்க, நீங்கள் நேரிலையும் போய் கொடுக்கலாம், இதை நீங்கள் நேரில் கொடுத்து தபாலில் நீங்கள் சீல் வாங்கி சைன் வாங்கிக்கலாம். ஆனால் நேரில் போகிறதுக்குலாம் கொஞ்சம் பயம் இருக்கும் சிலருக்குலாம், அதனால் போஸ்ட்டில் அமுச்சு விடலாம், ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அமுச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வரும், உங்களுக்கு வந்து அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் யார் அனுப்புனரோ அவங்க அட்ரஸ் இருக்கணும், கிளியராக இருக்கணும், மறக்காமல் அவங்க கடைசி பேஜில் வந்து சைன் பண்ணணும், அவங்க யார் இது பண்ணுறாங்களோ. ஆமாம், கரெக்டு, அதே மாதிரி தான். இப்போ இது வந்து தருமபுரிக்கு போட்டிருக்கு, இங்கே தான் வாங்கினது, சென்னை அட்ரஸ் மூலம் தான் வாங்கினது, சென்னைக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க அவங்க. ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நான் இங்கே என்னோட சென்னை அட்ரஸ் போட்டு அங்கே மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் போதும். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து யாருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இது ஆன்சர்ஸ் இருக்குதுங்க. நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு நினைக்கிறோம், எல்லாமே இருக்குது. ஆர்டிஐக்கான ஒரு இது ஒன்று லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல யார் பொது தகவல் அலுவலர் அவங்களோட அட்ரஸ் உட்பட எல்லாமே இருக்குது, ப்ராப்பராக இருக்குது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன். நம்ம கொஞ்சம் முனைஞ்சு பண்ண வரணும், பண்ண முன் வரணும் இருக்கு, அதுல வந்து இருக்கு, நம்ம யாருக்கு அனுப்பணுங்கிற அட்ரஸ் இருக்கு. ஆமா, அவ்வளவுதான். கேள்விகள் வந்து கொஞ்சம் நிறைய கேட்காம கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க, அதுக்கப்புறம் உள்ள டிபெண்ட் பண்ணி நீங்க போகலாம். வேற கேள்வி பதில்கள்? கிராம சபை ஆமாம், ஜஸ்ட் ஒரு மக்கள் சார்பாக நீங்கள் கொடுக்கறதுக்காக. அது வந்து ஓகே, அது நான் பேசுகிறேன், ஏன்னா அது நந்தகுமார் அவங்க தான் ஹெல்ப் பண்ணோம் உங்களுக்கு. ஓகே, அவர் தான் சொல்கிறாரு. ஓகே சரி, ஓகே ஓகே. கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடுல வந்து ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா இத்தனை பேர் சைன் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. மக்கள் தொகை வந்து இருந்தாங்க, சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 500 பேரோ இன்னும் சைன் பண்ணு நினைக்கிறேன் அதுக்கு. இல்லை அவ்வளோ இல்லை.
இல்ல அது ஒரு பங்குலாம் வரல, நீங்க வந்து அதிகபட்சமாவே வந்து 500 பேர் இருந்தா போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா அது மாதிரி தான் இருக்கு. அதனால இவங்க வந்து எப்படி சைன் வாங்குவாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை செய்யறாங்க இல்ல அவங்க வாங்கிட்டு சைன் வாங்கிடுவாங்க. மக்களை வர வைக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயங்கள் இல்ல. நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பண்ணி நம்ம எப்படி டீம் ஃபார்ம் பண்ணி எப்ப பண்றோமோ அப்பதான் சாத்தியமாகும். இப்ப இங்க கூட கிராம சபை பண்றோம், ஒரு 170 ஃபேமிலிஸ் மீட்டிங்கெலாம் வராங்க. ஆனால் கிராம சபைன்னு பரவாயில்ல, 10 பேர் தான் போடுவாங்க. யார் ஆக்டிவாக வேலை செய்கிறாங்கன்னா இது அவங்க தான் போவாங்க, மற்றவங்களாம் வர வைக்கிறது. இல்லை இல்லை அவங்களுக்கும் இதே இஷ்யூ இருக்கு, மக்களை ஃபுல்லாக வர வைக்கிறது கஷ்டம். இல்லை சார், இப்போ என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கிராம சபைக்கு இவர் சொல்கிறதா நடந்துகிட்டு இருக்கு. 100 நாள் வேலை வச்சு தான் சைன் போடுறாங்க. மக்களை கூப்பிட்டாலும் நம்ம ஒரு அமைப்பு மூலமாக கூப்பிட்டாலும் வர்றதில்லை. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம சகிப்புத்தன்மையோட வி ஆர் ரெப்ரசன்டிங். நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கு நாங்கள் தான் ஒரு இன்சார்ஜ் மாதிரி எடுத்து, இந்த அமைப்பில் இருக்க 10 பேர் ஏதாவது பெட்டிஷன் கொடுக்கறது, தீர்மானம் போடுறது, அந்த மாதிரி முதல்ல எங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து அந்த பொறுமையாக பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் வேணும் சார், பொறுமை வேணும். இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரெப்ரசன்ட் அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க ஒரு அமைப்பு மூலமாக பண்ண பிறகு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மை. வருவாங்க இன்னைக்கு எப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு படிநிலை மாதிரி சார். நம்ம 10 பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து இன்னும் 10 பேர் வருவாங்க, அப்புறம் கொண்டு போவாங்க. அதே வந்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு லாஸ்ட் ஃபைனல் தான் நீங்க இப்ப கேக்குறீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஆமா ஆமா, அது மெயினான காரணம். ஆமா இல்ல, 100 நாள் வேலை வாய்ப்புகள்ல வந்து கேள்வி பதில்கள் வந்து முடிச்சலாம். நீங்க 100 நாள் வேலை திட்டம் சொல்லிருந்தீங்கல்ல, சேலம்ல வந்து ஒருத்தர் வந்து அது ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தாரு. அவங்க பகுதி அந்த மக்களை வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு அவங்க லோக்கல் அந்த பொலிட்டீஷியன்ஸ் சப்போர்ட்டோட அந்த சீமை கருவேலை மரம் வந்து அகற்றுறதுக்கு இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அவர் நேரில் போய் நின்று அவங்கள வந்து பண்ண வச்சார். இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து பெருசாக வந்து மானிட்டர் பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி சும்மா உட்காந்துட்டு கூட போகலாம். ஆனால் நீங்கள் வந்து அவங்க மூலமாக ஒருத்தவங்க வந்து அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இருந்து நீங்களும் போய் செய்கிறப்ப அவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்கள வேலை வாங்குறதுக்கு மக்கள் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் வேலை வாங்குறதுக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கிற மாதிரி. இப்போ இந்த பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக்லாம் வந்து ஃபுல்லாக குப்பை தான் அங்கே கிடக்கும், ஏன்னா இங்கே வந்து குப்பை தொட்டி கிடையாது. ஸோ அப்போ வந்து 100 நாள் வேலை ஆட்களை வச்சு தான் ஃபுல்லாக ஃபஸ்ட் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வண்டி ஒன்று செட் பண்ணி, ஸோ அந்த ப்ராசஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அவங்க எப்படி யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் நீங்கள் வந்து அவங்க வர்றப்ப நீங்கள் வந்து லஞ்சம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம பேசலாம். ஆனால் அவங்க வராங்கன்னா அட்லீஸ்ட் அன்றைக்கி ஏதாவது நீங்கள் டீ காஃபியாவது வாங்கி கொடுத்தாகணும். ஸோ அதாவது பண்ணணும் அது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் கேள்விகள்னால் நீங்கள் உங்கள் மனசில் தோணி இது எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரியான, இப்போ ஒரு வால் பெயிண்டிங் பண்ணுறேங்க வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பப்ளிக் ஒரு வால் ஒன்று இருக்குதுன்னா ஒரு பொதுச்சுவர்னால் ஓகே, அது நீங்கள் வந்து அங்கே லோக்கல் பஞ்சாயத் கிளர்க்கிட்ட வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கலாம். இதுவே வந்து ஒரு ப்ரைவேட் இது இருந்துச்சுன்னா அது யார் ஓனரோ அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப செலவாகுது, ஒரு 300 ரூபாயில் நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபைலாக அதை பண்ணிடலாம். சின்ன சின்ன ஒர்க்கு நீங்கள் அது பார்க்குறப்ப போகிற வர மக்கள்லாம் உங்களை பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் சேர ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி குட்டி குட்டி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலே வந்து டீம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ கேள்விகள் அடுத்த கேள்வி வேறு ஏதாவது. இதில் 600,000 பேர் அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எழுதுனாங்க சொல்கிறீங்களா? ஆமாம், ஜென்ரலாக படிக்கிறதே ஒரு 100 டோட்டல் ஸ்கூலில் ஒரு மொத்தம் 45,000 அரசு பள்ளிகள் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டாண்டர்ட் சேர்த்தாலும் ஒரு 100-150 பேர் தான் படிக்கிறாங்க. எப்படி 600,000 பேர் எழுதுறாங்க? இல்லை இல்லை நான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சொல்கிறேன், ஜென்ரலாக ஒவ்வொரு ஸ்கூலில் சொல்கிறேன். இல்லை இல்லை மொத்தமாக நம்ம நீங்கள் தமிழகத்தில் வந்து மொத்தம் 55,000 ஸ்கூல்ஸ் இருக்குதுங்க. 70s முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான்,
ப்ரைவேட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. அதிமுக அந்த எம்ஜிஆர் பீட்டுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரைவேட்டைசேஷன் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தான் வர ஆரம்பிச்சது. அந்த ஆங்கில வழி கல்விலாம் அப்போ தான் வந்து கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ஒரு ஸ்கூலாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிச்சது, இப்போ வந்து 10,000 ஸ்கூல்ஸ் இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். இன்னமும் வந்து காமராஜர் பீரியடில் கட்டின ஸ்கூல்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. அந்த 45,000 ஸ்கூல்ஸ் வந்து பெருசாக இதாகலை, அதிகமாக அதே இதில் தான் இருக்குது. நான் சொல்கிறது வந்து 10th முடித்தவங்க, 10th அரசு பள்ளி தான் முடித்தவங்க லிஸ்ட் அது. நீங்கள் வருஷம் வருஷம் பார்க்குறப்ப இதே இது தான் இருக்குது. கொஞ்சம் வேணால் வந்து குறைஞ்சிட்டு வரும், ப்ரைவேட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகும். அது என்ன நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அது வந்து ஒரு ஒரு வகையில் வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து முன்னேறுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வகையில் வந்து அரசு பள்ளிகள்லாம் வந்து அதான் க்ளோஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஆமாம் எல்லாமே சேர்த்து எல்லாமே சேர்த்து அதுமாரி சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 2010 பீரியடில் வந்து 250 தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ சமச்சீர் கொண்டு வந்தாங்களோ அதை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ வந்து 650 ஆயிடுச்சு, இப்போதைக்கு கவுண்ட் வந்து 650 இருக்குது. அது வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் பார்த்து அதை பண்ணுறாங்க. இந்த மெட்ரிகுலேஷன்லாம் சிபிஎஸ்சி மாற்றுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை அது அது என்ன சொல்கிறது, நம்ம தமிழக அரசா இல்லை சிபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தனியாக பண்ணிக்குவோம், உங்கள் கீழே நாங்கள் வரமாட்டோம், ஏழை மக்கள் நாங்கள் தனியாக கொடுத்துவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ஏன் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல, அது மத்திய இதில் போகிறதால இவங்களால எதுவும் பண்ண முடியல. அதில் கோர்ட்லேயும் கேஸ் போட்டாங்க. ஆ பேச ஆமாம் இல்லை எந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லையுமே பேச முடியும். ஆமாம் நாங்கள் தனியாக பண்ணிக்கிறோம், நீ வந்து ஆர்டிஐ பற்றி என்கிட்ட பேச, அதை பற்றி பேசினா நம்ம இல்லை. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நம்ம தமிழக அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் வருது, அரசு அங்கீகாரம் பெற்றது சொல்லுவோம். ஆனால் அது வந்து மத்திய அரசுன்னு போகிறதால இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நம்ம சிபிஎஸ்சியில் ஆர்டிஇங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த எஜுகேஷன் போர்டில் பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவங்க கொடுத்தோன்னா எங்கள் ஃபார்ம் அந்த இது எந்த ஸ்கூல் என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம்னாங்க. ஆனால் அது அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நான் அப்ளிகேஷன்லாம் போடல. இன்னொரு சினாரியோ என்னன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உட்காந்து ஒருத்தவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது, அவங்கள்ட்ட சேர்மன் ஐ மீன் பிரின்ஸிபால்ட்ட உட்காந்து பேசுகிறப்ப என்னென்னா, சார் நாங்கள் சீட்டு கொடுக்குறோம், எங்களோட ஸ்கூலில் வந்து எங்களோ அவங்க கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ருபீஸ் தருவோன்றது பேஸ் பண்ணியிருக்கு. அவங்க வந்து எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ தான் ரேட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து உங்கள் சைல்டுக்கு வந்து எங்களால் எஜுகேஷன் தர முடியுது. அதனால் பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லை. ஆமாம் இருக்குது, ஆர்டிஇயில் வந்து இஷ்யூஸ் இருக்குது, அது பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 7,500 அவங்க கொடுக்குறாங்க, மீதி இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் ஆமாம் வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க எப்படி வரன்றாங்கன்னா, என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கே அதிகாரம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டீஷியனுக்கு தாங்க பவரு, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. இப்போ கூட வந்து பவரில் இல்லைனாலும் அவங்க தான் வந்து வேலை வாங்குறாங்க. அரசு அதிகாரிகள்லாம் வந்து என்ன சும்மா பல்லு பிடுங்கப்பட்ட பாம்புகள் மாதிரி தான், அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையான பவர் வந்து இருக்குது, ஸ்டில் வந்து அவங்களால பண்ண முடியல. நீங்கள் ஒரு இடத்துல போய் கை வச்சா கூட வந்து ஃபுல்லாக மிரட்டல் வருது அவங்களுக்கு, இந்த மிரட்டலுக்கு பயந்தே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிடிஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டிஓ மூலமாக ஒரு ஆர்டர் போடுறாங்க, இதைமாதிரி ரிமூவ் பண்ணுங்கள், இந்த என்கரேஜ்மெண்ட் ரிமூவ் பண்ணுங்கன்னா வந்தாங்கன்னா அவ்வளோதான், அவங்க மிரட்டி அப்படியே ஓடி போயிடுற மாதிரி தான் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். ஸோ பவர் இருந்தாலும் பண்ண முடியாமல் தான் இருக்குது. இல்லை தாசில்தார் ஆர்டிஓ ஊரக வளர்ச்சித்துறைன்னு சொல்லிட்டு இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வருவாய் இது வருது இல்ல, அது வந்து எப்படி போனோம், இப்போ வந்து பிஓஓ தாசில்தார் அந்த ஆர்டிஓ ஓகே அவங்க ஒரு இது ஓகே, பிடிஓ வந்து ஏடி கீழே வருதுங்களா? பிடிஓ வந்து கலெக்டர் ஏடி பிடிஓ செக்ரட்டரி ஓகே இப்படி வருது. அது தனியாகவும் இது வந்து கிராம சம்பந்தப்பட்டது அப்படி வரும், அந்த வருவாய் சம்பந்தப்பட்டது அப்படி வரும் ஓகே.
அதே மாதிரி வந்து நம்ம குழுவில் இல்லை இல்லை மேபி இல்லை நம்ம குழுவில் வந்து ஒருத்தர் இருக்கார், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில இருக்கு, தேவா சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அவர் வந்து நம்ம அந்த அரசாங்க அந்த சார்பில் வர துறைகள்லாம் இருக்குது இல்லை, யாருக்கு போடணும் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். அவர் பிஸியாக இருப்பார், அவர் இது மாதிரி பண்ணுறது கூட வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் இது. அதெல்லாம் வந்து நம்ம ஏதாவதுனா நம்ம கேட்கலாம் அவர்கிட்ட, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஆக்சுவலி. ஸோ யாருக்கு அனுப்பணும், இப்போ இவங்க பண்ணலாம் வந்து இது அடுத்து யாருக்கு போகணுங்கிற மாதிரி, இப்போ நாங்களே சில விஷயங்கள்லாம் வந்து அவர் ஹெல்ப்போட பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான இது இதுவும் இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு போகிறப்ப இப்போ நீர் மேலாண்மைனா வந்து இஎஃப்ஐ ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சொன்னோம்ல சில விஷயங்கள்லாம் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஸோ அதுதான் ரியாலிட்டி. கேள்விகள்? எனக்கு விவசாயம் சம்மந்தமாக இருக்குது. இது நமக்கு இயற்கையான விதைகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இல்லாமல் இயற்கை விதைகள், அது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்காங்க, அந்த நம்மாழ்வார் டீம் இருக்காங்க, அவங்க அந்த இது பக்காவா பண்ணிட்டு இருக்காரு, கொளத்தூர் பக்கத்துல தான் இருக்காரு, அவர் நம்பர் தர. அப்புறம் சிவாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இலவசமா மரக்கன்று தந்துட்டு இருக்காரு, இல்ல கம்மி ரேட்ல தராரு. அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள, ஏன்னா 2:00 ஆக போகுது, எல்லாம் கிளம்ப வேண்டியது இருக்கும். உங்களோட முக்கியமா ஏன்னா கேட்காதவங்க ஏதாவது கேள்விகள்லாம் கேட்கலாம். மேபி இது முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிறவங்க சாப்பிட்டு கூட கண்டிப்பாக பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிளம்ப வேண்டியது இருக்கும். கேள்வி கேட்காதவங்க ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எப்படி ஏதாவதுனா கேட்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது சொல்லிடுறேன், நான் வந்து ஐடி எம்ப்ளாயி, மதியம் தான் போவேன் ஆஃபீஸ்க்கு. என்னோடய இது ஷிஃப்ட் வந்து 2 to 11. ஸோ மார்னிங்கில் கால் பண்ணிங்கன்னா நான் மோஸ்ட்லி ஏதாவது ஆன்சர் பண்ணுவேன், ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் ஏதாவதுனா கால் பண்ணலாம் என் நம்பருக்கு, நான் மோஸ்ட்லி வந்து ஆன்சர் பண்ணுவேன். அதாவதுதான் யார் அணுகணுங்கிற மாதிரி சொல்லுவோம், நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா யார்கிட்ட பேசணுங்கிற மாதிரியும் சொல்லுவோம். ஸோ அதுதான், வேறு ஏதாவது கேள்வி பதில்கள்? இல்லை மெயினாக வந்து போன செஷனுக்கும் இதுக்கும் வந்து ஏன் மாற்றினதுன்னா, உள்ளாட்சிக்கு அப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம்ங்கிறது வந்து அவங்க வந்து பெருசாக பெனிஃபிட்டாக ஃபீல் பண்ணல போன இது. அப்போ இதெல்லாம் பண்ணலாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஓகே, ஆனால் எப்படி மக்கள்கிட்ட சேர்றதுங்கிற மாதிரி சொல்லுங்கிறதால தான் வந்து சரி இந்த விஷயங்கள் இந்த மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணலாம் ஓகே, அது வந்து ஓகே, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் மெயினாக. அந்த PDF வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க, ப்ரோக்கர்ஸ் கிட்ட போகாமல் பார்த்துக்குவாங்க. இதை ஷேர் பண்ண சொல்லி யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க, நோன் பர்சன்ஸ்க்கு மட்டும். அது வந்து எதுக்குன்னா அது கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளில போகக்கூடாது PDF, அது அதான் சொல்கிறேன் நான். ஸோ ஏன்னா அதில் வந்து இப்போ வந்து எக்கத்தக்க ஸ்கீம்ஸ் இருக்குது, நான் வந்து அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. 550 pages இருக்குது, அதில் வந்து இன்னொரு என்ன பெனிஃபிட்னா ஒவ்வொரு துறை வாரி இருக்குது. இப்போ ஆயுத நலத்துறைனா அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பிரசவத்துக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, யார் காண்டாக்ட் பண்ணோம், அட்ரஸ் உட்பட எல்லாமே இருக்குது அது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். இதில் ஃபுல் டைமாக இருக்கிறவங்க வந்து உங்கள் பகுதி மக்களுக்கு பண்ண ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் உங்களுக்கு வந்து லாயல் ஓட்டர்ஸாக மாறுவாங்க. ஸோ அதுதான் ஒரே வழி. அப்போ வந்து நீங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் வருவாங்க, மீட்டிங் கூட வருவாங்க. என்ன அதான் இப்போ திமுக அதிமுக வந்து நீங்கள் லஞ்சம் ஊழல் தவிர்த்துட்டு பார்க்குறப்ப, ஏன்னா அவங்ககிட்ட போகிறதுக்கான காரணம் வந்து ஒரு காது குத்துக்கு போகிறப்ப வந்து மொய் வைப்பாங்க, 5000 ரூபா 10000 ரூபா வைப்பாங்க, எல்லாமே லஞ்ச பணம் தான். ஏன்னா அங்கே சர்வை பண்ணுறது காஸ்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. லஞ்சம் வாங்கி 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 50 ரூபா 1 ரூபா தான் பண்ணுறாங்க. இவங்க கொஞ்சம் வந்து அந்த கான்ட்ராக்ட் மூலம் சம்பாதிக்கிறாங்க, மக்களுக்கு அப்பப்போ போகிறப்ப ஏதோ பண்ணுறது. இப்போ அசோசியேஷன் சார்பாக ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா வந்து அதை பணம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது குளம் தூருவார் சம்திங். அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் வந்து லஞ்ச பணம் மூலமாக மற்றவங்களுக்கு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாயல் ஓட்டர்ஸாக மாறுது அவங்களுக்கு. ஸோ இதை மாதிரி வந்து பணம் இல்லாமல் நம்ம எப்படி அவங்களை கொண்டு வரணுங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான இது. வேறு ஏதாவது? ஆ அது வந்து என்னதுன்னா 2016 வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க எங்ககிட்ட. நீங்கள் யூஸ்வலாக வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டோட யார்கிட்டலாம் வந்து மொபைல் நம்பர் வந்து பதிவாகிருக்கோ அந்த நம்பர்ஸோடு வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரொமோஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அவங்க. எப்படின்னா
திமுக பண்ணாங்க போன போன எலெக்ஷன்ல. இல்லை நான் அதெல்லாம் கேட்கல அவங்க எவ்வளோன்னா இல்லை, ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் நிற்கிறத பற்றி ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விட்றீங்கன்னா மக்கள் ஓட் பண்ணுவாங்களாம் மாட்டாங்க. அது ஸோ அது வந்து ஒருத்தன் இருக்காங்கன்னு தெரியுமே தவிர ஓட்டாக மாறுதுங்கிறது வாய்ப்பு கிடையாது. ஆனால் நான் வந்து ஒன்று சொல்லுவேன், ஆர்கே நகரில் வந்து ஒரு ஏதோ ஒரு வேட்பாளர் அவர் வந்து நிற்கிறார், ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் போராட்டம் பண்ணுறாரு, சமூக கலப்பணிகள் பண்ணுறாரு, மக்களுக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள் பண்ணுறாருன்னா அவருக்காக வந்து ஒரு 2000 பேர் ஒரு வாரம் வேலை செஞ்சார்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 50,000 ஓட்டு வாங்க முடியும், அது ஷூர். அங்கே தெரியாது தெரியாது இல்லை 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 நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவரை வந்து அந்த தொகுதிக்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு அந்த 2,50,000 பேர் வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவர் ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு 2,000 பேருக்கு ஓகே போய் சேர்க்கலாம், அவர் மூலமாகவே போகலாம். 2,50,000 பேர் போய் சேர்றதுக்கு மொத்தம் நாங்கள் பண்ணுறப்ப பார்த்தப்ப 700 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் அவங்க ஜெயிக்கிறாரு இல்லை, இது மாதிரி நிற்கிறாங்க போய் நம்ம வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம இவ்வளோ ஃபேஸ்புக் மூலமாக வந்து பண்ணுறோம், வந்து இது பண்ணுவேன் கேம்பெயின் பண்ணுவேன். இவங்களுக்கு அதிகபட்சம் 40 பேர் தான் வந்தாங்க ஃபேஸ்புக் மூலமாக, நம்ம இது பண்ணி 40 பேர் தான் வந்தாங்க. ஆனால் அந்த இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இவங்க டிஎன் யூத் பார்ட்டி வந்து கேம்பெயின் பண்ணாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு 800 ஓட்டு தான் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த 40-50 பேரை வச்சு நின்னோம்னா அவ்வளோதான் ஓட்டு கிடைக்கும், 1,000-2,000 ஓட்டு தான். ஸோ நம்ம அட்லீஸ்ட் நம்ம நிற்கிறாங்க சொல்லிட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கே வந்து 2,000 பேர் தேவை ஒரு இதில் வந்து பண்ணுறதுக்கு. திமுக அதிமுக மாதிரி கட்சிகள்லாம் வந்து வேலை செய்கிறது காசு கொடுத்தா வராங்க, நம்மக்கிட்ட காசு கிடையாது. காசு இல்லாமல் வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த டீம் எப்படி வந்து பில் பண்ணணும்ங்கிறது தான் வந்து இது. எம்எல்ஏ ரொம்ப கஷ்டம், ஆனால் வின் பண்ண முடியாது அது ஷூர். பஞ்சாயத்தில் சான்ஸ் இருக்கு அது. ஆமாம் அப்ப வந்து என்ன பிரச்சனை உருவாகும், இருங்க இருங்க அதில் வந்து ஒரு இதுக்கு பதில் இருக்குது. 60 வில்லேஜில் வந்து ஒரு தலைவர் வந்து உருவாகியிருக்காருல்ல, யார் அதில் நிற்கிறதுங்கிறது பயங்கர போட்டி உருவாகும். ஸோ அதில் வந்து பிராட்மேட் பர்சனை வந்து ஒருத்தவங்க கண்டுபிடிச்சால ஆதரவோடு நிப்பாட்டுறதுங்கிறது தான் வந்து சாமர்த்தியம் நம்மளுக்கு. ஸோ நம்ம அந்த எதிர்கொண்டு இருக்கிறது வந்து சும்மா அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூத் பாலிட்டிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸி இல்லைங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து போனால் தான் வந்து ஒரு விரக்தி அடையாமல் போக முடியும் கடைசி வரைக்கும். இல்லைனா வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம், மாரத்தான் மாதிரி ஸ்லோவாக ஓடிட்டே இருக்கணும், ஒரு ரேஸ் மாதிரி சீக்கிரமாக போயிட்டு விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு அதோட. அது வந்து ஏன்னா இப்போ அந்த போட்டி பட 27 பேரில் வந்து யாருமே பெருசாக அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை, பயங்கர விரக்தி அடைஞ்சிட்டாங்க அவங்க. ஸோ அதுதான் வேற ஏதாவது இல்லை, ஆக்சுவலி அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் நான் சொல்லிட்டேன். அது இல்லை திமுக அதிமுகலேயே வந்து நேர்மையான ஆட்கள்லாம் இருக்காங்க, ஸோ அதான் ரொம்ப கம்மி. இல்லை இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் அங்கே போகிறாங்க, கொஞ்சம் பேர் அங்கே ரஜினி பாலிடிக்ஸில் போகிறாங்க, அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்மளுக்கு. அதான் நீல வேகம் போகிறாரு. அப்படி இல்ல, ஆக்சுவலி நான் எப்பயுமே சொல்றது அப்படி இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கருத்துக்கள் இருக்கும். நான் எப்பயுமே சொல்றது வந்து புரவி சங்கர் வந்து வந்தாருன்னா அவரை வச்சு வந்து வீடியோ ஷூட் பண்றது. ஏன்னா இப்ப நான் பேசுறத விட நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க பேசினாங்கன்னா வந்து அதை ரீச் ஆகுது. அவர் பண்ண ஒரு ஆர்டிஐ பத்தி ஒரு வீடியோ பேசியிருந்தாரு, 50,000 வியூஸு, வாட்ஸ்அப் குரூப் நிறைய பேர் வந்து வந்தாங்க, நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்குள்ள திறமைகள் வந்து வெளியில் கொண்டு வாங்க, நீங்கள் பேசி ஒரு வீடியோ கொடுங்க, மீம்ஸ் பண்ண தெரிஞ்சால் மீம்ஸ் பண்ணுங்கள், இல்லை வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு தளம் வந்து இருக்குது கொண்டு சேர்க்கறதுக்கு, ஆனால் பண்ணுறவங்க தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நீங்களாம் வந்து நல்லா பேசக்கூடிய ஆள், நல்லா நிறையா பேசலாம். ஸோ ஒரு பாலிஷ்டாக வந்து ஒரு நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை வந்து கொண்டு சேர்க்கலாம்ங்கிறது ஒன்று. வேறு எதுவும் கேள்வி இல்லைனா முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வேணால் சொல்லிடலாம். அது வேறு கேள்விகள் இருக்குதுங்களா? ஓகே, ஒரு 31 பாயிண்ட் சொன்னோம்ல,
இதில் தான் வந்து பல கட்சிகள் அமைப்புகள் எல்லாமே மாறுபடும். அதை நான் படிச்சிடுறேன். எல்லாருமே வந்து ஏற்றுக்கூடியது லஞ்சம் ஊழல் ஒழிக்கணும் சொல்கிறது, எல்லா பொதுவாக சொல்கிற ஒரு வார்த்தை, அது வார்த்தை அது ஒன்று. பூரண மது ஒழிப்பு கொண்டு வரணுங்கிறதும் பொதுவாக வந்து ஏற்றுக்குவாங்க. நான் இது சொல்கிறது வந்து நீங்கள் கட்சிகள், நீங்கள் எந்த ஒரு கட்சிகளில் பார்த்தாலும் இந்த கேள்விகள்லாம் நீங்கள் முன்வைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், அவங்ககிட்ட கேளுங்க, எந்த ஒரு அமைப்பாக கட்சியாக இருந்தாலுமே கேளுங்க. அது செகண்ட் ஒன் வந்து, தேர்ட் ஒன் வந்து ஜாதி ஒழிப்புக்கு முழு ஆதரவு உண்டுன்னு சொல்கிற ஆட்கள் வந்து குறைவு. பாமக கிட்ட வந்து நீங்கள் இந்த விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. மேபி இங்கே ஏதாவது பாமகனு தெரியல சொல்கிறேன். இல்லை வரேன் ஒன் பை ஒன்னாக வரேன். ஸோ ஜாதி ஒழிப்பிற்கு வந்து முழு ஆதரவு உண்டுங்கிறவங்க வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா சமூக அமைப்புகளும் ஜாதி ஒழிப்புக்கு ஆதரவு இல்லை பாதி பேர். ஸோ நம்ம சும்மா சொல்கிறோம் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு. அது வந்து நான் என்னோடய இது அனுபவத்தில் சொல்கிறேன், தமிழகத்தில் 90% ஜாதி பார்க்குற மனப்பான்மை ஊறி போய் கிடக்குது. ஸோ ஃபேஸ்புக்கில் சொல்லிக்கலாம், இல்லை பார்க்கலாம் அதெல்லாம் கிடையாது, கண் கூட பார்த்த விஷயங்கள் நிறையா இருக்குது. அது இல்லை ஃபேஸ்புக்லேயே. ஸோ ஓகே, ஜாதி ஒழிப்பு பேசுகிறவங்க கூட இப்போ ஃபோர்த் ஒரு பாயிண்ட்டு, ஜாதிகள் ஒழியும் வரை இப்போது இருக்கிற சமூக நீதிப்படியான இடஒதுக்கீடு தொடர வேண்டும் சொன்னீங்கன்னா கையில் அருவலோடு வருவாங்க. இடஒதுக்கீடுலாம் கூடாது, எல்லாம் சமம் சொல்லி பேசுவாங்க. ஸோ அதை வந்து நீங்களே உங்களோட வந்து செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணி பாருங்கள், இடஒதுக்கீடு வந்து பொருளாதார அடிப்படையில் சாத்தியமா, இதுமாதிரி நீங்களே கேள்விகள் கேளுங்க, நீங்களே பதிலை வந்து உருவாக்குங்க. ஏன்னா பொதுவாக சொல்கிறது வந்து 47 அப்புறம்தான் வந்து இந்த இடஒதுக்கீடு கொண்டு வராங்க அரசியலமைப்பு சட்டம் முடியும். அதுக்கு முன்னாடி வந்து ஜாதி ஒழிச்சிருக்கலாம்ல, நீங்கள் இதை ஒழிச்ச ஜாதி ஒழிக்கணுங்கிறது வந்து சும்மா ஒரு ஒரு மேம்போக்கான பேச்சு. இல்ல வேற யாராவது அடிச்சு பாக்க, ரெண்டு பேர் வந்து பேசி சம்பந்தமே இல்லாம அடிச்சு பாக்க, நம்ம விட்டுறது உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. இல்ல இடஒதுக்கீடு பத்தி நீங்க ஒரு டிபேட் பண்ணி வச்சவங்களா, நான் ரெடி. நான் வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து ஒரு டாபிக் வச்சு பேசலாங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். வர்றதுதான் ஆட்கள் கம்மியாயிடுது. ஒரு தடவை வந்து ஒரு புரவி சங்கர் வந்திருந்தாரு, ஒரு பத்து பேர் உட்காந்து பேசணும், கடவுள் பத்தி பேசணும், கடவுள் பெரியார் மதம் அந்த மூடநம்பிக்கை பற்றி பேசணும். சூப்பராக போச்சு அன்றைக்கி டாபிக். ஸோ இதுமாதிரி நம்ம டாபிக் பற்றி பேசுறதுக்கு அந்த ஆர்வம் உள்ளவங்க வரணும். என்லெஸ் டாபிக் எடுத்துருக்கீங்களே. இல்லை அதான் அது நம்ம பேசலாம், பேசுகிறப்ப வந்து அவங்களுக்கு புரிதல் வரலாம் இல்லை. இப்போ ஒரு 4 பேக் வரைக்கும் நானும் அப்படி தான் இருந்தேன். ஒவ்வொருத்தரும் அவங்களோட சூழ்நிலை இருக்கிற கருத்தை வச்சுக்கிட்டே உழண்டுருக்கோம். ஆமாம், அது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதான் வந்து புரிய வரும். அதுக்கு ஒரு ஃபேர் எக்ஸாம்பிள் இப்போ கௌசல்யா விஷயத்தவே, ஒரு ஒரு குரூப் அப்படியே ஆப்போசிட்டா அப்போஸ் பண்றவங்க. அடுத்து அடுத்த பாயிண்ட் அதுதான், இடஒதுக்கீடு ஃபோர்த் பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. நீங்க டிஎன் யூத் பார்ட்டிங்க இருந்தீங்கன்னா நீங்க கேளுங்க அவங்க கிட்ட இடஒதுக்கீடு பத்தி, அவங்களோட பார்வை அவங்கன்னு இல்லை எல்லா கட்சிகள் கிட்டையுமே. நீங்க பிராந்திய கட்சிகள் கொடுங்க, அவங்களும் தெளிவான பார்வை வச்சிருக்காங்க. நாம் தமிழ் உட்பட இதை வந்து ஆதரிக்கிறாங்க, இப்ப இருக்கிற இடஒதுக்கீடு வந்து ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்காதனா இது மாதிரி என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் வந்து இது ஆதரிக்கல. ஈவன் லோக்சத்தா கூட இது ஆதரிக்கல அவங்க நான் பேசின வரைக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, ஜாதி மதம் இனம் பாகுபாடற்ற திருமணத்தை ஆதரிக்கிறோம் சொல்லிட்டு பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. நான் வந்து ஒரு மனுஷன், இன்னொரு மனுஷனை திருமணம் பண்ணுறதுக்கு சட்டம் வந்து இடம் கொடுத்துருக்குது, நீ யாரும் அதை தடுக்கிறதுக்குங்கிறத கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் கையில் கத்தியோடு வருவாங்க. கொங்கு இங்கே யாராவது கொங்கு இருக்குன்னு தெரியல, கொங்கு இதில் வந்து நான்லாம் கண் கூட பார்த்தேன், என் ஒய்ஃப் வந்து ஈரோடு தான். அவங்க இதில் வந்து ஒரு சைடில் நான் வந்து கேஷுவலாக எங்கள் தெருவில் வந்து இது பேசினாலே எங்கள் இதில் எங்கெல்லாம் கொடுப்போம், மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க, போச்சுன்னா நாங்கள் வெட்டுவோங்க அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேச முடியும் அவங்ககிட்ட? அது மேபி மற்ற திருநெல்வேலி அப்படின்னு தெரியல, கொங்குலாம் மோசமாக இருக்கு. இப்போ கடலூர் சைடில் எங்கள் இதெல்லாம் எப்படின்னா போயிடுச்சுன்னா ஓகே தலைமை விட சொல்லி விட்டுருவாங்க, கொலை பண்ணலாம் போக மாட்டாங்க, அங்கே அப்படி இல்லை. ஸோ இந்த இதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு தலைமை வந்துட்டா மாத்திடலாம் சொல்லிட்டு, சாத்தியமே கிடையாது. நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தூய்மையான அரசியல் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்கனாலும் மாற்ற முடியாது. தலைமை மாத்தாது, பட் சட்டங்கள் மாத்தலாம். சட்டங்கள் தான் போட்டிருக்கு, நீங்க சட்டப்படி உங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்கு அப்படி கிடையாது. நான் சொல்றது பண்பாட்டு ரீதியா வந்து
பண்பாட்டு ரீதியா நீங்க மாற்ற முடியாது. இப்ப ஒரு ஒரு குடும்பம் இருக்குன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்றாங்க. இருந்த இப்ப ஈக்குவலா இருந்தாலுமே இப்ப நீங்க வேற ஒரு ஜாதியில பணம் எடுத்தாலுமே தங்கச்சி வந்து பிராமின் தான், அவங்க அவங்க லவ் மேரேஜ் அவங்க தங்கச்சி, அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்களை வந்து இதுக்கே வந்து அவர் யூஎஸ் செட்டில்டு நல்ல இது, அதுக்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா முடியாது சொன்னாங்க. பொண்ணு வேற என்ன பண்றது, வீட்டை விட்டு போயிடுச்சு, ஃபுல்லா ஒதுக்கி வச்சுட்டாங்க. எப்பயாவது ஜஸ்ட் ஒரு அந்த சமூகமே ஃபுல்லா ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்கள. ஸோ ஒரு பொருளாதாரத்துல இருந்து முன்னேற்றா மட்டும் சமமாயிட்டாங்கிறது வந்து இது இது இல்லை. ஸோ அதை வந்து அழுத்தமா எல்லாருக்குமே புரிஞ்சிக்கணும். அது இருக்காங்க அடுத்தது தாய்மொழி கல்விக்கு வந்து ஆதரவு வந்து சமூக அலுவலருக்கு மத்தியில் வேணா இருக்கலாம், மற்றவங்க கிட்ட வந்து இல்லை, அது சாத்தியமில்லைங்கிற மாதிரியும் இருக்குது. அது அதுக்கான பெரிய டிபேட்டும் இருக்குது. நம்ம அதுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருந்தோம் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு இதுக்கு போயிருந்தோம். ஏன்னா இங்கே இந்த கேள்விகள்லாம் கேளுங்க, மற்ற அமைப்புகள் கிட்ட பேசுகிறப்ப ஓகே இப்போ ஓகே இது செவன்த் ஓகே சார், இது சிபிஎஸ்இ ஸ்கூல் இன்க்ரீஸ் ஆகுது வந்து கலாச்சாரம் ஆகிடுது இல்லைங்களா, அதையும் ஜனங்க உணர மாட்டேங்க. இல்லை அதெல்லாம் வந்து பெரிய டாபிக்ங்க, இப்போ நம்ம பேச முடியாது. நான் ஜஸ்ட்டு ஹிண்ட்டு மட்டும் சொல்கிறேன், என்னென்னலாம் டாபிக் இருக்குது சொல்கிறேன். இதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், எல்லாருக்குமே அனுப்பிச்சிவிட்றேன் உங்களுக்கு. தாய்மொழி கல்வி ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்ப்போங்கிறத மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறது. நீங்கள் ஜாதியால் என்ன இது பண்ணாலும் ஹிந்தின்னு வந்துட்டால் கையில் எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அது ஃபேஸ்புக்லேயே பார்க்கலாம். அந்த அந்த ஆல்டர் ஒருத்தங்க பேசுங்களேன் பாண்டிச்சேரி கிரண்பேடி, செம்ம இதாக திட்டுறாங்க ஜாதி பாகுபாடு பார்க்காம ஃபுல். அதில் வந்து ஒற்றுமை இருக்குது, அது பாராட்டும். இப்போ ரீசண்டாக ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கிறது தமிழ் தேசியம். அதில் வந்து நிறைய பேர் மாறுபடுறது என்னதுன்னா, சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே தமிழராக சொல்லிட்டு உருவாகிருந்துச்சுன்னா பிரச்சனை இருந்திருக்காது. இங்கே வாழ்ந்தவங்க அவங்க வந்து வேற ஒரு இதுவாக ஃபீல் பண்ணலை, அதுதான் பிரச்சனையே. மேபி ஒரு சிலர்லாம் நாங்கள் தெலுங்காக ஃபீல் பண்ணுவாங்க, மலையாளமாக ஃபீல் பண்ணுவாங்க. பெரும்பான்மையான கிட்ட பேசுகிறப்ப இங்கேயே வந்து கன்னட இதெல்லாம் இருக்காங்க, வீட்டில் மட்டும் மொழி பேசுவாங்க, மற்றபடி அவங்க வந்து தமிழ் தான் படிக்கிறாங்க, தமிழில் தான் எல்லாம் பண்ணுறாங்க, தமிழ் மொழியும் படிச்சிருக்கலாம், எல்லாமே இருக்கும். மேபி 11 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கலாம். அவங்க ஃபீல் பண்ணுறது தமிழ்நாடு தமிழ்நாளனுங்கிறதுனா பெருசாக சொல்லலை, ஏன்னா தமிழ்லாம் சொல்கிறது இவன் யாருங்கிறது தான் வந்து க்வெஸ்டினாக வருது. அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கணும். அதுதான் வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆக்சுவலி, அதுவும் யார் தமிழருங்கிறதும் டிபேட்டபிள் டாபிக்காக இப்போ வந்து உருவாகிருக்கு. அது வந்ததுனால ஓட்டு பிரிய கூடாதுன்றதுக்காக ஆமா ஒண்ணு சேர்றாங்க சேர்ந்தோம் அப்படின்றது. அப்போ இப்ப இது எல்லாமே பிரிஞ்சிருக்கு, எல்லாமே காமனான ஒரு எதிரி வர்றப்ப எல்லாமே வந்து சேர்ந்துடும். ஆமா சோ அது இப்ப இருக்கிறது வந்து செப்பரேட்டா இருக்குன்றத நம்ம வந்து செல்ஃப் எவல்யூஷன். ஆமா 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 ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அன்னைக்கு டாபிக் வந்து வந்தாங்க, நம்ம எப்பயுமே என்ன பண்றது, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம், இந்த டாபிக் வந்து இங்க பேச போறோம், யாரெல்லாம் வரீங்க, 300 பேர் சம்மந்தமே இல்லாமல் வருவாங்க, அதில் 10 பேர் தான் ஃபீல்டுக்கு வருவாங்க, அதுதான் ரியாலிட்டியாக இருக்குது. இன்றைக்கூட பார்த்துருப்பீங்களா 200 பேர். இதுலேயுமே ஒரு ஒரு ஸ்டெப் மாதிரி வைக்கலாம் சார், நம்ம முதல்ல சமூக வலைதளங்களில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இல்லை நீங்கள் நீங்கள் முதல்ல சொன்னதே என்ன, நம்ம ஒருங்கிணைகிறதுக்கு இல்லை சமூக வலைதளங்கள் வந்து ஒன்று சேரதுக்கு, ஐ மீன் ஒன்று சேரதுன்னா பேசுறதுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு நான் வந்திருக்கதே ஃபேஸ்புக் அப்படி கிடையாது, இன்ஃபர்மேஷன்
தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே. டிபேட் வந்து அதில் பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்ல வந்தது. டிபேட் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நீங்கள் நேரில் உட்காந்து பேசுறதுக்கும் சமூக வலைத்தளங்களில் பேசுறதுக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்கு. மாற்று வேற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. இன்னொன்று வந்து கூடங்குளம் நியூட்ரினோ மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் எதெல்லாம் வந்து ஆதரிக்கிறீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி நீங்களே வந்து செல்ஃபி அவலேட் பண்ணுங்க. ஏன்னா சிலாம் அப்துல் கலாம் சொன்னாருங்கிறதெல்லாம் வந்து கூடங்குளம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள் அதை பற்றின விஷயங்கள். திராவிட கட்சிகளை வந்து எதிர்க்கிறீங்களா, திராவிட கொள்கைகளை வந்து எதிர்க்கிறீங்களான்னு சொல்லி நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். திராவிட கொள்கைகள்லாம் என்னான்னு சொல்லிட்டு படிச்சு பாருங்கள். பெரியார் எதிர்க்கிறீங்களா இல்லை தமிழ் இல்லைங்கிறத வந்து எதிர்க்கிறீங்களா சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். தனி ஈழமுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்களாங்கிறத பார்க்குறங்க. மீனவர் சுட்டுக்கொள்றதை பற்றின உங்கள் பார்வை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற மாதிரி, அது நம்ம மேலே தப்பா அவங்க மேலே தப்பாங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த கோஸ்டல் ஏரியாவை கஸ்டடியில் எடுக்கிறதா கார்பரேட் உங்களோட பிளான், அதுக்காக அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் அதானி அம்பானி. இல்லை ஒரு அதெல்லாம் நம்ம பேசலாம், அது நம்ம ஒரு புள்ளி விவரத்தோட பேச வேண்டியது இருக்கு. இல்லை இந்த இதில் ஒரே ஒரு இது, நீங்கள் சொன்னதுனால அந்த மீனவர்களை சுட்டுக்கொள்றதுல இப்போ என்னோட ஆதரவு எப்படின்னா எனக்கு அது தப்புங்கிற மாதிரி தோணுது. சுடுறது தப்பு, ஈவன் என்ன ரீசன் ஆகிறனாலும் இருக்கட்டும். இப்போ அதில் மெயினான காரணம் சுடுறதுக்கு அவங்க சொல்றது என்ன, எல்லையை தாண்டி போடுறது, எல்லையை தாண்டி போறது ஒன்று சொல்றாங்க. உள்ள இருக்கவங்களே இன்னொரு சொல்றாங்க என்னன்னா they are doing some கரெக்ட் இல்ல, அது அது டிபேட்டபிள் ஆக்சுவலி. அதுக்கான ரெண்டு பக்கம் சைடு கருத்துமே இருக்கு. ஆமா, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து டிபேட்டபிள். அப்படியேனாலும் அதுக்கு சுடுறதுங்கிற ஒரு தீர்வு கிடையாது. அது அதான் இது வந்து இப்போ லஞ்சம் ஊழல் வந்து எல்லாருமே நம்ம வந்து வேணாம்னு சொல்லுவோம். நீங்கள் திமுகவில் ஒரு பக்கம் உட்கார வச்சு திமுக பண்ணிங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி சூப்பராக வந்து பயணம் முன்னு வைப்பாங்க. ஸோ அதுமாதிரி சொல்கிறேன், நீங்கள் எல்லா சொன்ன டாபிக் எல்லாமே வந்து டிபேட்டபிள் தான். ஸோ இன்னொன்று வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க மெஜாரிட்டி இருக்கலாம், ஆனால் வந்து எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலரோட இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஜல்லிக்கட்டு ஓகே. அடுத்தது காவிரி முல்லை பெரியார் பிரச்சனையை பத்தி நான் அனலைஸ் பண்ணுங்க. அது ஏன் தண்ணி வரல, அதுக்கான நம்ம என்ன மாற்று வழிகள் வச்சிருக்கோங்கிற மாதிரி அதை பாருங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்ணை மூடி வந்து எல்லாமே எதிர்க்கிறோமாங்கிற மாதிரி பார்க்கணும். ஒரு கார்பரேட் வந்துருச்சுன்னா அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எதிர்க்கிறோமா, இல்லைனா அந்நிய நம்ம இது வளங்கள் பாதிக்காத அந்நிய முதலீடு இது ஆதரிக்கிறோமாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அந்நிய முதலீடுனா என்னங்கிற மாதிரி அந்த புரிதல் பார்த்துக்கோங்க. இது நதிநீர் இணைப்பு பற்றின ஆதரவும் இருக்கும் எதிர்ப்பும் இருக்கும். அப்துல் கலாம் சொல்லிட்டாருங்கிறதால வந்து ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதனால வந்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த நான் சொல்ற ஒன்னு ஒன்றுக்குமே வந்து ஒரு அமைப்புகள் இருக்காங்க, பூலகின் நண்பர்கள் ஒன்னு ஒன்றுக்குமே தனி தனி அமைப்புகள் இருக்காங்க. நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணுங்க, பல விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு. அது மாதிரி கடவுள் மறுப்புங்கிறத வந்து நான் மறுக்கிறேன், அதனால வந்து எல்லாரையும் வந்து இது வந்து மூட நம்பிக்கை சொல்லி நான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணீங்கன்னா தோக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மேபி உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் கூடுவாங்க, ஆனால் ஒரு கட்சி மாநில கூட நீங்கள் வந்து காசு கொடுத்தாலும் வந்து கூட்ட முடியாது அங்கே. ஸோ அதனால் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதில் அதை வந்து நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கடலில் இல்லைன்னா கூட அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்தாதீங்கங்கிறது. அதுமாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி, அந்த இயற்கை வேளாண்மை பற்றி பேசுகிறோம், அதில் வந்து என்ன சாதக பாதகங்கள் அதை பற்றிலாம் பாருங்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து நம்ம தப்புன்னு சொல்லினாலும் அவங்க ஏன் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும். தனி இல்ல நம்ம போந்தரவ பண்ண. ஆமா. ஆனா பணம் மட்டுமே டிசைட் பண்ணதாங்கிறது நீங்க வந்து யோசிக்கணும். ஒன்னே ஒண்ணு நல்லா தெரியுது, மக்களை போய் பணம் வாங்காதான்னு சொன்னா இனிமேல் சாத்தியமே இல்லை. மாட்டு வழி ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச், மாட்டு வழியை கண்டிப்பா தேடணும். ஆமா, அது மக்கள் பாதி நம்பர் வந்து என்கிட்ட ஒருத்தர் பேசினார், நான் கடைசியாக சொல்கிறேன் அவர் என்ன சொன்னார் சொல்லிட்டு இந்த இதை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் இடஒதுக்கீடும் தனியார் துறையில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் கொண்டு வரலாமாங்கிற மாதிரியான ஒரு இது ஒன்று இருக்குது. திமுக வந்து பல எலெக்ஷன் வந்து அவங்க மட்டும் தான் இந்த இதை சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்தால் இந்த இதை கொண்டு வருவோம், தனியார் துறைகள்லையும் கொண்டு வரும் இடஒதுக்கீடு. அதுக்கு வந்து பயங்கர எதிர்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது மேல்தட்டு மக்கள், புரிதல் இல்லாத மக்கள்.
ஸோ அதை பற்றி இது பண்ணுங்கள். விகிதாச்சார தேர்தல் நடைமுறை அதுவும் சில கண்ட்ரீஸ்லலாம் இருக்குது. இப்போ வந்து 44% வாங்கினவங்க வந்து வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகிறாங்கன்னா ஒரு 20% வாக்கு வங்கி வாங்கினவங்களும் உள்ளே போகிறதுக்கான ஒரு வழி அது. ஸோ அதை வந்து ஆதரிக்கிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி, அது எதுக்காக உள்ளே நம்ம போய் குரல் கொடுக்கணும், நம்ம இந்த கட்சி சார்பாக இத்தனை பேர் போகிறாங்கன்னா அவங்க குரல் கொடுக்கணுங்கிறதாக வந்து சில கண்ட்ரீஸில் நம்ம நாட்டில் இல்லை, அதை பற்றி சர்ச் பண்ணுங்கள். சரியாக என்ன புரியலை? இல்லை இப்போ 2014 வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக 37 MP வாங்கியிருந்துச்சு, திமுக 0, ஒன்றுமே வாங்கலை. ஓகே, ஆனால் செகண்ட் பொசிஷன் 1 crore ஓட்டு கிடச்சிருந்துச்சி, 25%. இது என்ன மீனிங்னா 25%க்கு எவ்வளோ எம்பி உள்ளே போக முடியுமோ அத்தனை எம்பி உள்ளே போகலாம்ங்கிறது தான் இந்த சட்டம். நானும் சில கேள்விகள் இருக்கு, அது நம்ம முடிக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. கிரானைட் தாதுமணல் கொள்ளைய பத்தின உங்க புரிதல், பிரைவேட் பண்றாங்க கவர்மெண்ட் பண்ண முடியுமாங்கிற மாதிரியான விஷயங்கள் பாருங்க. ஹிந்துத்துவானா என்னான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஆர்எஸ்எஸ்னால் யார், அவங்களோட சித்தாந்தங்கள் என்னது அதை பற்றி பாருங்கள். பாரதியார் வந்து என்ன சப்போர்ட் பண்ணாருங்கிறதையும் பாருங்கள். மேபி இங்கே பாரதியார் பற்றின சப்போர்ட் பண்ண கருத்தில் இருந்தாலும் அவர் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அதையும் பாருங்கள். அனைவருக்கும் இலவச கல்வி மருத்துவம் அளிக்கப்பட வேண்டும்ங்கிறது உண்மை, ஆனால் இப்போ வந்து அளிக்கப்பட்டுட்டு தான் இருக்க, தரமாக இல்லைங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஜாதி பார்த்து வேட்பாளர் தேர்வு செய்கிறதுக்கான காரணங்களையும் வந்து பாருங்கள். இப்போ ஒரு பகுதியில் வந்து அது வந்து உங்க தனிப்பட்ட முடிவுகள், சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வார்டில் இந்த குறிப்பிட்ட ஜாதி வந்து இருக்காங்க, நான் மாற்றி நிப்பாட்டினா ஓட்டு விழாதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த ஜாதி சார்ந்தவங்கள்லேயே ப்ராட் மைண்டட் பர்சன், ஜாதி பாகுபாடு இல்லாத ஒருத்தர் வந்து நிப்பாட்டுறோம், எங்களுக்கு ஒரு வழி இல்லைங்கிறத சொல்கிறாங்க. அதை வந்து இல்லை நாங்கள் வந்து ஒரு 5% உள்ள ஜாதி ஆட்களை வந்து நிப்பாட்டி நாங்கள் வின் பண்ண வைக்க முடியும்னா அது வந்து சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் டிபேட்டபிள் டாபிக் தான், நீங்கள் நியாயப்படி பார்க்குறப்ப அவங்க பண்ண தப்புன்னு தெரியும், அது ஒரு சில அந்த இது நெளிவு தெளிவுகள்லாம் தேவைப்படுது ஆட்சி அதிகாரம்ங்கிறதுல. ஸோ அதை பற்றி டிபேட் பண்ணுங்கள். தனி ஒருவரை முன்னிறுத்தி அரசு செய்யக்கூடாதுங்கிறதும் நல்ல விஷயந்தான், ஆனால் இந்தியாவில் சாத்தியம் இல்லாத ஒன்றாக தான் இருக்குது. ஸோ அதை எப்படி, ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க அங்கெல்லாம் வந்து தனி மனித துதிப்பாதல் இல்லாமல் அங்கே வந்து இருக்குது. கேரளாவில் வந்து ஒருத்தரை வச்சு பண்ணுறது இல்லை, அங்கே பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்? இப்போ சகாயம் சொல்கிறவங்க வந்து நான் பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மாறம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசியிருக்கேன், பல மாற்று கருத்துகள் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு படம் எடுத்திருந்தார், இணைய தலைமுறை சொல்லிட்டு, இளைய இல்லை இணைய தலைமுறை சொல்லிட்டு ஒன்று எடுத்திருந்தார், அதை முடிஞ்சால் பாருங்கள். பயங்கர மார்க்கத்தில் இருக்குது, அவங்க போகிற அப்ரோச்சே எனக்கு வந்து நிறைய பல முரண்பாடுகள் இருக்குது, அது சொன்னால் கேட்கல அவங்க, அதுக்கப்புறம் அவங்க விருப்பம். ஸோ சகாயமோட சப்போர்ட், ஆமாம் இந்த மக்கள் பாதை இதில். ஸோ ஓகே, அது அவங்க இது மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம திரும்ப அப்ரோச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த புள்ளி விவரங்கள்லாம் இல்லை, அவங்க வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பேர் இருக்காங்கங்கிற மாதிரி தான் அவங்களோட இதுவாக இருக்குது. இந்த காக்கா முட்டை படத்தில் பார்த்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து அத்தனை லட்சம் ஃபேமிலிஸ், 80 lakhs ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு புரியல, அவங்கக்கிட்ட வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, பேப்பரே படிக்க மாட்டாங்க அவங்க. ஸோ ஓகே, இன்னொன்று 27th point மொத்தம் 31 points சொல்லியிருந்தேன், 27th point. ஒரு சிலர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க மக்களுக்கு இடையூறு தர மாதிரியான மறியெல்லாம் பண்ணக்கூடாது. சிறந்த உதாரணம் வந்து போக்குவரத்து ஊழியர்கள் வந்து, இப்போ எங்கள் அம்மா வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் வேலை செஞ்சாங்க, 2010 வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அப்போவே ஆரம்பிச்சிச்சு அந்த பிஎஃப் இஷ்யூஸ். அவங்க சம்பளத்தில் பிடிக்கிற பணத்தை வாங்குறதுக்கு 3 வருஷம் ஆச்சு, அதுவும் பயங்கரமாக ஃபைட் பண்ணி வாங்கினது. அதுப்போலாம் வந்து நிறைய பேர் இப்போ அந்த கடன்கள் மட்டுமே 10,000 crore வந்து அந்த நிலுவையில் இருக்குது, அவங்களுக்கு பிஎஃப் பணம் ஓய்வூதியம் கொடுக்க முடியாமல் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க என்ன தான் பண்ண முடியும்,
எல்லாம் தார்மீக அடிப்படையில் பர்மிஷன்லாம் போயிட்டு பார்த்துட்டாங்க, எதுவும் பண்ண முடியல. மக்களை பாதிக்கிற அளவு பண்ணாதான் வந்து அரசாங்கம் ஸ்டெப் எடுக்குது. இப்போ இந்த பகுதியிலேயே கூட பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக வெள்ளம் வந்துட்டுருக்கு, பெருசாக வந்து யாருமே வரல. இந்த வருஷம் வந்து மீடியா ஃபோக்கஸ் எம்பி வந்ததுக்கான காரணம் இந்த மக்களும் 50 பேரை கூட்டமே ரோட்டில் உட்காந்துறதாக தான் வந்து வந்தாங்க எல்லாருமே. ஸோ வீரியத்தை பொறுத்து போடணும்னு தப்பு இல்லைங்கிறது தான் பார்வை, அது ஒருத்தர் ஒருத்தரும் மாறுபடும் அவங்க விருப்பம். நீட்டுக்கு பாருங்க அனிதா இறக்கிறதுக்கு முன்னாடி எந்த போராட்டம் வந்தாலும் நான் போயிடுவேன். அந்த பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அவர் விஷயங்களை பாருங்க. பாவம் அவர் மனுஷனை வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்ல. பல வருஷமா கல்விக்காக வந்து போராடுறவர் அவர். வள்ளுவர் கோட்டமில் வந்து ஒரு போராட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தார், சமூக அமைப்புகள் சார்பாக எல்லாருக்குமே வந்து அழைப்பு கொடுத்தாரு. அங்கே இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 30 பேர் கூட இல்லை அதிகபட்சமாக. இத்தனை சமூக அமைப்புகள் இவ்வளோ பேர் இருந்துமே வரல. ஆனால் ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு உணர்ச்சி பெருக்கில் தான் எல்லாம் வராங்களே தவிர்த்துட்டு ஒரு முன்னேற்பாடாக வரணுங்கிறது கம்மியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயமும் நீட் பற்றின புரிதல் இல்லை. ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பிரச்சனைங்கிறதே புரியல. ஒருத்தவங்க ஒரு லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதை பற்றின வந்து புரிதலே வருது, நீட் பற்றின என்ன பிரச்சனைங்கிறது. இப்போ ஜிஎஸ்டி அது மாதிரி தான் ஒரு போராட்டம் ஒன்று பண்ணோம், 15 பேர் தான் வந்திருந்தாங்க இப்போ ஒரு 2 மந்த்ஸ் பேக், நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஆனால் ஜிஎஸ்டியால் எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க தெரியுமான்னு தெரியல. பெரிய பாதிப்பு இருக்குது அது சொல்கிறேன். ஓகே, பேனர் போஸ்டர் கலாச்சாரம் வந்து அது வந்து மாற்று கருத்து இருக்கும் ஒருத்தவங்களுக்கும், அது நீங்கள் டிசைட் பண்ணலாம் வேணுமா வேணாமாங்கிறது. ஏன்னா ஒரு போஸ்டர் ஒட்டி பார்த்துட்டு கூட்டத்துக்கு வர்றவங்கள விட நீங்கள் வீட்டில் போய் பேசி வர்றவங்க கூட்டம் எப்படி இருக்குங்கிற மாதிரியும் இருக்கும். இங்கே ஒரு போஸ்டர் பேனர் வைக்கிறதால வந்து ஒரு கூட்டம் வந்துடுவாங்களா இதுக்குங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அது வந்து மாறுபட்ட கருத்துகள் இருக்கும் பேனர் அந்த பேனர் போஸ்டர் பற்றி. அதுக்கப்புறம் நீட்டு ஜிஎஸ்டி மரபணு மாற்று கடுகு கடுகுன்னு இல்லை மரபணு மாற்று பயிர்கள் பற்றின அவங்க இதை வந்து இது பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இலும்பு நாட்டி பற்றி நிறைய கேள்விப்படுவீங்க, அது இருக்கா இல்லையானு நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அது என்ன நான் என்ன சொல்லுவேன்னா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரே நிமிஷம் இலும்பு நாட்டி சொல்லிட்டு நீங்க ஒன்று இருக்கு சொல்லிட்டு நிர்வீட்டிங் வச்சுவாங்களா போராட வர்றவங்க கூட சார் அவன் தான் இருக்கானே எதுவும் மாற்ற முடியாது சொல்லிட்டு போயிடுறான். அதனால அது அது கொஞ்சம் கொஞ்சம் புரிதலோட போறது ஈஸியா இருக்கும் அவங்கிறது. அப்படியே வச்சு கார்பரேட் கண்ட்ரோல் இருக்கு சம்திங் அது வந்து நம்பறதும் நம்பாததும் அது அவங்க வந்து. கடைசியா வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பத்தி சமூக ஆர்வலர்கள் பூரா எதிர்ப்பாங்க. ஒரு ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன் நடிகர் வர்றது தப்பு இல்லைங்கிற மாதிரி. அதுல வந்து ரெண்டு பக்கமே பாருங்க, சாதாரண சமூக ஆர்வலர் நின்னாருன்னா எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு, ஒரு நடிகர் நின்னாரு எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு. போன தடவை வந்து ஆர்கே நகர்ல ராமதாசனுங்கிற ஒரு இல்லை அவரு அதான் போன தடவை டிஎன் யூத் பார்ட்டியோட இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அவங்க போராட்டம் பண்றாங்க யாருமே கண்டுக்கல. ஆனால் விஷால் பண்ணாருன்னு சொன்ன உடனே எல்லா ஊடகங்களும் அங்கே போய் நிற்கிறாங்க, அவர் போராட்டம் பண்றப்ப இது பண்றாங்க, உள்ள அந்த இது ஆர்வோ கூட்டு பேசுறாரு எல்லா விஷயங்களும் பண்றாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து செய்யலைங்கிறது ஓகே. ஆனால் ஊடக வெளிச்சம் சொல்றேன் நான், சாதாரண ஒரு அமைப்பு வந்து போராட்டம் பண்றாங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஸோ இப்போ ஊடகத்தை வந்து குறை சொல்லுவாங்க, ஊடகம் வந்து இதை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நடிகர் காட்டுறத பார்க்குற கூட்டமோ அதான் சமூக ஆர்வலர் பண்ணுற பார்க்குறத கூட்டமும் வந்து எப்படிங்கிற மாதிரி பாருங்கள். மக்கள் மனசு மாறாமல் நம்ம வந்து ஊடகத்தை மட்டும் குறை சொல்கிறது வந்து இது இல்லை. நீங்கள் ஒரு சமூக பணிகள் ஆ எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, ஸோ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும். ஸோ நம்ம வந்து அரசியல் அந்த இதெல்லாம் வந்து ஒரு எப்படி வந்து சாத்தியப்படுத்த முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் தான் நம்ம வந்து கொண்டு வரணும், ஒரு சாணக்கியதாரமான அப்ரோச் தான் கொண்டு வரணும். ஸோ அதனால் ஒரு பிளைண்டாக எந்த விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணாமல் பெரியாரை வந்து மேபி பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், யாராக இருந்தாலுமே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. அதனால் வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து வேண்டாம்ங்கிறது தான். எல்லாருக்கிட்டையுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நீங்கள் சர்சிவ் ராமன் ஆகட்டும் இல்லை ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் எல்லாருக்கிட்டையுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் எடுத்தவங்க மேலே விட்டுருங்க, அதுதான் விளக்கமே சொல்கிறது. ஸோ இது மாதிரி வந்து
அனலைஸ் பண்ணி தான் புத்திக்கு பெரியா சொன்னதை நான் சொல்லுவோம், மேபி அது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறது உங்கள் விருப்பம், உங்கள் புத்திக்கு வந்து அனலைஸ் பண்ணி எது சரின்னு படுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது தான். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கருத்து இருக்கும், இப்போ சொன்னதில் வந்து ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்கு இருக்கும், அது வந்து சரியாக தவறா சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். இத்தனை கருத்துக்களால் தான் வந்து இத்தனை அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் பிரிவு பிரிஞ்சிருக்குங்கிறது காரணம் அது. ஸோ ஜிஎஸ்டி வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, இதில் ஜிஎஸ்டி வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் ஆகுதுங்கிறதுனா மேபி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த பாட்டை அம்மாப்போ சொல்லியிருந்தோம். இந்தியா வந்து ஒரு என்ன சொல்வது, இது குடியரசு மாதிரி தான், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒரு சுயாட்சி இருக்கணும். இப்போ வரி போடுற உரிமை நம்மளுக்கு இருந்துச்சு, நம்ம மாநிலத்துக்கு இந்த பொருளுக்கு வந்து அதிகமாக போடலாம், இந்த பொருள் கம்மியாக போடலாங்கிறது அந்த மாநிலம் வந்து எவ்வளோ வெல்த்தி ஸ்டேட்டோ அதை பொறுத்து தான் வந்து போட முடியும். இப்போ வந்து முழு உரிமையுமே பறிச்சுட்டாங்க, இப்போ நீங்கள் வந்து வரி போடுற உரிமையே கிடையாது, எல்லா பொருளுக்கும் அவன் என்ன போடுறானோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிதியே இல்லை. இப்போ நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து அவங்ககிட்ட காலில் விழ வேண்டியதாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து எப்போ உணர்வாங்கன்னு தெரியல நம்ம மக்களோட இதோட தீவிரம். எல்லா பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களும் வந்து நீங்கள் மத்தியில் போய் காலில் விழுந்தால் தான் உங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் ஓகே, நீங்கள் அந்த சுதந்திரம் பற்றி பேசினாலும் ஒரு சின்ன விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன், மேபி இதுலேயும் பல மாற்றுக்கருத்தில் இருக்கலாம். சுதந்திரம் வந்து என்னதுன்னா வெள்ளக்காரன் ஆண்டான், அவனை வந்து கொள்ளக்காரன் நினச்சி நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம், வேறு நாட்டுக்காரன் போயிட்டான். அப்போ வந்து இருந்தவங்க போராடினவங்க வந்து இப்போ இருக்கிற சமூக ஆர்வலர் மாதிரி அப்போ தான் போராடினாங்க ஓகேங்களா. அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஆட்சி வந்துச்சு, ஃபஸ்ட்டு ஒரு 15-20 இயர்ஸ் வந்து ஒழுங்காக தான் இருந்துச்சு. இவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் கெட்டவங்களாம் அழகாக வந்து உள்ளே வந்து பூந்துட்டாங்க, இந்தியா பூரா ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. இந்த கொள்ளக்காரங்களை எப்படி விரட்ட போகிறோம்? இப்போ அங்கே வந்து வெள்ளக்காரன் ஒரு கொஞ்சம் மனசாட்சி இருந்துச்சு, அதை பண்ணான், நீ போராட்டம் பண்ணி செத்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஆட்சியாளர்கள்கிட்ட நம்ம எப்படி வந்து இது பண்ண போகிறோம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நிறைய விடைகள் கிடைக்கும். இதை வந்து பெரும் பயணம். ஸோ நான் சொல்ல அந்த கருத்துக்கெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் ஆல்மோஸ்ட்.